நான் பேசுகிற கேட்குறது எல்லாத்துக்கும் ஐ மீன் இதில் ஃபாஸ்ட்டாக இருக்கா? லெட் மீ நோ. இதில் இதில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹவ் இஸ் இட்? ஓகே சரி ஓகே. சேட் யூஸ் பண்ணிக்கோங்க, சேட் யூஸ் பண்ணி கொஞ்சம் அதில் ஆக்டிவாக இருங்க. ஓகே சேட்டில் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. ஆக்டிவாக இருந்தீங்கன்னா தட் வில் பி ஈஸி. யூடியூப்லேயே ஆஸ் யூஷுவல் இட் அது போட்டோம், பார்க்குறோம், அதை பார்க்கட்டும். ஜூமில் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிடுங்க. யாரெல்லாம் ஜூமில் முடியுமோ ஜாயின் பண்ணிடுங்க. வெயிட், லெட்ஸ் வெயிட் ஃபார் அனதர் 1 மினிட். ஏன்னா கொஞ்சம் லேக் இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எல்லாம் மற்றவங்களுக்கு போய் அந்த மெசேஜ் போய் சேர்ந்துருக்குமான்னு தெரியல. லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். வெயிட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். எதனால் இவ்வளோ லேக்னு தெரில. லாஸ்ட் டைம் வைக்கும் போதெல்லாம் இட் வாஸ் பர்ஃபெக்ட். எனக்கு இங்கேயே வந்து போர்னு தான் காட்டுது. டோன்ட் நோ வை, ஏன் வந்து ஸ்ட்ரீமிங் வந்து போர்னு காட்டுதுன்னு தெரியல. மேபி செட்டிங்ஸ் எதுவும் ராங்காக இருக்கா, இல்லை இன்டர்நெட்டே ஸ்லோவாக இருக்கா. யூடியூப் இஸ் நாட் ரிசீவிங் என்எஃப் வீடியோ டு மெயின்டைன் ஸ்மூத் ஸ்ட்ரீமிங். ஏன் அப்படி வருது? ஓகே பஃபரிங்காக வாய்ப்பு இருக்குன்னு வருது. ஓகே எனிவேஸ், சரி ஓகே. ஜூம் ஜூம் இஸ் ஃபைன். நீங்கள் ஜூமில் வந்துடுங்க, பிரச்சனை இருக்காது. ரெண்டாவது என்னன்னு சொன்னால், நான் யூடியூப்லேயே இதை அப்லோட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் திஸ் இஸ் ஓவர் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் அதில் கூட யூ கேன் வாட்ச் இட் இஃப் யூ மிஸ்ட் இட். ஓகே ஓகே ஃபைன். எத்தனை பேர்? 55 பேர் உள்ள வந்திருக்கீங்க. ஓகே வில் வில் ப்ரொசீட், ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ என்னன்னு சொன்னால், நான் எதில் இருந்தேன், ஐ யூ ஆர் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அபவுட் இன்ஸ்டலேஷன். ஸோ யார்கிட்ட வந்து லேப்டாப் கையில் இல்லை, சிஸ்டம் கையில் இல்லையோ, மொபைல் ஃபோனில் ட்ரை பண்ணுறதுக்காக இந்த பைட்ராய்3 அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நம்ம பண்ண போகிறது எல்லாமே நீங்கள் இதில் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் வெரி குட் ஆப். ஈவன் டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் கூட நீங்கள் இதில் பண்ணி பார்க்கலாம். விஷுவலைசேஷன், டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் அந்த லைப்ரரிஸ்லாம் இதுலேயே இருக்கு. சரியா? லேப்டாப் கையில் உள்ளவங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கோன்னு சொன்னால், டவுன்லோட்ஸில் போயிட்டு டவுன்லோட்ஸில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அந்த மென்டர், ஐ மீன் என்ன ஃபோல்டர், கேம் டெவலப்மெண்ட் வித் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் வந்து நான் அந்த டவுன்லோட் பண்ணி சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இன்ஸ்டாலிங் இட். நிறைய பேர் மேபி பைத்தான் வச்சுருப்பீங்க, இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலுமே இந்த பைத்தான் இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸை பார்த்துக்கோங்க. ஏன்னு சொன்னால், இன்ஸ்டலேஷனில் சில பேர் பண்ணுற தப்புனால பின்னாடி வந்து புது புது லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் எரர் வருது, அவங்களுக்கு பிரச்சனை வருது. அதனால் என்ன பண்ணலான்னு சொன்னால், நம்ம இந்த சீது ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் பைத்தான் ட்ரை பண்ணும்போது ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொன்னால், பைத்தான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் வில் சால்வ். சரியா? ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. ஓப்பன் த செட்டப் ஃபைல். என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் ஐ வில் ஷோ யூ எனிவே. நான் ஃபுல் ஸ்டெப்ஸை காமிச்சிட்டு ஐ வில் க்ளோஸ் த செட்டப் விசார். ஓகே இதை க்ளோஸ் பண்ணிடலாம், இது தேவையில்லை. ஸோ தேவையில்லாத விஷயத்தை க்ளோஸ் பண்ணிட்டா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். எனிவேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்கிரேட்னு காட்டுது பார்த்தீங்களா. எனக்கே அப்கிரேட் காட்டுதுன்னு சொன்னால், எனக்கு வந்து ஆல்ரெடி பைத்தான் 3.11 இருக்குது, அதனால் அப்கிரேட்னு காட்டுது. பட் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறவங்க இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் நவ் அப்படின்னு காட்டும். சரியா? பட் இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி இந்த இடத்துல கீழே ஓகே ரெண்டு ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு. இந்த இடத்துல யூ சி டூ ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். இன்னொன்று வந்து ஆட் பைத்தான் டு த பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த ரெண்டு ஆப்ஷனுமே டிக் பண்ணிக்கணும். சரியா? ஏன்னா ரெண்டுமே முக்கியம் தான். ரெண்டு ஆப்ஷனுமே டிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐ மீன் கஸ்டமைசேஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் மோஸ்ட்லி எல்லா ஆப்ஷனும் தேவைப்படும் உங்களுக்கு. எல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் மெயினாக இந்த ஆப்ஷன் இருக்கா பாருங்கள்.
add python to the environment variables ங்கற ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கணும் உங்களுக்கு. அது இருக்கான்னு பாருங்க. அது இருந்துச்சுன்னா இட் வில் பி ஈஸி, அதாவது பிரச்சனை இருக்காது. டிக்கா இருக்கணும், அப்புறம் கிளிக் இன்ஸ்டால். வேற எங்கே இன்ஸ்டால் பண்ண இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், நீங்க பாத் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். பட் டிஃபால்ட்டா எந்த ஃபோல்டர் காட்டுவது நீங்க அங்கேயும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேவா, நான் கேன்சல் கொடுக்குறேன், மேபி திருப்பி ஒரு சொல்றேன். கவனிங்க, ஃபர்ஸ்ட் பேஜில் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் பேஜில் இங்கே ரெண்டு ஆப்ஷன் காட்டும், ரெண்டையுமே டிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், யூ ஷுட் சே இங்கே கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் காட்டணும். ஓகேவா, காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மூணு ஆப்ஷனுமே டிக் பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த ஆப்ஷன் டிக் ஆகிருக்கணும், ஆட் பைத்தான் டு என்ன வேரியபிள்ஸுங்கிறத டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். நான் கேன்சல் கொடுக்குறேன் பிகாஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. சரியா, ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு மேபி ஒன் ஒன் மினிட் ஆகும் மேக்ஸிமம், அதுக்குள்ள நீங்க ட்ரை பண்ணிருங்க. ஓகே ஓகே, அதே மாதிரி மொபைல் வச்சுக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா, ஆப்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், வேற எந்த ஒரு சேஞ்சும் நீங்க பண்ண வேணாம், இன்ஸ்டால் பண்ணா மட்டும் போதும், நீங்க வேற எதுவும் பண்ண வேணாம் நீங்க ஆப்ல. சரியா ஓகே, அதே மாதிரி மற்ற ஐடிஸ் வச்சுக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஜூபிட்டர் நோட் புக் இருக்குது, என்கிட்ட வந்து விஷுவல் ஸ்டூடியோ கோட் இருக்குது, இல்லை என்கிட்ட பைச்சாம் இருக்குது, இந்த மாதிரி யாரெல்லாம் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூ கேன் ஆக்சுவலாக வந்து யூஸ் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, பட் இந்த செஷன் வந்து ப்ரோக்ராமிங்கே தெரியாதவங்க வந்தாலும் செய்யணுங்கிறதுக்காக செஞ்சனால. ஓகே, யாராவது அன்மியூட் பண்ணிருக்கீங்களா கொஞ்சம்? ஓகே, எல்லோரும் கொஞ்சம் மியூட்லேயே இருங்க. சரியா, இட்ஸ் பெட்டர் யூ பி இன் மியூட் ஸ்டேஜ், ஏன்னா அன்மியூட் பண்ணினீங்கன்னு சொன்னால் இது வரும், அதனால் வந்து. ஓகே, ஒன் செகண்ட், சில பெர்மிஷன்ஸ் மட்டும் மாற்றிக்கிறேன், கொஞ்சம் இருங்க. ஓகே ஓகே ஃபைன். ஸோ பைச்சாம் எது வேணால் யூஸ் பண்ணலாம். சரியா, விஎஸ் கோடோ பைச்சாமோ வாட் எவர் இருக்கோ யூஸ் பண்ண, நம்ம யூஸ் பண்ண போகிறது நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டீங்கன்னா ஐடில் வரும். ஐடில் சர்ச் பண்ணிவிட்டு என்கிட்ட மொத்தம் மூணு நாலு பைத்தான் வெர்ஷன் இருக்குது, ஆக்சுவலாக அஞ்சு இருக்குது, 3.7, 3.8, 3.9, 3.10, 3.11 காணும். 3.11 தான் எனக்கு வேணும் ஆக்சுவலாக. 3.11 இங்கே லேட்டஸ்ட் வெர்ஷன் இருந்தால் பெட்டரு. பரவாயில்ல, இது 3.11 இருக்கே, இந்த இருக்கு. ஸோ 3.11 இருக்கா? ஸோ ஐ வில் கோ டு 3.11 ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறவங்க மோஸ்ட்லி 3.11 தான் வச்சுருப்பீங்க, ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கரண்ட் ஸ்க்ரீன் வந்துடும். ஓகே, மற்றெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். லெட் மீ க்ளோஸ் அதர் திங்ஸ், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டா. ஓகே, ஸோ அதே மாதிரி லெட் மீ ஆல்சோ க்ளோஸ், இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன், தேவையில்லை தேவையில்லாத ஒன்று இது, இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன், க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்னன்னு சொன்னால் நம்மளுக்கு என்வாயன்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு, பைத்தான் ட்ரை பண்ணுறதுக்கான என்வாயன்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, யார் யாரால ஜாயின் பண்ண முடியலையோ யூடியூப் லிங்க் மூலயமா ப்ளீஸ் வாட்ச் இட். ஓகே, ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இதில் மேக்ஸிமம் ஜூமில் மேக்ஸிமம் 100 பேர் தான் வர முடியும், அதனால் வந்து ப்ளீஸ் அவங்கள வந்து யூடியூப்பில் அதனால தான் யூடியூப்பில் வச்சேன் ஆக்சுவலாக. ஓகேவா, ஏன்னா ஜூமில் லிமிட் இருக்கனால யூடியூப்பில் வச்சேன். யூடியூப்பில் பார்க்க சொல்லுங்கள், லேக் இருக்கும், பட் ப்ளீஸ் ஆஸ்க் தெம் டு அட்ஜஸ்ட். ஓகே, நான் வந்து கண்டினியூஸாக ஃப்ளோவில் போக போகிறேன் ஆக்சுவலாக, அதனால் பெருசாக லேக் இருக்காது அவங்களுக்கு. நான் ஸ்டார்டிங்கில் லேக் இருந்தாலும் பின்னாடி சரியாயிரும். சரியா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே யா, சரி. நான் அதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரே ஒரு பேசிக்கிறேன்னு சொன்னால், ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னது ஜென்ரலாக? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஏற்கனவே அட்டமானவங்களுக்கு சொல்லியிருப்பேன், ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னது? ஆ, ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னது ஜென்ரலாக? வாட் இஸ் கோடிங், வாட் இஸ் ப்ரோக்ராமிங்? கூகுள் மீட் ஏன் ட்ரை பண்ணலன்னு சொன்னால், கூகுள் மீட்டில் வந்து ஜூமில் உள்ள ஃபெசிலிட்டி அதில் இல்லை, ஜூமில் ரெக்கார்டிங் ஆப்ஷனில் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ கூகுள் மீட்டில் வந்து ஆப்ஷன்லாம் இல்லை, அவனுமே வந்து இப்போ 1 ஹவர் மேலே எடுக்க முடியாதுங்கிற மாதிரி லிமிட் பண்ணி வந்துட்டான். பட் ஆனால் ஜூமில் வந்து வி ஹாவ் சம் பெய்ட் வேர்ஷன், அதனால் வந்து நாங்கள் எவ்வளோ மணி நேரம் எடுக்கலாம். ஸோ நம்ம 2-3 ஹவர்ஸ் எடுக்க போகிறோம் அதனால.
ஓகே சரி, ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னது? ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் டு த கம்ப்யூட்டர், அதான் சரியா? ஆமாம், அதாவது ஹியூமன் லாங்குவேஜ் மெஷின் லாங்குவேஜ் கரெக்டு தான். ஸோ ஜென்ரலாக நம்ம ப்ரோக்ராமிங் மூலமாக கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமிங்னு வரும்போது நம்ம எழுதுகிற லாங்குவேஜ் இங்கிலீஷில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ பைத்தான் இங்கிலீஷில் தான் இருக்குது, சி இங்கிலீஷில் தான் இருக்குது, மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே இங்கிலீஷில் தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் இங்கிலீஷில் தான் இருக்கணுமான்னு பார்த்தா அப்படி அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க, எழில்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, இதை பற்றி சொல்லியிருப்பேன் இருக்கேன் ஆல்ரெடி உங்கள்கிட்ட. ஸோ எழில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழில் உள்ள ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது. ஓகே, தமிழ்லேயே நீங்கள் வந்து ப்ரோக்ராம் எழுதி நீங்கள் யூ கேன் டூ திங்ஸ், அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்குது. எழில் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. அந்த மாதிரி வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கேன் பி இன் எனி லாங்குவேஜ், எதில் வேணால் இருக்கலாம். அதே மாதிரி பாய் லாங்குவேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாய் லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் நம்ம இந்தியாவில் தான் ரெண்டு பேர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ பாய் லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் கண்டுபிடிச்சானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஐ மீன் சும்மா ஃபன்னுக்காக கண்டுபிடிச்சது தான். இந்த இது பாருங்கள், ஹாய் பாய், போல் பாய், பாய் பாய், யாரெல்லாம் இந்த ஹிந்தி மேபி உருது தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஓகே எதில் வேணால் இருக்கலாம், இட்ஸ் நாட் லைக் இங்கிலீஷாக இருக்கணும் அவசியம் இல்லை. பட் அல்டிமேட்டாக என்ன ஆகும்னு சொன்னால், நம்ம எழுதுகிற லாங்குவேஜ் இங்கிலீஷோ தமிழோ இல்லை உருதுவோ வாட் எவர் இட் இஸ், அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் ஆகி கம்ப்யூட்டருக்கு போகும். இப்படி தான் கன்வெர்ட் ஆகி கம்ப்யூட்டருக்கு போக போகுது. அதை பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும்ல, இந்த கன்வர்ஷன் வேலையை பார்க்குறது சாஃப்ட்வேர் வேணும்ல, அதை தான் வி கால் இட் அஸ் கம்பைலர்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. இல்லை இன்னொரு இன்னொரு வார்த்தை என்ன சொன்னால் ஐடின்னு சொல்லுவோம். ஓகே, ஐடினா இன்டகிரேட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட். ஓகே, இதெல்லாம் தியரி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க பின்னாடி. நான் தியரி எடுக்கிறதுக்காக மெயினாக செஷன் இல்லை, இதெல்லாம் மேபி சும்மா ஜஸ்ட் போட்டு வைக்கிறேன். டெவலப் என்வாயன்மெண்ட் ஓகேவா? இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கொள்ள, ஐடில்னு போட்டு ஓப்பன் பண்ண ஞாபகம் இருக்கா? இப்போ வந்து ஐ ஓப்பன் தி ஸ்க்ரீன். ஓகே, ஓப்பன் பண்ணிக்கேன். இந்த ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஇ தான். ஐடில்ங்கிறது ஐடிஇ யூஸ்ட் ஃபார் பைத்தான் ப்ரோக்ராமிங், சரியா? டீஃபால்ட்டாக நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ண உடனேயே உங்களுக்கு வர ஐடிஇ இது தான். இதில் தான் நீங்கள் வந்து பைத்தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அட்வான்ஸ்ட் ஐடிஸ் நிறைய இருக்குது. ஓகே, நம்ம நான் சொன்ன மாதிரி பைச்சாம் இருக்குது, விஎஸ் கோட் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் ஸ்டார்டிங்கில் வரவங்களுக்கு இது தான் வந்து மெயின் ஈஸியானது இதுதான், சரியா? ஃபைன். இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து ஷெல்லுன்னு போட்டிருக்கா. இந்த ஸ்க்ரீன் வந்து அவுட்புட் ஸ்க்ரீன் மாதிரி ஆக்சுவலாக. இதில் வந்து நீங்கள் அவுட்புட் பார்க்கலாம், எரர்ஸ் பார்க்கலாம், வார்னிங்ஸ் பார்க்கலாம், இல்லை ஹெல்ப் வேணும் ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெல்ப் வேணும், எதை பற்றி ஹெல்ப்பு? எனக்கு ப்ரிண்ட்டை பற்றி ஹெல்ப் வேணும், ப்ரிண்ட்டுங்கிற கமாண்ட் பற்றி ஹெல்ப் வேணும்னா அப்படி கொடுத்தீங்கன்னா ப்ரிண்ட்டுங்கிற கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும், அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் நீங்கள் கொடுக்கலாம், செப்பரேட்டர்னு ஆப்ஷன் கொடுக்கலாம், எண்டுன்னு ஆப்ஷன் கொடுக்கலாம், நீங்கள் அதில் ஃபைல் லைக் இதை ஆட் பண்ணலாம், ஃப்ளஷ் பண்ணணுமா வேணாமா. அப்போ ஒரு ப்ரிண்ட் அப்படிங்கிற கமாண்டை பற்றி கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷனை நீங்கள் இந்த ஷெல்லே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் டைமுன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு, ஒரு மாடியூல் இருக்குது. இதில் வந்து நீங்கள் டிலே பண்ண வைக்கலாம், டைமிங் செட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கணும்னா ஹெல்ப் கொடுத்து டைம் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும், ஓப்பன் பண்ணிங்க. அதை பற்றியான உங்களுக்கு எல்லா டாக்குமெண்டேஷனுமே இதில் வந்து யூல் சி, சரியா? ஸோ ஷெல்லில் யூஸ் பண்ணுறது இது தான். பட் நம்ம மெயினாக ஷெல் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால், அவுட்புட் பார்க்க தான் யூஸ் பண்ண போகிறோம். எரர்ஸ் வந்து எரர்ஸ் பார்க்க யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ப்ரோக்ராம் பண்ண போகிறதில்ல, பாயிண்ட் அதுதான். ஓகே, ஷெல்லில் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறதில்ல. ஷெல்லில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு யூ ஹேட் டு கோ டு ஃபைல் அண்ட் கிளிக் நியூ ஃபைல். இது கொடுத்ததுனேயே ஒரு எம்டி ஃபைல் ஒன்று வரும். என்ன பண்ணுங்கள், இந்த ஃபைலை ரைட்டில் ட்ராக் பண்ணி ரைட் சைட் ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைட் ஸ்க்ரீன் ஃபுல்லாக இதை ஃபில் பண்ணுங்கள். அதாவது லெஃப்ட் சைட் ஸ்க்ரீனில் ஷெல்லையும் ரைட் சைட் ஸ்க்ரீனில் ரைட் சைட் ஃபுல்லாகவே நம்ம க்ரியேட் பண்ண நியூ ஃபைலை வச்சுக்கோங்க. எதுக்குன்னு சொன்னால், நம்ம ரைட் சைடில் ப்ரோக்ராம் பண்ணி லெஃப்ட் சைடில் அவுட்புட் பார்த்துக்கலாம். நீ தேவையில்லாமல் வந்து ஸ்க்ரீனை மாற்றிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? ஓகே, யாரெல்லாம் யூடியூப்ல இன்னும் பார்த்துருக்கீங்களா, ஸ்ட்ரக் ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீஸ் அட்ஜஸ்ட். ஓகேவா? ஜூமில் முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள், ஜூமில் முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி வாட்சிங் யூடியூப் இட்ஸெல்ஃப் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அது ஸ்ட்ரீமிங் வந்து புவராக தான் இருக்குது, ஐ டோன்ட் நோ வை. ஓகே, அது ஸ்டேட்டஸே புவர்னு காட்டுது, அது ஏன் தெரியல. மேபி இன்டர்நெட்டே ஸ்லோவாக இருக்கா, இல்லை எதுவும் செட்டிங்ஸ் மாற்றி வச்சானுங்களா, ஒன்றும் புரியல எனக்கு. பட் இப்போ டைம் இல்லை நம்மளுக்கு அதுக்கு, அது என்னன்னு பார்க்க டைம் இல்லை. பிகாஸ் நீங்களும் டைம் ஒதுக்கி வந்துட்டீங்க, 10 to 1 அப்படின்னு டைமை அலோகேட் பண்ணிட்டு வந்துட்டீங்க.
நானும் டைம் ஒதுக்கி உட்காந்துட்டேன். லெட்ஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஃபைன். நம்ம கொஞ்சம் லேக் ஆனால் பரவாயில்ல, யூஸ் பண்ணிடலாம். பின்னாடி நான் நெக்ஸ்ட் செஷன்ல வைக்கும்போது ப்ராப்பர் செட்டிங் வச்சு நான் பண்றேன். ஓகேவா? ஓகே, நான் கம்மிங் பேக். ஓகே, நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சிம்பிளா பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆரம்பிக்கும் போதே ஹெல்லோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ப்ரோக்ராமிங் ஆரம்பிப்போம், கரெக்டா? இங்கேயும் அதே தான் பண்ண போறோம். இப்போ இங்கே வந்து பிரிண்ட் ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்டிங்னா என்ன? அவுட்புட் ஸ்க்ரீனில் எதையாச்சும் அவுட்புட்டாக பார்க்கறது தான் பிரிண்டிங். ஓகே, எதையாச்சும் டிஸ்பிளே பண்ணி அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு பேர் தான் பிரிண்டிங். சரியா? ஒரு நிமிஷம், நீங்கள் வால்யூம் கூட்டிக்கிறேன். இப்போ வால்யூம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப அதிகமாக இருக்கான்னு தெரில. எனிவேஸ், ஸோ அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க போகிறோம், அதுதான் வந்து பிரிண்டிங்கு. ஜஸ்ட் ஹெல்லோன்னு சொல்லிட்டு கொடுத்தா இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ட்ரம்க்குனா, ஐ மீன் நாட் என்டர், முதல்ல சேவ் பண்ணிக்கணும். ஐடில் வந்து சேவிங் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. ஓகே, ஐடில் சேவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப மேண்டேட்ரி. மற்ற ஐடிஸில் அப்படி இல்லை, பைச்சாம்லாம் வந்து சேவ் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது, பட் ஐடில் சேவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ அதனால் ரன் கொடுத்து ரன் மாடல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி சேவ் பண்ண கேட்கும். நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்க அந்த ஃபோல்டர், என்ன ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம்? டெஸ்க்டாப்பில் வந்து ஐ திங்க் கேம் டெவலப்மெண்ட் வித் பைத்தான் செலக்ட் பண்ணோம். ஆ, அந்த ஃபோல்டரில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராமை. சேவ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கீவேர்ட்ஸ்னால் புரியுதுல்ல, அந்த இஃப், ஃபாரு, ஒயிலு அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வாய்ஸ் கேட்கலையா? யாருக்குமே கேட்கலையா கைஸ்? வாய்ஸ் கேட்குதா இல்லையா? கேட்குதா? ஓகே ஓகே ஓகே. ஸோ கீவேர்ட்ஸ் இஃப், ஃபாரு, ஒயில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லைப்ரரி நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் நேம் கொடுக்கும் போது ஏதாச்சும் வந்து என்ன சொல்கிறது, ஜஸ்ட் ஒரு நேம். ஃபார் எக்ஸாம்பிள், டே ஒன், இப்போ வந்து இது டே ஒன் தானா, இல்லை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமா? மை ஃபஸ்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நேம் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் சொல்லிட்டு நேம் கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். சரியா? அந்த மாதிரி வந்து யூ கேன் கிவ். யா, பண்ணலாம் பண்ணலாம் கண்டிப்பாக. கேம் டெவலப்மெண்ட் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க டெஸ்க்டாப்பில், அதில் சேவ் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா எல்லாமே அதில் இருந்தால் தான் நம்ம கேம் டெவலப் பண்ணணும் ஈஸியாக இருக்கும். நம்ம கேம் டெவலப் பண்ணும்போது நிறைய ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த ஃபைல்லாம் ஒரே ஃபோல்டரில் இருந்தால் கேம் டெவலப்மெண்ட் ஈஸி. பல ஃபோல்டரில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது நம்மளுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். ஸோ பல ஃபோல்டரில் வைக்க வேணாம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஒரே ஃபோல்டரில் வைங்க, தட் வில் பி ஈஸி. சரியா? ஓகே. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்கேன். நேம் கொடுத்து டாட் பிவைன்னு கொடுக்கலாம், பட் அவசியம் இல்லை. ஓகே, டாட் பிஎன் கொடுத்தாலும் கொடுக்கலாம், தப்பு இல்லை, கொடுக்கலாம்னு பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் சேவ்னு கொடுத்தா சேவ் ஆயிரும். ஓகேவா? ஓகே, பை தி வே, அதுக்கு முன்னாடி இங்கே எத்தனை பேர் பைத்தான் தெரியாமல் வந்திருக்கீங்க? ஜஸ்ட் எஸ் நண்பங்க பார்க்கலாம். பைத்தான் தெரியாமல் வந்தவங்க எத்தனை பேர்? எஸ் நண்பங்க பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு கணக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஐ வில் மூவ், அதுக்காக சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே, நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. சரி ஓகே ஃபைன். எதுக்குன்னு சொன்னால் நான் பைத்தான் பேசிக்ஸ் எவ்வளோ கவர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். எனிவேஸ், நம்ம கேம் டெவலப் தேவையான பேசிக்ஸை கவர் பண்ணிட்டு தான் நம்ம போகிறோம். சரியா? ஸோ கேம் டெவலப் ஆன பேசிக்ஸ் என்னெல்லாம் தெரியணும்னு பார்த்தா கவனிங்க. நம்மளுக்கு நம்ம நிறைய பேர் நினைப்பாங்க கேம் டெவலப்மெண்ட்டாக பெரிய வேலை நினைப்பாங்க. பேசிக் கேம் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டிய கான்செப்ட் இதுதான், வேரியபிள்ஸ்னால் என்ன. ஓகே, அதே மாதிரி டேட்டா டைப்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி சில சின்ன 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 கான்செப்ட் தான். நம்ம என்னென்ன சொல்லிடுறேன் இப்போ, டேட்டா டைப்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லூப்பிங்கு. ஓகே, அப்புறம் இஃப் கண்டிஷனு, இஃப் வைல் பார்த்துருப்பீங்க, இஃப் வைல் கண்டிஷனு, இவ்வளோ தான் இவ்வளோ தான். இது தெரிஞ்சிட்டு சம் மேக்ஸ், சம் மேத்தமேட்டிக்கலாக நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக யோசிக்கணும், நல்லா கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக திங்க் பண்ண சொல்ல. நீங்கள் அதான் மேட்டரிங்க. கேம் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் கான்செப்ட் தெரியறதை விட நீங்கள் எப்படி திங்க் பண்ணி அனாலிட்டிக்கலாக எப்படி யோசிக்கிறீங்க, அந்த லாஜிக்கல் திங்கிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லாஜிக்கல் திங்க் பண்ணுறீங்க தான் இங்கே ஆக்சுவலாக மேட்டர். ஸோ அந்த லாஜிக்கல் நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆப்வியஸாக நீங்கள் ஈஸியாக யூ கேன் ஈஸிலி டெவலப் பண்ண. அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, இந்த கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக வந்து கேம் டெவலப் பண்ணிடலாம். நம்ம இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம்னு சொன்னால் வில் ஸ்டார்ட். ஓகே ஃபைன். இப்போ ஓகே, மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் பைத்தான் தெரியாமல் வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க, பட் ஆனால் உங்களுக்கு எது எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் எல்லோரும்
ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்க எல்லாருமே வந்து இதுல ஐ மீன் வாட் இஸ் ஸ்கூல்லையோ இல்ல காலேஜ்லயோ இந்த கான்செப்ட்ஸை நீங்க பேசிக்கா அதை பார்த்துருப்பீங்க கண்டிப்பா, ஓரளவுக்கு நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. நான் மறுபடியும் எடுக்கிற இருந்தாலுமே நீங்க லேட்டா லைட்டா பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. சரியா? சரி ஓகே. எனிவேஸ் வாய்ஸ் கேட்கலையா? வாய்ஸ் கேட்குதா இல்லையா? வாய்ஸ் கேட்குதா? எல்லாத்துக்கும் வாய்ஸ் கேட்குதா? இல்லை அப்பப்போ இடையில போகுதா என்ன? இல்லை அப்பப்போ இடையில கட்டாதா இல்லை சில பேர் தான் கட்டாதா? இல்லை 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 கட்டலாம் ஆகலை. இல்லை சரி 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 கட்டலாம் ஆகலை. சரி ஓகே. ஏன்னா ஏன் சைட் பிரச்சனையா இல்லை உங்கள் சைட் பிரச்சனையான்னு டவுட்டாக இருக்குது எனக்கு, அதனால தான் கேட்குறேன். சரி ஓகே ஃபைன். லெட்ஸ் ஸ்டார்ட் குயிக்காக பார்த்துலாம். குயிக்காக அதெல்லாம் பார்த்துட்டு கேம் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? இப்போ பிரிண்டிங் நம்ம பார்த்தோம். ஸோ பிரிண்ட் பண்ணி அவுட்புட் ரன் பண்ணி பார்த்தோம், பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகே, அவுட்புட் வந்துருச்சு நம்மளுக்கு. பார்த்தோம், நான் சொன்ன பிரிண்டிங் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிரிண்டிங்கில் கம்மா கொடுத்து மல்டிபிள் திங்ஸை பிரிண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ மல்டிபிள் திங்ஸை கம்மா கொடுத்து பிரிண்ட் பண்ணிங்க, இந்த மாதிரி வந்து ஹெல்லோ தனியாக பிரிண்ட் ஆகும், வேர்ல்டு தனியாக பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி பிரிண்ட்ல நம்ம வந்து இந்த செப்பரேட்டர்னு சொல்ல ஆப்ஷன் பார்த்தோம். எஸ்இபி, எஸ்இபினா இப்போ இந்த ரெண்டு கம்மா யூஸ் பண்ண பார்த்தீங்களா, கம்மா யூஸ் பண்ணால் என்ன ஆகுது எனக்கு இந்த இடத்துல? ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் ஆகுது. எனக்கு ஸ்பேஸ் வேணாம், வேற ஏதாவது வேணும்னா நீங்கள் செப்பரேட்டர்னு கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஹைஃபன் கொடுத்தீங்கன்னா, இந்த ரெண்டையுமே ஹைஃபன் யூஸ் பண்ணி அதை வந்து என்ன சொல்கிறது பிரிண்ட் பண்ணோம். பாருங்கள், ரன் பண்ணி பார்த்தா சி ஹெலோ அண்ட் வேர்ல்ட் ரெண்டையுமே வந்து என்ன செய்யுது, அது ஹைஃபன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுது, ஹைஃபன் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுது. எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா செப்பரேட்டர் வந்து கம்மா கொடுத்துக்கலாம் இல்லை செமிகாலன் கொடுத்துக்கலாம், என்ன கொடுக்குறோமோ அதை வச்சு பிரிண்ட் பண்ணும். ஓகே, இதான் செப்பரேட்டர் ஆப்ஷன் சொல்லிட்டு பிரிண்ட்ல உள்ள ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது எடுத்துக்கங்களேன். ஓகே, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்க அவசியம் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் பார்த்துக்கங்க. சரியா? தெரியாதவங்க ஜஸ்ட் பார்த்துக்கங்க, முடிஞ்சால் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள், இல்லாட்டி பிரச்சனை இல்லை, கேன் ஜஸ்ட் வாட்ச். இப்போ பாருங்க, ஹெல்லோ பிரிண்ட் ஆகுது, வேர்ல்டும் பிரிண்ட் ஆகுது. எப்படி பிரிண்ட் ஆகுது? ரெண்டும் வேற ஒரு லைனில் பிரிண்ட் ஆகுது. ஏன் ஏன் வேற ஒரு லைனில் பிரிண்ட் ஆகுதுன்னு சொன்னால், பிரிண்ட்டில் எண்டுன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த எண்டோட டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் என். ஸ்லாஷ் என்ன என்னது நம்ம படிச்சிருப்போமே, ஸ்லாஷ் என்ன என்னது நம்ம இதில் படிச்சிருப்போம் கண்டிப்பாக, இதில் படிச்சிருப்போம். ஆ நெக்ஸ்ட் லைன் கரெக்ட். ஸோ டிஃபால்ட்டாக இந்த எண்டோடைய வேல்யூ ஸ்லாஷ் லைன் இருக்கும், அதனால தான் வந்து ஹெல்லோ பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த லைனில் நெக்ஸ்ட் இது பிரிண்ட் ஆகுது. இதை நீங்கள் தூக்கிட்டீங்கன்னு சொன்னால் எண்டோடைய வேல்யூ எம்டி ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால், இப்போ பாருங்கள் ரெண்டு ஒரே லைனில் பிரிண்ட் ஆகும். அந்த எண்டுங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுக்கல. இல்லை எனக்கு வந்து பிரிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எண்டில் வந்து செமிகாலன் வேணும் அப்படின்னு செமிகாலன் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு பிரிண்ட்டுக்கும் அடுத்த பிரிண்ட்டுக்கும் நடுவில் வந்து என் செமிகாலன் வந்துடும், நியூ லைன் போயிடும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் பிரிண்ட்டில் இருக்குது. ஓகே ஃபைன். அதே மாதிரி லெட்ஸ் சே ஓகே, இது என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் ஹேஷ்? இது இந்த லைன் இதுக்கு என்ன அர்த்தம்? மீன் ரெட்டாக மாறிச்சு, அது ஹேஷ் ஆயிட்டுன்னு என்ன அர்த்தம் அதுக்கு? ஆ, கமெண்டிங். கமெண்டிங்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் கமெண்டிங்? கமெண்டிங்னா என்னது? கமெண்டிங்னா ஒரு லைனை டிசேபிள் பண்ணுறது. கரெக்டாக, ஒரு லைனை டிசேபிள் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணாத அளவுக்கு ஆக்குறது. அது ப்ரோக்ராமில் இருக்கும். ஓகே, ப்ரோக்ராமில் இருக்கும், ஆனால் அது எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ இந்த லைன் வந்து ப்ரோக்ராமில் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியுது ப்ரோக்ராம் இருக்குது, ஆனால் ரன் பண்ணால் அது நடக்காது. ஓகே ஓகே, ஸோ ப்ரோக்ராமில் வச்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணிடலாம். எப்படி கமெண்ட் பண்ணுறது? முன்னாடி ஹேஷ் போட்டால் போதும். ஒரு லைனுக்கு முன்னாடி ஹேஷ் போட்டாலே அந்த லைன் கமெண்ட் ஆயிரும். ஓகே, அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கமெண்டிங் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய நோட்ஸ் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? ஸோ 25 + 6 கொடுக்குறேன். இது வந்து அடிஷன் வரும். இது அவுட்புட் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இதோட அவுட்புட் என்ன வரும்? 25 + 6 என்ன அவுட்புட் வரும்? கால்குலேட் ஆகி வருமா இல்லை எப்படி வரும்? ஆ, இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு சப்ட்ரா மல்டிப்ளிகேஷனு டிவிஷனு. டபுள் ஸ்டார்னா என்னது? டபுள் ஸ்டார்னா என்னது? டபுள் ஸ்லாஷ்னா என்னது? இல்லை பர்சன்டேஜ்னா என்னது? இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஓகே, ஆ இதெல்லாம் அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷனு டிவிஷனு. டபுள் ஸ்டார்னா என்னது சொல்லுங்கள்? டபுள் ஸ்டார்னா
பவர். இந்த மாதிரி நீங்க கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்கலாம். ஓகே, கமெண்டிங்கோட மெயின் யூஸே, நல்லா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கமெண்டிங்கோட மெயின் யூஸே நோட்ஸ் எடுக்கிறது தான். ஓகே, ஒரு குட் ப்ரோக்ராமுடைய அழகு என்ன தெரியுமா? ப்ரோக்ராம்லேயே நோட்ஸ் பக்காவாக எடுப்பான். புதுசாக ஒருத்த வந்து அவன் ப்ரோக்ராமை பார்த்தாலும் கோடை பார்த்தாலும் அவனுக்கு வந்து புரியும். ஓகே, ஸ்லோவாக போகிறேன், ஸ்லோவாக போகிறேன், ஸ்லோவாக போகிறேன். நான் என்ன அசம்ஷனில் போகிறேன்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு அசம்ஷனில் போகிறேன். அப்படி இல்லாட்டி ஸ்லோவாக போனால் கண்டிப்பாக ஸ்லோவாக போகிறேன். இதுவரையும் எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கா? இப்போ எடுத்தோம், இதுவரையும் எல்லாம் கிளியராக இருக்கா? கிளியராக இருக்குன்னா யா, ஓகே ஃபைன். அதாவது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னால், இது எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். இது எல்லாமே இப்போ நான் மேலே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, பிரிண்ட் கொடுத்துட்டு ப்ளஸ்ஸு மைனஸு ஸ்டாரு டிவிஷனு டபுள் ஸ்டார், இது எல்லாமே என்னது, வி கால் தெம் அஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். மேக்ஸில் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. நம்ம மேக்ஸில் படிக்கும் போது வந்து என்ன சொல்கிறது, என்னன்னு புரியாமல் படிச்சிருப்போம். நம்ம இதில் வந்து ப்ரோக்ராமிங்கில் பக்காவாக யூஸ் பண்ணுவோம். சரி, நான் பேசிக்லேருந்து தான் போகிறேன். ஓகேவா, பேசிக்லேருந்து போகிறேன், நல்லா கவனிச்சிக்க. திருப்பி திருப்பி வர சொல்லிடுறேன், யாருக்கு வந்து புரியோ இல்லையோ திருப்பியுமே சொல்கிறேன். இதெல்லாம் ஒன்று சொல்லலை, இதெல்லாம் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, அதாவது பிரிண்டிங்கிறது ஒரு விஷயத்த அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்க்குறது. சரியா, இப்போ இது உங்களுக்கு தெரியும், ப்ளஸ்னா என்ன தெரியும், ரெண்டும் 25 + 6 = 31 எனக்கு அவுட் புட் வரும். 25 - 6னா அது அவுட் புட் வரும். சரியா, டபுள் ஸ்டார்னா பவர், பவர்னா நான் படிச்சிருப்பேமே. 2 பவர் 6னா என்னது, 25 பவர் 6னா என்னது, என்னது ஃப்ளோர் டிவிஷன், டபுள் ஸ்லாஷ்னா என்ன, ஃப்ளோர் டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன் என்னது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், தெரியாதவங்க நானே சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. பர்சன்டேஜ்னா என்னது, மாடுலஸ், இது பேர் மாடுலஸ் சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க கவனிங்க, மேபி பெயிண்ட் ஓப்பன் பண்ணி சொல்கிறாங்க கவனிங்க, ஈஸியாக புரியும். பெயிண்டில் பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக புரியும், புரியாதவங்க நல்லா கவனிங்க. சரியா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ 25 இருந்துச்சு, 25-ஐ 6-ஆல் டிவைட் பண்ணுறோம், கரெக்டாக இதான் நம்ம பண்ணியிருக்கோம். 6 4s are 24-ஆ, ரிமைண்டர் என்ன வரும், 1. இப்போ 25 by 6 கொடுத்தா என்ன வரும் தெரியுமா எனக்கு, 4.16666, இந்த மாதிரி, அதாவது 25 6-ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிரும், அதான் 25 by 6. அதே 25 double slash 6 கொடுத்தா எனக்கு வந்து 25 6-ஆல் டிவைட் ஆகி, இது பேர் என்னது, இந்த 4க்கு பேர் என்னது, கோஷியன்ட், ஞாபகம் இருக்கா, மேலே வர்றது பேர் என்னது, கோஷியன்ட், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ரிமைண்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ 25 double slash 6 அதுக்கு பேர் ஃப்ளோர் டிவிஷன், அது பண்ணால் எனக்கு கோஷியன்ட் கிடைக்கும். அதாவது 25-ஐ 6-ஆல் ஃப்ளோர் டிவிஷன் பண்ணால் எனக்கு கோஷியன்ட் கிடைக்கும், 4னு கிடைக்கும். அதே 25-ஐ நான் %6 அப்படின்னா மாடிலஸ் இது பண்ணால் எனக்கு ரிமைண்டர் கிடைக்கும், இதுக்கு வந்து 4, இது வேல்யூ 1. புரியுதா, அது மூணுமே டிவிஷன் தான். இந்த பாருங்க, இதுவும் டிவிஷன் தான், இதுவும் டிவிஷன் தான், இதுவும் டிவிஷன் தான், பட் ஆனால் கிடைக்கிற அவுட்புட் வேற. வெறும் ஸ்லாஷ் கொடுத்தா 25 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகி 4.166 கிடைக்குது. அதே 25 double slash 6 ஃப்ளோர் டிவிஷன் பண்ணால் எனக்கு கோஷன் மட்டும் கிடைக்கிது. இல்லை, என் 25% 6 ஒன்லி ரிமைண்டர் மட்டும் வேணும்னா நான் மாடுலஸ் பண்ணுறேன். ஸோ மூணுமே டிவிஷன் தான், பட் என்ன அவுட்புட் வேணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணும். இப்போ ரம்னி ரம்னி காட்டுறேன் பாருங்க, இப்போ ரம்னி பார்த்தா சி வாட் ஹேப்பன்ஸ், இங்கே மோச காணும் இந்த, இப்போ ரன்மணி பார்த்தா சிஎம் ரன் பண்ணிட்டேன் பாருங்க. ஓகே, ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷனு டிவிஷன் பாருங்க, நான் சொன்னேன்ல 25 by 6னா 4.166 அப்படியே கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிடுது. இது பவர், 25 பவர் 6னா என்னது, பவர்னா என்னது, 25 × 25 × 25 × 25 × 25 × 25, 6 வாட்டி 25 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் பவர். இது ஃப்ளோர் டிவிஷன், நான் சொன்னேன்ல கோஷன் கிடைக்கும். இங்கேயே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, நோட்ஸ் நீங்கள் இங்கேயே எடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீ ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணும்போது உனக்கு ஞாபகம் இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன் கமெண்டிங் வந்து ஒரு முக்கியமான ஸ்கில். ஓகே, கமெண்டிங் ப்ராப்பராக பண்ணிங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் நீ கோட் ஓப்பன் பண்ணும்போது உனக்கு எதுவுமே மறக்காது, ரிமைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி நோட்ஸ் பக்க சைடில் எடுத்துருங்க. சரியா ஃபைன், இது கிளியர் ஆயிடுச்சா, ஒரு பேசிக் அதிமுக ஆப்ரேஷன் கிளியர் ஆயிடுச்சா? பார்ட்டிசிபென்ட்ஸ் இப்போ இன்க்ரீஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் அவங்க யூடியூப்பில் பார்க்க சொல்லுங்கள், வேறு வழி இல்லை.
ஆக்சுவலாக யூஸ்வலாக வந்து 100க்கு கீழே தான் வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நிறைய இருக்குது, அதனால் வி குடன்ட் டேக் மச் ஆக்ஷன் இம்மீடியட்லி. சரியா, லேக் ஆகுது புரியுது எனக்கு, பட் என்ன ஆப்ஷன் தெரியல எனக்கு. வில் சி, அவங்கள வந்து யூடியூப்ல பார்க்க சொல்லுங்கள், நம்ம ரெக்கார்டிங்கும் ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பாக. நம்ம யூடியூப்லேயே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, ரெண்டாவது நானும் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த செஷனை. சரியா, ஸோ ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுவோம், ரெக்கார்டிங்கை யூடியூப்ல போட்டுட்டு கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக எடிட் பண்ணி போட்டுட்டு நான் ஷேர் பண்ணுறேன், அதை கூட பார்க்க சொல்லலாம். சரியா, டபுள் ஸ்லாஷ் புரியல, டபுள் ஸ்லாஷ் ஏன் புரியல? 25-ய ஏன் புரியல உங்களுக்கு? 25-ய டிவைட் பண்ணால் எனக்கு கோஷன் கிடைக்குது இல்லை, அதை தருது தான் டபுள் ஸ்லாஷ். ஓகே சரியா, 25-ய திருப்பி சொல்லு, 25-ய டிவைட் பண்ணி கோஷன்ட் வேணும்னா நம்ம டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். அதுக்கு பேர் ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டாக யோசிக்க வேணாம். சரி கவனிங்க, லிசன், இப்போ நம்ம வி ஆர் வெரி கிளியர் வித் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் நவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே என்கிட்ட வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், இப்போ 25 6 இதெல்லாம் என்னது ஆக்சுவலாக? 25 6 தென் ஜென்ரலாகவே நம்ம ப்ரோக்ராமிங்கில் டேட்டாவை தான் ஹேண்டில் பண்ணுறோம், கரெக்டாக? எல்லாமே டேட்டா, எவ்ரி திங் இஸ் டேட்டா. டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் நம்ம ப்ரோக்ராமிங்கை ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம். இப்போ 25 அப்படிங்கிற டேட்டா எனக்கு 10 மாறப்போகுது, எப்படி மாற்றுறது? லெட்ஸ் சே 25, நான் ஒரு இடத்துல மாற்றிட்டு இருக்க முடியுமா? அந்த மாதிரி போய் 10 மாற்றிருக்க முடியுமா? என்ன ஆகும் எனக்கு அப்படி மாற்றிட்டே இருந்தால் என்ன ஆகும்? இஸ் இட் ஃப்ரூட்ஃபுல், அது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குமா? 25 அப்படின்னு டேட்டாவை நான் மாற்றணும்னா என்ன, எது ஈஸியஸ்ட் வே? என்னது கண்ட்ரோல் எஃப், கண்ட்ரோல் அது சொல்லக்கூடாது, அது நான் ஜென்ரல் இது பண்ணுறது. டேட்டாவை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஜென்ரல் டேட்டாவை? டேட்டா டென்ஸ் டு சேஞ்ச், டேட்டா எப்பவுமே மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, டேட்டா கண்டிப்பாக மாறும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சேலரி வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரோக்ராம் இந்த வருஷம் யூஸ் பண்ணும்போது என்னோட சேலரி 10,000 வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் என்னோட சேலரி வந்து 12,000 மாற வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் என்னுடைய ப்ரோக்ராம் 10,000 போட்டிருந்தேன்னா திரும்பி நான் ப்ரோக்ராம் எடுத்து 12,000 மாற்றிட்டு இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது. ஆ கரெக்ட், அப்போ டேட்டாவை மாற்றிட்டே இருக்க மாற்றுறது ஈஸியாக இருக்கணும்னா முதல்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஏ ஈக்குவல்ஸ் 25, அப்போ ஸ்டோர் பண்ண என்ன ஆகும் எனக்கு? இப்போ ஏ 25 ஆச்சா, இப்போ எனக்கு என்ன என்ன யூஸ்ன்னு சொன்னால், இதனால கவனிங்க என்ன யூஸ்ன்னு சொன்னால், டேட்டாவை நினச்ச இடத்துல நினச்ச மாதிரி மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை காப்பி பண்ணிட்டேன், ஃபார் எக்ஸாம்பிள் சி ஹியர், இப்போ இங்கே இருக்குது, சடனாக டேட்டா வந்து இந்த இடத்துல மாறப்போகுதுன்னா மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல்ஸ் டு 10 கொடுத்துருவேன், இல்லை டேட்டா இங்கே மாறப்போகுதுன்னா இங்கே மாற்றிக்கலாம், டக்குனு ஏவோட வேல்யூ டக்குனு 500 மாறுது, மாறிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டேட்டாவை நினச்ச இடத்துல நினச்ச மாதிரி வேரி பண்ணுறனால இதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது? நினச்சதில் நினச்ச மாதிரி வேரி பண்ண முடியுது, அதனால அதுக்கு பேர் வேரியபிள். கரெக்ட், ஓகே. ஸோ ஏன் வேரியபிள்? நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேரியபிள் யூஸ் என்ன, இப்போ ஏங்கிறது ஒரு வேரியபிள், ஓகே, வேங்கிறது என்னது? ஒரு வேரியபிள். என்ன பண்ணுறது? முதல்ல ஸ்டோர் பண்ணுது, ரெண்டாவது வேரி பண்ண முடியுது, சாரி வேரி பண்ண முடியுது, ஸோ அதனால அது பேர் வேரியபிள் நம்ம சொல்கிறோம். சரியா, அப்போ வேரியபிள் ஸ்டோர் பண்ணால ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் டேட்டாவை. ஓகே ஃபைன், இப்போ வேரியபிள்னு சொல்லும் போது நம்ம ஏ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கேரக்டர் வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு வேர்டாக வைக்கலாம், நம் சிக்ஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லை ஒரு காம்பினேஷன் ஆஃப் இந்த மாதிரி வைக்கலாம், 4 to 6 நம் டூ அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி கொடுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நம் 2 கொடுத்து 90 இந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லை அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நம் அண்டர் ஸ்கோர் 1, அண்டர் ஸ்கோரை மட்டும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் அலௌடு. நீங்கள் வேரியபிளுக்கு நேம் கொடுக்கும் போது இப்போ ஏங்கிறது வேரியபிளா, எதெல்லாம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுதோ அது வேரியபிள் கரெக்டாக, நம்ம தான் இங்கே நேம் கொடுக்குறோம், ஏவோ நம்மோ, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஈக்குவல்ஸ் டு இப்போ என் பேர் இல்லியாஸ் இல்லியாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் டேட்டாவை. நான் என்ன பண்ணேன், இல்லியாஸுங்கிற டேட்டாவை நேம் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சரியா, இந்த மாதிரி நேம் கொடுக்கும் போது, வேரியபிளுக்கு நீ நேம் கொடுக்கும் போது ஒரே ஒரு ரூல், மெயினான ரூல் என்னென்னா, ஓகே மெயினான ரூல் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராப்பர் நேமிங் தான், நம்ம ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணலாம், மல்டி கேரக்டர் யூஸ் பண்ணலாம், நம்பர் யூஸ் பண்ணலாம், நம்பர் 1 ஈக்குவல்ஸ் டு 8 இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, 1 நம்பர் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, 2 நம்பர் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து தப்பு. வேரியபிள் நேமிங் வந்து
ஸ்டார்டிங்கில் நம்பர் வச்சு ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இதுதான் ஒரே ரூல் மெயினாக. அதே மாதிரி அண்டர் ஸ்கோர் மட்டும் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஸ்பேஸ் ஒன்று யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பேஸ் யூஸ் பண்ணிட்டாலே இது வேறுன்னு அர்த்தம். இது வேற ஸ்பேஸ் வந்துட்டாலே எல்லாம் அமைச்சுக்கோங்க, ப்ரோக்ராமிங்கில் ஜென்ரல் ஸ்பேஸ் வந்துட்டாலே இது வேற இது வேறுன்னு அர்த்தம். ஓகேவா, இது ரெண்டு ஒன்றும் இல்லை. அதை அதை ஒன்றாக்குறதுக்காக அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணுறோம். சில இது இது கூட ப்ராப்பர் நேமிங் தான். இந்த பாருங்க, இது கூட ப்ராப்பர் வேரியபிள் தான். வெறும் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணாலும் ப்ராப்பர் வேரியபிள் தான். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது 6 கொடுத்துருச்சுக்கோங்க, இல்லை இந்த இதில் வெறும் அண்டர் ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெறும் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம், இது ப்ராப்பர் வேரியபிள் தான். ஆக்சுவலாக வெறும் அண்டர் ஸ்கோர் மட்டுமே வேரியபிள் தான், ப்ராப்பர் வேரியபிள் நேம் தான். சரியா? ஸோ இது சிம்பிள் ரூல்ஸ். மெயினாக என்ன, நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணாதீங்க, இதான் மெயின். ரெண்டாவது, ஸ்பேஸ் விட்டுலாம் வந்து வேரியபிள் நேம் கிரியேட் பண்ண முடியாது. ஸ்பேஸ் இல்லாமல் அண்டர் ஸ்கோர் வச்சு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, இதான் மெயின் திங். சரியா? ஃபைன், ஃபைன். இதை நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப இதிலே யூஸ் பண்ண இதிலே டைம் வேஸ்ட் பண்ணுறோம் நினைக்கிறேன். அடுத்து போகலாம், கவனிங்க. இப்போ நம்ம டேட்டா 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 பற்றி பேசிட்டு இருக்கோம். டேட்டாவில் எத்தனை டைப் இருக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டேட்டாவில் அவுட்புட் விண்டோ இருந்தா இருக்குப்பா. இது வந்து அன்டைல் இந்த பாருங்க, மேல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த விண்டோ வரும். இந்த பாருங்க, புது விண்டோ வருதா. நான் என்ன பண்ணேன், அந்த விண்டோவை அப்படியே ரைட்ல ட்ராக் பண்ணி லெஃப்ட் இந்த ரைட் சைட் ஸ்க்ரீன் அப்படி ஃபுல் பண்ணிட்டேன், ஃபுல் பண்ணேன். அதனால எனக்கு வந்து அப்படியே வருது. யூஸ்வலாக விண்டோவில் அந்த ஆப்ஷன் இருக்கு. விண்டோஸில் நீங்கள் ஒரு ஸ்க்ரீனை வந்து ரைட்டில் ட்ராக் பண்ணி இங்கே எட்ஜு கொண்டு விட்டீங்கன்னா அது ரைட் சைட் ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடும். இது யூ இது விண்டோஸில் உள்ள இது அது. சரியா? ஃபைன். நான் கம்மிங் டு டேட்டா 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 பேசிகிட்டு இருக்கோம் இல்லை. டேட்டாவில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் மெயினாக 3 டைப் என்னது, இன்டீஜரு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங். ஓகேவா, கவனிங்க. ஓகே, சிம்பிளாக சொல்கிறேன். நிறைய இருக்குது, நம்ம பேசிக்காக பார்ப்போம் சார். ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேணாம். மெயினாக வந்து இந்த 3, இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இதுவும் டேட்டா தான், இதுவும் டேட்டா தான், இதுவும் டேட்டா தான். இப்போ மூணுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தெரியலாம். சில நேரத்தில் பார்த்தா அவுட்புட் பார்த்தா ஒரே மாதிரி. இப்போ பாருங்களேன், நான் ஏவையும் சியும் பிரிண்ட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, ஏவை பிரிண்ட் பண்ணுறேன், சியை பிரிண்ட் பண்ணுறேன். அவுட்புட் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். பாருங்க, இது ஏ இது சி, ரெண்டு ஒரே மாதிரி பிரிண்ட் ஆகுது. ஆனால் ரெண்டு சேமா, ரெண்டு சேமா வேல்யூ வைஸ் பார்க்கறதுக்கு சேம் மாதிரி தெரியுது. என்ன டிஃபர் ஆகுது இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால், அதோடைய டைப்பு டைப்பு டிஃபர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டா வந்து ஒரு நம்பரு, அந்த நம்பரில் பாயிண்ட் இல்லை, டெசிமல் பாயிண்ட் இல்லைன்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, இன்டீஜர், ஷார்ட்டாக வந்து இன்ட்டுன்னு சொல்லுவோம். அதே ஒரு நம்பர் இருக்குது, அதில் வந்து பாயிண்ட் இருக்குது, டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னால் அதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம, ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அதே வந்து ஒரு இது எனி ஒன் எனி திங் விச் இஸ் இன்சைட் கோட்ஸ். நல்ல நல்ல இந்த வார்த்தை ஏன் வச்சுக்கோங்க, அது நம்பரோ வேர்டோ கேரக்டரோ ஸ்பெஷல் கேரக்டரோ எதாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலுமே டபுள் கோட்ஸோ இல்லை சிங்கிள் கோட்ஸோ, இந்த மாதிரி டபுள் கோட்ஸோ இல்லை சிங்கிள் கோட்ஸோ, இதுல இந்த கோட்ஸில் வந்துட்டாலே அது என்னது, அது என்னது, ஸ்ட்ரிங். ஷார்ட்டாக வந்து எஸ்டிஆர்னு சொல்லுவோம். ஷார்ட்டாக வந்து வி கால் இட் அஸ் எஸ்டிஆர். ஓகேவா? நீ சிங்கிள் கோட் யூஸ் பண்ணி டபுள் எது வேணால் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. சியில் வந்து சி ப்ரோக்ராமில் கேரக்டர்னு சொல்லி அப்புறம் வந்து கேரக்டர் அரேலாம் சொல்லுவீங்க, இங்கே அதெல்லாம் வேணாம், ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் வேணாம். இங்கே வந்து ஸ்ட்ரிங் அவ்வளோதான். அது ஒரு கேரக்டர் ரெண்டு கேரக்டர் எத்தனை 10 கேரக்டரோ இல்லை ஒரு பெரிய சென்டென்ஸோ எதாக இருந்தாலுமே ஸ்ட்ரிங்கு தான் இங்கே. ஓகே, அது நீ சிங்கிள் கோட் டபுள் கோட் எது வேணால் யூஸ் பண்ணலாம். என்ன ஒரே கண்டிஷன் சொன்னால், நீ சிங்கிள் கோட் யூஸ் பண்ணிட்டு டபுள் கோட்டை முடிக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சிங்கிள் கோட்னா சிங்கிள் கோட்லேயே முடிக்கணும், டபுள் கோட்னா டபுள் கோட்லேயே முடிக்கணும். இதுதான் ரூல். மற்றபடி வந்து நீ சிங்கிள் எதுவும் மாற்றி மாதிரி யூஸ் பண்ணாலும் தப்பே இல்லை. ஓகே ஃபைன். இப்போ நல்ல கவனிங்க, இப்போ நல்ல கவனிங்க. ஏ வந்து டேட்டா டைப் பற்றி நான் கவலைப்படணும், ஒரு டேட்டாவோட டைப்பை பற்றி ஏன் நான் கவலைப்படணும், ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், இது அவுட்புட் என்னது, வாட் இஸ் அவுட்புட் ஆஃப் திஸ், என்ன ஒரு அவுட்புட் இதுக்கு, 19ஆ?
ஏ பிளஸ் பினா 5 10.0 வரும். 10.0 ஓகே. ஏன் 10.0ன்னு சொன்னால் இன்டீஜரையும் ஸ்ட்ரிங் இன்டீஜரையும் ஃப்ளோட்டையும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் 10.0 வரும். சரி, இப்போ என்ன அவுட்புட் வரும்? இப்போ என்ன அவுட்புட் வரும்? இப்போ எனக்கு எரர் வரும். ஏன் எரர் வரும்னு சொன்னால் என்னால் இன்டீஜரையும் ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ண முடியாது. ஐ கான்ட் டூ இட். இப்போ நான் இதை தெரியாமல் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு எங்கேயோ டிப்ளாய் பண்ணிட்டேன்னு சொன்னால் அந்த சிஸ்டமே கிராஷ் ஆயிடும். அப்போ டேட்டா டைப்னா என்ன, எந்த வேரியபிள், என்ன டேட்டா டைப்பு, எந்த டேட்டா டைப் கூட எந்த டேட்டா பற்றி என்னால் சேர்க்க முடியும் சேர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சாதான் என்னால் ப்ராப்பராக இது பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் வந்து ஏவும் சியும் ஆட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன, இது என்னது, வாட்ஸ் அவுட் புட் ஆஃப் திஸ், இது அவுட் புட் என்னது? 25.0 கரெக்ட். ஸோ அவுட் புட் வந்து 25.0 கரெக்டாக வருது. அதாவது ஏவையும் பியும் மல்டிபிள் பண்ணி இது வருது. சரியா? சரி, இது அவுட் புட்டு, இது அவுட் புட் என்னது? எரரா? சரி பார்த்துருவோமா. என்ன அவுட் புட் வந்துச்சு? 5 5 5 5, 5 வாட்டி 5. ஏன்? அதாவது இன்டீஜரையும் ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ண முடியாது, மைனஸ் பண்ண முடியாது, டிவிஷன் பண்ண முடியாது, ஆனால் என்ன பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெல்லோன்னு இருக்குன்னு சொன்னால் என்னால் ஏவையும் சியும் மல்டிப்ளை பண்ணி 5 வாட்டி ஹெல்லோ என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரிங் அண்ட் இன்டீஜர் கேன் மல்டிப்ளை. இல்லை இந்த இடத்துல நான் 500 போட்டேன்னு சொன்னால் எனக்கு 500 வாட்டி ஹெல்லோ பிரிண்ட் ஆகும். சரியா? ஸோ இன்டீஜர் ஸ்ட்ரிங்கையும் மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகே, ரொம்ப பெருசாகவே இருக்காது அந்த பாருங்க, ரொம்ப என்ன மல்டிபிள் பண்ண முடியும். பட் ஆனால் என்னால் வந்து ஆடோ மற்ற ஏதோ பண்ண முடியாது. இதுவரையும் கிளியர் எல்லாத்துக்கும்? ஓ, நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்களா? செஞ்சு பார்க்கலாம், ஸ்லோவாக போக சொல்கிறீங்களோ. ஓகே, இதுவரையும் புரியுதா? கிளியரா சொல்லுங்கள். யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க? இதுவரை நோட்ஸ் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். ஐ வில் வெயிட், நான் வெயிட் பண்ணுறேன், நான் வெயிட் பண்ணுறேன். இதுவரை நோட்ஸ் எடுத்துக்கோங்க ப்ராப்பராக. ஓகே, ஓகே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? சரி, இப்போ எனக்கு வந்து அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வரணும், அவுட்புட்டில் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே ஓகே, எனக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி வரணும், நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணால், அதாவது டேட்டாவில் கை வைக்கக்கூடாது, டேட்டா இப்படியே தான் இருக்கணும். என்ன பண்ண, டேட்டா நான் சொன்னல, டேட்டாவில் இப்படி இப்படி பண்ணால் ஒர்க் ஆகும். சி, இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னால் எனக்கு ஒர்க் ஆகும். இது ஏவையும் ப்ளஸ்ஸையும் ஆட் பண்ண, ஏவும் சியும் ஆட் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரன் பண்ணால் எனக்கு வரும் 500 ஹெல்லோன்னு சொல்லி அவுட்புட் வரும். பாருங்கள், அவுட்புட் வந்துருச்சு. ஆனால் டேட்டாவில் கை வைக்க கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா, அப்போ ஏவோடைய டைப்பு இன்டீஜராக இருக்குது, அப்போ இன்டீஜர் டைப்பை என்னவா மாற்றணும்னா, அது டேட்டாவில் கை வைக்கணும்னு சொல்லிட்டேன். ஏவோடைய டைப் என்ன, இன்டீஜரு, இன்டீஜர் டைப் என்னவா மாற்றினா இது ஒர்க் ஆகும் எனக்கு, ஸ்ட்ரிங்காக மாற்றணும். எப்படி மாற்றுறதுன்னு சொன்னால் எஸ்டிஆர், அதாவது ஸ்ட்ரிங், அதாவது இதுக்கு என்ன, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் இதுக்கு பேர், இது பேர் என்னது, நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க, என்னது டைப் காஸ்டிங். காஸ்டிங்னா என்னது, காஸ்டிங்னா என்னதுப்பா?
இந்த வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுறீங்க? காஸ்ட், காஸ்டிங் அப்படின்னு எங்கே யூஸ் பண்ணுறீங்க? ஆ கரெக்டு, காஸ்டிங். நீ படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துப்பீங்கள்ல, ஒரு படம் முடிஞ்சதுன்னு சொன்னால் காஸ்ட்னு போட்டுட்டு விஜய் வந்து கதிரேசன் ஆக்ட் பண்ணார், இவங்க இவங்களை ஆக்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து போகிறோம்ல. ஸோ யார் என்ன வேஷம் போட்டா அதான் காஸ்ட், கரெக்டா? அது மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், டைப்பை காஸ்ட் பண்ணுறோம், டைப்பை வேஷம் போட வைக்கிறோம். எப்படி வேஷம் போட வைக்கிறோம்? இன்டீஜர் ஏவா இருந்ததை ஸ்ட்ரிங் ஏவா நான் வேஷம் போட வைக்கிறேன், காஸ்ட் பண்ணுறேன், அதான் டைப் காஸ்டிங். இப்போ ஸ்ட்ரிங் ஏவா நான் வேஷம் போட வச்சிட்டேன்னு சொன்னால் நான் நினச்சது எனக்கு கிடச்சிரும், வந்துருச்சா? ஸோ டேட்டாவில் கை வைக்கலை, என்ன பண்ணியிருக்கேன், டேட்டாவோடைய டைப்பை மட்டும் மாற்றி ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டே, இதுதான் டைப் காஸ்டிங். புரியுதாது? ஓகே சரி. அதே மாதிரி லட்சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இப்படி வைக்கலாம், எனக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துருந்தேன், நெக்ஸ்ட் வீல் மூவ் அதர். எனக்கு அவுட்புட் வந்து இப்படி வரணும், 5000.0 வரணும். எப்படி வர வைக்கிறது? அவுட்புட் வந்து 5000.0 வரணும். எதை ஃப்ளோட்டாக மாற்றணும், எதை ஃப்ளோட்டாக மாற்றணும்? ஃப்ளோட்டாக மாற்றணும் அவசியம் இல்லை, பிஏவா? பி ஃப்ளோட்டாக தான் இருக்குது, பி ஃப்ளோட்டாக தான் பா இருக்குது. ஆ சியை தான் நீ என்ன பண்ணணும் சொன்னால், ஒன்று இன்டீஜராகவோ இல்லை ஃப்ளோட்டாக மாற்றலாம், பிரச்சனை இல்லை. ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பி ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்குது, மல்டிப்ளை பண்ணக்கூட சி கூட, அதை எது இன்டீஜராக மாற்றலாம் இல்லை ஃப்ளோட்டாக மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. எப்படி மாற்றலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஓகே மாற்றலாம், எனக்கு வந்துடும், ஓகேவா? இதே வந்து இந்த இடத்துல வந்து இப்படி இருந்துச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் எனக்கு? இப்போ என்ன வரும் எனக்கு, இப்படி இருக்கு, எனக்கு என்ன அவுட்புட் வரும், என்ன அவுட்புட் வரும்? என்னாச்சு, என்ன சொல்லுது? ஆ இன்டீஜரை மாற்ற முடியாதுன்னு சொல்லுது சிஏ. ஏன்? அங்கே பாயிண்ட் இருக்கனால கண்டிப்பாக என்ன மாற்றி ஆகணும், நீங்கள் அதை ஃப்ளோட்டாக தான் மாற்றி ஆகணும், சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தான், ரொம்ப பேசிக்ஸ் தான், பட் மைனர் திங்ஸ், இதில் பெரிய பெரிய பிரச்சனை பின்னாடி கொண்டு வரும், அதனால இதெல்லாம் கிளியராக இப்போ அந்த டைப் காஸ்ட்லாம் வேணும் பார்த்துக்கேன், சரியா? ஃபைன், நான் அடுத்து போகலாம். ஓகே ஸோ இப்போ திருப்பி சொல்கிறேன் கவனிங்க, திருப்பி சொல்கிறேன் கவனிங்க, அதாவது இது வந்து 0.0 இருக்கனால ஸ்ட்ரிங்கு தான், இப்போ ஸ்ட்ரிங்கில் 0.0 இருக்கனால இதனால் ஃப்ளோட்டாக தான் மாற்ற முடியும், அதாவது இப்படி தான் அது நம்பராக மாறுது, இப்படி தான் மாறும், வெறும் 1000ஆக மாறாது, அதான் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது. நீ இதை இன்டீஜராக மாற்ற முடியாது, இதை ஃப்ளோட்டாக தான் மாற்ற முடியும், அதான் தெரிஞ்சுக்க சொல்கிறேன் இந்த இடத்துல. பாயிண்ட் இருந்துட்டாலே அது என்னது, ஃப்ளோட்டு தானே, அப்போ ஸ்ட்ரிங்காக உள்ள ஒரு ஃப்ளோட் வேல்யூவை நீ ஃப்ளோட்டாக தான் மாற்ற முடியுமே தவிர இன்டீஜராக மாற்ற முடியாது, ஓகே ஃபைன். சரி கவனி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமானது, ஓகே? இப்போ என்னென்ன வேரியபிள்ஸு, டைப் காஸ்டிங், டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்தாச்சு, ஓகேவா? முக்கியமானது லைப்ரரினா என்னது, லைப்ரரி அப்படின்னா என்னது, ஜென்ரலாக ப்ரோக்ராமிங் லைப்ரரி அப்படின்னா என்னது, அது எது யூஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆ லைப்ரரி அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஜென்ரல் வேர்ல்டில் உலக வழக்கத்தில் என்னது லைப்ரரினா, கலெக்ஷன் ஆஃப் புக்ஸா, கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம், இப்போ எல்லாமே டிஜிட்டலாக இருக்குது, ஸோ இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி. ப்ரோக்ராமிங்கில் லைப்ரரினா கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம், ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கிளாஸஸ் கூட சொல்லலாம், எதாவது வச்சுக்கலாம், சரியா? இட்ஸ் அப் டு யுவர் ஓன் டெஃபினேஷன். இப்போ என்னன்னா லைப்ரரி எதுக்கு யூஸ் பண்ண சொன்னால், நமக்கு தேவையான கோடை எவனோ ஒருத்தன் எழுதி வச்சு அந்த கோடை வேற ஒரு பேர் கொடுத்து அது இன்னொரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான், இதான் இதான். அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு 100 லைன் தேவைப்படுது, ஓகே? 100 லைன் கோடு எழுதணும்னா அந்த 100 லைன் கோடை முன்னாடியே ஒருத்தன் பண்ணி வச்சு அது வேற ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு பேரும் கொடுத்து வச்சுருப்பான். அப்போ நான் திருப்பி அந்த 100 லைன் எழுத வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் என்ன பண்ணுவேன், அந்த ஃபைலை என்னுடைய ஃபைலில் கால் பண்ணிவிட்டு அவன் என்ன பேர் கொடுத்துருக்கானோ அந்த 100 லைனுக்கு,
அந்த 100 லைனுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கானோ அந்த பேரை நான் இங்கே கால் பண்ணுறேன்னு சொன்னால் அது எனக்கு நடந்துடும். நான் திருப்பி 100 லைன் எழுத வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இதுதான் லைப்ரரி, இதுதான் வந்து ஃபங்க்ஷன், இல்லை சாரி ஒரு மாடியூல். ஓகே, பைத்தானில் வந்து லைப்ரரி மாடியூல்னு சொல்லுவோம்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடியூல்னா லைப்ரரி தான், சரியா? ஜென்ரலாக பைத்தானில் மாடியூல்னு சொல்லுவோம், லைப்ரரின் வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நான் லைப்ரரி சொல்கிறேன், இனிமேல் நான் மாடியூல் தான் சொல்லுவேன். மாடியூல்னா தெரிஞ்சுக்கோங்க, லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கவனிங்க. உதாரணத்துக்கு இப்போ பிரிண்ட் ஹெலோன்னு கொடுக்குறேன், ஓகே, பிரிண்ட் வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணால் எனக்கு என்ன ஆகுது? எனக்கு அவுட் புட் வந்து ஐ வில் கெட் ஹெலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகும். ஹெலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது, சரியா? இப்போ எனக்கு ஹெலோ பிரிண்ட் ஆகிட்டு 5 செகண்டுக்கு அப்புறம் தான் வேர்ல்டு பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஹலோ பிரிண்ட் ஆகிட்டு 5 செகண்ட் வேர்ல்டு பிரிண்ட் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணும்? இதுக்கு நான் தனியாக கோடு எழுதணும்ல கண்டிப்பாக, ஹலோ பிரிண்ட் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து ஏதோ சம் கோடு வரணும் எனக்கு. என்ன கோடு வரும்? இந்த கோடு வந்து என்னோட லேப்டாப்பை வெயிட் பண்ண வைக்கணும். ஆக்சுவலாக 5 செகண்டு வெயிட் பண்ண சொல்லணும். இப்போ இந்த கோடை நானாக ஓனாக எழுதுனேன்னு சொன்னால் இது பெரிய வேலை ஆக்சுவலாக. ஏன்னு சொன்னால் உங்கள் லேப்டாப்பில் மெமரி, ரெஜிஸ்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. டைமர்ஸ் அதெல்லாம் உள்ளே இருக்குது. இந்த டைமர்ஸ் ரெஜிஸ்டர்ஸை போய் அக்சஸ் பண்ணி அதில் வந்து பிட்ஸெல்லாம் நீ மாற்ற வேண்டியது இருக்கும். உள்ளே போய் பிட்ஸை மாற்றினாதான் டைம் அட்ஜஸ்ட் ஆகும், உங்களால் வந்து டிலே பண்ண வைக்க முடியும். இதுதான் ஆக்சுவலாக உள்ளே நடக்கிறது. ஓகே, அந்த வேலையை நான் ஓனாக பண்ணணும்னு நினச்சேன்னா பெரிய வேலை அது. ஆனால் எவனோ ஒரு புண்ணியவன் முன்னாடியே அந்த வேலையை பண்ணி அதுக்கான கோடு எழுதி டைமுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான். அதுக்கான நேமும் கொடுத்துருக்கான், ஸ்லீப்புன்னு சொல்லிட்டு. ஸ்லீப்புன்னு சொல்லிட்டு அதுக்கான கொடுத்துட்டு நம்ம ஸ்லீப்புக்குள்ளே எவ்வளோ செகண்ட் கொடுக்குறோம் அவ்வளோ செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி அவன் கோடு எழுதி வச்சுட்டான். இப்போ நம்ம வேலை என்ன தெரியுமா? இந்த டைமிங்கிற ஃபைலு நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் என்ன அர்த்தம்? இம்போர்ட்டிங் என்ன அர்த்தம்? ஜென்ரல் இம்போர்ட்டிங் நான் இறக்குமதி பண்ணுறது தானே. அப்போ என்ன அர்த்தம்னா, நான் டைம் அப்படிங்கிற அந்த ஃபைலை என்னுடைய இந்த ஃபைலில் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், இறக்குமதி பண்ணிட்டேன். இறக்குமதி பண்ணிவிட்டு இந்த ஸ்லீப்புங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். எப்படி யூஸ் பண்ண போகிறேன்? இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப கத்துறாங்களே பக்கத்தில், எதுவும் கேட்குதா உங்களுக்கு? கேட்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, கவனிங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவர் சண்டே எல்லாம் பண்ணிச்சு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. எனிவேஸ் கவனிங்க, இப்போ பாருங்களேன், நல்லா கவனிங்க. இந்த ஸ்லீப்புங்கிற ஃபங்க்ஷன் வந்து எது உள்ள இருக்கு? எது உள்ள இருக்கு? ஸ்லீப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் எது உள்ள இருக்கு? எந்த ஃபைல் உள்ள இருக்கு? ஆ, டைம்ங்கிற ஃபைல் உள்ள இருக்கு. இப்போ ரன் பண்ணனா எனக்கு எரர் காட்டும். என்ன சொல்லுது? நல்லா கவனிங்க. இல்லைப்பா, லெஃப்டில் எக்ஸிக்யூட் பண்ண வேணாம், நீங்கள் ரைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணால் லெஃப்டில் வந்துடும். இந்த பாருங்க, நீங்கள் ரன்னுன்னு கொடுத்த உடனேயே, ரன்னுன்னு கொடுத்த உடனேயே ஆட்டோமேட்டிக் லெஃப்டில் அவுட் புட் வந்துடும். ஏன் நீங்கள் லெஃப்டில் எக்ஸிக்யூட் பண்ண வேணாம்? மேலே இந்த பாருங்க, மேலே ரன் இருக்கா? ரன் மாடியூல், இதுதான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். புரியுதா? ஓகே, மேலே ரன்னுன்னு கொடுத்துட்டு ரன் மாடியூல் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் ஆட்டோமேட்டிக் லெஃப்டில் அவுட் புட் வந்துடும். பாருங்கள் வருது பாருங்கள், இதுதான் எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகேவா? சரி, ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆ, இப்போ என்னன்னா இந்த ஸ்லீப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனு டைம் உள்ள இருக்கு, ஆனால் என் பைத்தானுக்கு தெரியல ஸ்லீப் எங்கே இருக்குன்னு தெரியல. அதனால என்ன சொல்லுது? ஸ்லீப்பு இஸ் நாட் டிஃபைன்ட், நீ ஸ்லீப்னு என்ன சொல்லவே இல்லையப்பா அப்படின்னு சொல்லுது. அப்போ டைம் உள்ள இருக்கு. ஆ, சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், கவனிங்க. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. ஸோ யூஸ்வலி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறது இல்லை, இந்த கேம் டெவலப்மெண்ட்டுன்னு வச்சிருக்கனால சரி கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகலன்னு பார்த்தேன். எனிவேஸ் கவனிங்க, இப்போ நல்லா கவனிங்க. டைமுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது, சரியா? அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு காமிச்சிட்றேன், நல்லா கவனிங்க. அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு சொன்னால், நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணோம்ல, பைத்தான் இன்ஸ்டால் பண்ண எங்கே இன்ஸ்டால் பண்ணோம்? இப்போ சி இன்ஸ்டால் ஆகியிருந்தா இந்த இங்கே இருக்கும், இந்த இருக்கு, இல்லை லைவில் இதில் போனீங்கன்னா லைவ் லைவ் ஃபோல்டர் பார்த்தா நிறைய இந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபைல் இருக்குது பாருங்கள். இந்த எல்லா ஃபைலுமே முன்னாடியே ஏதோ ஒரு கோடிங்கை எழுதி வச்சு அந்த கோடிங்க்கு பேர் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஓகேவா?
நம்ம யூஸ் பண்ண போற ஃபைல்னு டைம் இட்னு நினைக்கிறேன். அந்த ஃபைல் பேர் டைம் இட். டைம்ங்கிற லைப்ரரிக்கு ஃபைல் நேம் வந்து ஐ திங்க் டைம் இட். எங்க இருக்கு? இதா இருக்கு. ஓகே, டைம் இட்னு ஃபைல். இப்போ இந்த ஃபைல் உள்ள ஸ்லீப்னா என்ன பண்ணணும்னு கோல் எழுதி வச்சுட்டான் அவன். ஸ்லீப் அப்படின்னு கொடுத்தாலே என் ப்ரோக்ராமை வெயிட் பண்ண வைக்கணும். நான் என்ன பண்ண போறேன் இப்ப? ஹெல்லோ பிரிண்ட் பண்ணணும், 5 செகண்ட் வெயிட் பண்ணணும், அப்புறம் வேர்ல்டு பிரிண்ட் ஆகணுங்கிறது நம்ம டாஸ்க். அதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன? ஹெல்லோ பிரிண்ட் ஆகணும், 5 செகண்ட் வெயிட் பண்ணணும், வேர்ல்டு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு டாஸ்க். இதை ஸ்லீப்புங்கிற ஃபங்க்ஷன் பண்ணும். இந்த ஸ்லீப்புங்கிற ஃபங்க்ஷன் எது உள்ள இருக்குன்னு சொன்ன? டைமிங் லைப்ரரி உள்ள இருக்கு. அப்போ முதல் டைமிங் லைப்ரரியை அந்த மாடியூலில் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணிட்டு ஸ்லீப்புங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணின்னு சொன்னால் எரர் வரும். ஏன் எரர் வருதுன்னு சொன்னால் ஸ்லீப் எங்கே இருக்குன்னு பைத்தானுக்கு தெரியலை. தெரியணும்னு சொன்னால் அந்த ஸ்லீப்பு டைம் உள்ள இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்காக டைம் டாட் அப்படின்னு முன்னாடி கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா பைத்தானுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த ஸ்லீப்புங்கிற ஃபங்க்ஷன் டைம் உள்ள லைப்ரரி அப்படின்னு தெரிஞ்சிருமா? அப்போ என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லீப் ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்ணி அதை வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ பாருங்கள், ஹெல்லோ பிரிண்ட் ஆகுது, 5 செகண்ட்க்கு அப்புறம் வேர்ல்டு பிரிண்ட் ஆகும். இம்போர்ட்னு ஆட் பண்ணுறது. இம்போர்ட்னா ஜென்ரலாக அந்த வார்த்தை அர்த்தம் தெரியாதா? இம்போர்ட்னா என்ன அர்த்தம் தெரியும்ல? ஜென்ரலாக இம்போர்ட்டிங் எந்த யூஸ் பண்ணுவோம்? அந்த வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுவோம்? இம்போர்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ணுறது என்ன அர்த்தம்? நான் ட்ரேடிங்கில் இம்போர்ட்டிங் இறக்குமதி பண்ணுன்னு சொல்லுவேன்ல, நான் என்ன பண்ணுறேன்? அந்த டைமுங்கிற ஃபைலில், அதாவது இங்கே இருக்க சொல்ல இந்த ஃபைல் இருக்குல்ல டைம்ங்கிற ஃபைலு, அதை என்னுடைய ப்ரோக்ராமில் நான் ஆட் பண்ணுறதுக்காக இம்போர்ட் சொல்கிறேன். சரியா? சரி, லைப்ரரினா புரிஞ்சா? லைப்ரரினா எப்படி ஆட் பண்ணணும், அந்த லைப்ரரியில் உள்ள ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும்? ஆ, புரியுதுல்ல? ஓகே ஃபைன். இப்போ எதுக்கு சொன்னேன்னு சொன்னால், இதுக்கப்புறம் நம்ம கற்றுக்க போகிற அந்த லூப்பிங் கான்செப்ட், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட், அப்புறம் முடிஞ்சால் இன்னும் ரெண்டு கான்செப்ட், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து லைப்ரரி வச்சு தான் கற்றுக்க போகிறோம். அதனால மெயினாக அதை எடுத்தேன் இப்போ. ஓகே, என்ன லைப்ரரின்னு சொன்னால் டேர்ட்டில் யூஸ் பண்ணிக்கிங்களா? டேர்ட்டில்னு சொல்லி ஒரு 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 லைப்ரரி இருக்குது, ஒரு மாடியூல் இருக்குது. யார் யூஸ் பண்ணியிருக்கா? ஆ, எதுக்கு யூஸ் பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு யூஸ் பண்ணுறது? ஆ, டிராயிங்க்காக. கரெக்ட். அது அது கூட இங்கே இருக்குது பாருங்கள். அது கூட இங்கே பாருங்கள், பைத்தான் இன்ஸ்டாலேஷனில் கீழே இருந்து இருக்கு பாருங்க, டேர்ட்டில் இருக்கா? இந்த ஃபைல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபைலில் டிராயிங் பண்ணுறதுக்கான கோடு எழுதி வச்சுட்டாங்க முன்னாடியே. ஓகேவா? ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட தெரியும். இது ஓப்பன் பண்ணி பார்த்தா சரி, ஓப்பன் பண்ணி பார்த்தா லிச்சே, நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கேன். நிறைய பெரிய கோடு போவோம் நம்ம. இப்போ லெட்ஸ் நாட் கோ டீப் இன்டு, சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ லைப்ரரின்னு புரியணும் உங்களுக்கு. லைப்ரரினா ஒன்றும் இல்லை, அனதர் பைத்தான் ஃபைல். டாட் பிஒய் தானே போட்டிருக்கு, இன்னொரு பைத்தான் ஃபைல் தான் லைப்ரரி. சி மாதிரி இல்லை. சி ப்ரோக்ராம்ல எப்படி இருக்கும்? சியில் வந்து லைப்ரரி டாட் ஹெச்னு இருக்கும், பார்த்துருப்பீங்கள்ல? ஹேஷ் இன்க்ளூட் எஸ்டிடிஐஓ டாட் ஹெச், ஹேஷ் இன்க்ளூட் கோனி டாட் ஹெச், அப்படி தான் பண்ணியிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ சியில் வந்து லைப்ரரிங்கிறது வேற ஒரு ஃபைல், ஆக்சுவலாக வேற ஒரு டைப்பு. ப்ரோக்ராம் வந்து டாட் சின்னு வரும், ஆனால் பைத்தானில் அப்படி இல்லை. பைத்தானில் ஒரு லைப்ரரியே இன்னொரு பைத்தான் ஃபைல் தான். இப்போ நம்ம எழுதுகிறோம் பார்த்தீங்களா கோடு, ஏன் கோடையே ஒரு லைப்ரரியை மாற்றுறது ஈஸி? மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, டு பி ஃப்ராங்க், மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய இந்த ஃபஸ்ட்டுங்கிற ப்ரோக்ராமை, என்னுடைய ஃபஸ்ட்டுங்கிற ப்ரோக்ராமை இன்னொரு ஃபைலில் நான் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அது ஜஸ்ட் இம்போர்ட் ஃபஸ்ட்டு இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் பண்ணிட்டு இதில் உள்ளதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பைத்தானில் அட்வான்டேஜ். ஒரு லைப்ரரிங்கிறது இன்னொரு பைத்தான் ஃபைல், அவ்வளோதான். ஓகேவா? சரி, ஓகே, லெட்ஸ் கோ இன் டு தட். நம்ம புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன் இப்போ. இப்போ இதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். என்ன சேவ் பண்ணலாம்? செகண்ட்னு சேவ் பண்ணிக்கிறேன், செகண்ட்னு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டேர்ட்டில் அப்படிங்கிற லைப்ரரி வச்சு தான், இந்த மாடியூல் வச்சு தான் நம்ம வந்து டிராயிங் பண்ண போகிறோம். முதல்ல அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டேர்ட்டில் அப்படிங்கிற லைப்ரரி வச்சு வி ஆர் கோயிங் டு ட்ரா. எங்கே அதை காணும்? ஓகே, கொஞ்சம் மியூட் பண்ணி, மியூட்டில் இருக்கீங்களா? மியூட்டில் இருந்துக்கோங்க. ஓகே ஃபைன், கிரேட். இம்போர்ட் பண்ணியாச்சு. வரைகிறதுக்கு என்ன, எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா, முதலே ஒரு ஸ்க்ரீன் தேவை, அப்புறம் அந்த வரைகிற ஆப்ஜெக்ட். ஆக்சுவலாக வரையிற ஆப்ஜெக்ட்டு பென்னு தானே? பென்னு, பென்னு பேப்பர், ரெண்டு விஷயம் இல்லை. ஒன்று பென்னு, இன்னொன்று பேப்பரு. பேப்பர் தான் இந்த இடத்துல ஸ்க்ரீன். ஆக்சுவலாக பேப்பர் தான் ஸ்க்ரீனு, பென்னு வந்து இந்த இடத்துல டேர்ட்டில். டேர்ட்டில் என்னது? டேர்ட்டில் என்னதும்மா?
டர்ட்டில் என்னது ஜென்ரலா அது என்ன வார்த்தது வா வாட் இஸ் மீனிங் டர்ட்டில் ஆமா கரெக்டா அவன் ஏன் ஆமன் பேர் வச்சான் தெரியல எனக்கு டர்ட்டில்னு பேர் வச்சிருக்கானுங்க டர்ட்டில்னு பேர் வச்சிருக்கானுங்க ஆமை தான் ஆமை அந்த அந்த பேர் தான் பட்டர்டோ ஒய் சரியா அந்த ஆமை தான் வரைய போகுது ஆக்சுவலாக இப்போ எனக்கு இதுதான் பென்னு இதுதான் அந்த பேப்பர் மாதிரி எனக்கு இப்போ ரன் பண்ணால் எனக்கு எரர் வரும் ஏன் எரர் வருது சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டாக என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டாக இந்த ஸ்க்ரீனும் டேர்ட்டிலும் எது உள்ள இருக்கு எது உள்ள இருக்குன்னு சொன்னேன் ஸ்க்ரீன் அப்படிங்கிற அந்த கிளாஸ் அண்ட் அப்போ என்ன என்ன செய்யணும்னா அப்போ என்ன செய்யணும்னா அப்போ முன்னாடி டேர்ட்டில் டாட்னு கொடுக்கணும் கரெக்ட் டேர்ட்டில் டாட்னு கொடுத்தாதான் பைத்தானுக்கு தெரியும் அது வந்து இந்த ஸ்க்ரீனுங்கிறது டேர்ட்டில் உள்ள இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா இந்த டேர்ட்டில் வந்து டி கேபிட்டல்ஸ் இந்த டேர்ட்டில் வந்து எஸ் கேபிட்டல்ஸ் மாற்றி போடாதீங்க எஸ் கேபிட்டல் இது டி கேபிட்டல் கேபிட்டல்ஸோ இல்லையோ கரெக்டாக போடணும் இல்லாட்டி தப்பு வரும் சரியா ஓகே ரன் பண்ணுறேன் இப்போ வந்துருச்சு வந்துருச்சு எனக்கு என்ன வந்துருச்சு ஒரு ஸ்க்ரீன் வந்துருச்சு பைத்தான் டேர்ட்டில் கிராஃபிக் ஸ்க்ரீன் வந்துருச்சு அதில் வரையறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு இந்த டேர்ட்டில் வந்து லைப்ரரி நேமு மாடியூல் நேமு இது வந்து அந்த மாடியூல் லைப்ரரி உள்ள உள்ள ஒரு கிளாஸ் ஆக்சுவலாக இது ரொம்ப டீப்பாக பார்க்காதீங்க இப்போதைக்கு ரொம்ப டீப்பாக பேசிக்காக உள்ளவங்க ஊப்ஸ் கான்செப்ட்லாம் தெரிஞ்சால் இது புரியும் ஓகேவா ஊப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சால் இது என்னன்னு புரியும் பட் உங்களுக்கு இப்போ தெரியாதுன்னு சொன்னால் இப்போ நான் ஆரம்பத்தில் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன் இப்போ ப்ரோக்ராமிங் நிறைய பேர் வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டு உள்ளே இறங்குவேன் என்னது மொத்த விதையும் கற்றுட்டு உள்ளே இறங்குவாங்களே அதெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது முதல்ல வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்க்கணும் புரியுதோ புரியலையோ நிறைய ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ இது வந்து ஆக்சுவலாக கிளாஸஸ் ஆப்ஜெக்ட் இந்த டேர்ட்டில் ஸ்க்ரீனுங்கிறது ஒரு கிளாஸ் ஆக்சுவலாக இதுவும் ஒரு கிளாஸ் ஊப்ஸ் கான்செப்ட்ல வரும் இப்போ நான் அதை எடுக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னால் அதுக்கே ஒரு 3 நாள் ஓடிடும் அதனால தான் என்ன சொல்கிறேன் இந்த எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன் சரியா இந்த கமாண்ட் வந்து எனக்கு ஸ்க்ரீனை கிரியேட் பண்ணுது இந்த கமாண்ட் வந்து எனக்கு அந்த வரைகிற ஆப்ஜெக்ட் இருக்குல்ல இந்த ஆரோ இதை கிரியேட் பண்ணுது இதை இப்போ இது ரெண்டுத்துக்கு நான் பேர் கொடுக்க போகிறேன் எப்படி பேர் கொடுப்பேன் நான் பேப்பர்னு பேர் கொடுக்க போகிறேன் இதுக்கு நீ எதை வேணால் பேர் வச்சுக்கலாம் ஓகே இதுக்கு பென்னுன்னு பேர் கொடுத்துறேன் ஓகே ஓகேவா ஸோ இது பேப்பர்னு ஸ்க்ரீனுக்கு பேர் கொடுத்துருக்கேன் பென்னுன்னு இதுக்கு பேர் கொடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பேரும் வச்சுக்கலாம் நீ பென்சில்னு வச்சுக்க ப்ரஷ்ஷுன்னு வச்சுக்க இல்லை இதுக்கு போர்டுன்னு வச்சுக்க இல்லை ஸ்லேட்னு வச்சுக்க என்ன வேணால் வச்சுக்க பட் என்ன பேர் யூஸ் பண்ணி அதே தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராமில் சரியா அதனால பார்த்துக்க இப்போ என்ன பண்ணிக்கோன்னு சொல்ல கவனிங்க ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணிக்கோ என்ன பண்ணிக்கோன்னு சொன்னால் வி ஹவ் கிரியேட்டட் டூ ஆப்ஜெக்ட்ஸ் பேப்பர்னு ஒரு ஆப்ஜெக்ட்டு பென்னு ஆப்ஜெக்ட்டு பேப்பர் பிலாங்ஸ் டு த கிளாஸ் ஸ்க்ரீன் பென் பிலாங்ஸ் டு த கிளாஸ் டர்ட்டில் இதெல்லாம் என்ன கிளாஸ் ஆப்ஜெக்ட் தெரியாதவங்க அண்டர்ஸ்டாண்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த கமாண்ட் எனக்கு பேப்பர்னு ஒரு ஸ்க்ரீனை கிரியேட் பண்ணிடுச்சு இந்த கமாண்டு பென்னுன்னு சொல்லிட்டு இந்த வரைகிற ஆப்ஜெக்ட் இதுதான் அந்த ஆரோ அந்த ஆரோ கிரியேட் பண்ணிடுச்சு இப்படி படிச்சுக்கோங்க முதல்ல ஓகேவா ஏன்னா முதல்ல செஞ்சு பாருங்க தென் யூல் அண்டர்ஸ்டாண்ட் ஊப்ஸ் கான்செப்ட் நீங்கள் படிக்கும் போது ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் புரியும் உங்களுக்கு சரியா பட் அது இன்னைக்கு ஸ்கோப்ல இல்லை எனிவேஸ் கவனி ஃபைன் இப்போ ரன் பண்ணால் எனக்கு வந்துருச்சா ஐ ஹாவ் அ பென் அண்ட் பேப்பர் ஒரு ஸ்க்ரீனும் ஒரு இதுவும் வந்துருச்சு எனக்கு எனக்கு அவுட்புட்டில் வந்துருச்சு கிடச்சிருச்சு இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் மூவ் பண்ணால் எனக்கு வரையும் பென் டாட் எஃப்டின்னு கொடுக்குறேன் பாருங்கள் இது வந்து கமாண்ட் எஃப்டிங்கிறது ஒரு கமாண்டு ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக டேர்ட்டிலுக்கான கமாண்டு ஓகேவா ஓகே சியில் யூஸ் பண்ண முடியாது ஓகே சியில் யூஸ் பண்ண முடியாது டேர்ட்டில் இருக்கான்னு தெரில எனக்கு எனக்கு தெரிஞ்சு சியில் யூஸ் பண்ணலான்னு தெரில ஓகே பென் டாட் எஃப்டின்னு கொடுத்தா நான் பென்னை இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பென்னை 100 ஸ்டெப்ஸ் வந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ணுறேன் எஃப்டினா ஃபார்வர்ட் ஃபார்வர்டுன்னு கூட போடலாம் இல்லை ஷார்ட் ஃபார்மாக எஃப்டின்னு கொடுக்கலாம் இல்லை ஷார்ட் ஃபார்ம் எஃப்டின்னு கொடுக்கலாம் ஓகேவா ஃபார்வர்டுக்கு ஷார்ட் எஃப்டி இப்போ ஆரோ இப்படி இருக்கா இப்போ ஃபார்வர்டு என்ன அர்த்தம் ஆரோ டிஃபால்ட் என்ன இதில் எந்த இதில் இருக்குது டிஃபால்ட் ஆரோ இந்த இருக்குது ஃபார்வர்டுன்னு அர்த்தம் இப்போ எனக்கு இட் மூவ் அந்த ரைட் சைடு இது தானே மூவ் ஆகும் ஃபார்வர்டு தானே மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாமா லெட்ஸ் ட்ரை மூவ் பண்ணுற பாருங்கள் ரன் பண்ணிட்டேன் பாருங்க மூவ் ஆயிடுச்சா நான் பேப்பர் பென்னை கிரியேட் பண்ணிட்டு ஃபார்வர்டு கொடுத்த உடனே எனக்கு பென்னு ஃபார்வர்டு மூவ் ஆயிடுச்சு அது மாதிரி நான் ரைட்டுன்னு சொல்லலாம் ரைட்டுன்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் ஆங்கிள் அதே கொடுக்குது பாரு ஆங்கிள் கொடு 90 டிகிரிஸ்
சொல்லிட்டு ஆங்கிள் எனக்கு ஆங்கிள் வந்து டேர்ன் ஆயிரும். பாருங்க ஃபார்வர்டில் மூவ் ஆகிட்டு பிடினா பேக்வர்ட் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடி ட்ரை பண்ணது இல்லைண்ணா, ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் விண்டோ எப்படி கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், எங்கே போகும் இப்போ? என்ன மறுபடியும் எங்கே போகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த சைட் போகும், எந்த சைட் போகும் இப்போ? இட் கோ டவுன் கரெக்டாக, கீழே தானே போகும். பாரு என்ன நடக்குதுன்னு புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணுறான், ஃபார்வேர்டில் மூவ் பண்ணுறேன் 100 ஸ்டெப்ஸு, அப்புறம் 90 டிகிரி ரைட்டில் ரொட்டேட் பண்ணியிருக்கேன், அப்புறம் மறுபடியும் ஃபார்வர்ட் நினச்சி மூவ் பண்ணியிருக்கேன். இது புரியுதா எல்லாத்துக்கும்? அந்த ஃப்ளோ புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்லேருந்து கீழே ஃப்ளோ வருது, அந்த ஃப்ளோ புரியுதா உங்களுக்கு? ஃபார்வர்ட் ரைட் ஃபார்வர்ட். இப்போ ஸ்கொயர் வரையணும் என்ன பண்ணா இப்போ? ஆ ஸ்கொயர் வரையணும் என்ன பண்ணா இப்போ? லெஃப்டா நல்லா பாருங்க, லெஃப்ட் லெஃப்ட் இல்லை நல்லா பாருங்கப்பா. அதாவது இது இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பாரு, லெஃப்ட்னா இந்த சைடு, லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அது இந்த சைடு டேர்ன் ஆகும். ஆனால் அதுக்கு லெஃப்ட் இதுதான், நமக்கு திருப்பி என்ன பண்ணும், திருப்பி ரைட் ரைட் தான். ஆமாம், மறுபடியும் இப்போ வந்து ரைட்டு போய் ஃபாலோ பண்ணும், திருப்பி இப்போ ஸ்கொயர் வரணும்னா மறுபடியும் என்ன பண்ணும், இந்த ஃபார்வர்ட் ரைட் இதை வந்து இன்னொரு நடுவே பண்ணால் போதும். ஓகே இந்த பாருங்க, ஃபார்வேர்டு ரைட்டு ஃபார்வேர்டு ரைட்டு ஃபார்வேர்டு ரைட்டு ஃபார்வேர்டு, இப்போ இது பண்ணால் எனக்கு ஸ்கொயர் கிடைக்கும். பாருங்க ஃபார்வேர்டு, அப்போ என்னாச்சு, எப்படி இருந்துச்சு, எப்படி வந்துச்சு? ஸோ ஃபார்வேர்டு ரைட் டர்ன் ஆச்சு, மறுபடியும் ஃபார்வேர்டு மறுபடியும் ரைட் டர்ன் ஆச்சு, அப்புறம் ஃபார்வேர்டு மறுபடியும் ரைட் டர்ன் ஆச்சு, அப்புறம் ஃபார்வேர்டு. என்ன கடைசி எனக்கு புரிஞ்சாது, புரிஞ்சாது இது, இது கிளியரா புரியுதா, அது இது புரியுதா? இப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சுங்க. பொதுவாகவே ப்ரோக்ராமிங்கில் புதுசாக ஒரு கான்செப்ட் ஏன் க்ரியேட் ஆகுது, ப்ரோக்ராமிங்கில் நியூ கான்செப்ட் ஒன்று க்ரியேட் ஆகுதுக்கான ரீசன் என்ன, என்ன காரணம், எதுக்காக புதுசாக ஒரு ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணுறாங்க ப்ரோக்ராமிங்கில்? இல்லை ப்ரோக்ராமிங்கில் ஜென்ரலாகவே உலகத்தில் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது எதுக்காக க்ரியேட் ஆகுது, என்ன என், அதாவது ஒரு கொஸ்டின் தான், ஒரே ஒரு கொஸ்டின் தான் புது 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 கண்டுபிடிப்புகள் உருவாக்குது. நீட்ஸு ஓகே, நீட்ஸ் ஓகே, ஒரு கொஸ்டின் மற்றவங்க டு மேக் அவர் லைஃப் ஈஸியர், சூப்பர். அதாவது இன் அதர் வேர்ட்ஸ், ஹவு டு மேக் இட் சிம்பிள், இதான் 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 ஹவு டு மேக் இட் சிம்பிள். இந்த ஒரு கொஸ்டின் தான் பொதுவாகவே ப்ரோக்ராமிங்கில் புதுசாக ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ரீசனே, ப்ரோக்ராமிங் இல்லை ஜென்ரலாகவே ஹவு டு மேக் இட் சிம்பிள், அது அதுதான் நம்ம அந்த கொஸ்டின் நம்ம அப்ளை பண்ணாலே ஒவ்வொரு கான்செப்டாக மூவ் ஆக்கிட்டே போகலாம் நம்ம. இப்போ நம்ம ஜிஃபால்ட்டாக இங்கே இருக்கோம், சரியா இங்கே இருக்கோம். இப்போ இந்த இடத்துல அப்ளை த கொஸ்டின் ஹவு டு மேக் இட் சிம்பிள். இப்போ ஒன்றும் இல்லை, கவனிங்களே கவனிங்களே, இப்போ இது ஸ்கொயர் வரையுதா, ஆக்டகன் வரையுது, என்ன பண்ணணும், ஆக்டகன் வரையணும். ஆக்டகன் எத்தனை சைடு, ஆக்டகன் எத்தனை சைடு, 8 சைடு, 8 சைடு வரையணும்னா நீங்கள் இங்கே நான் எதெல்லாம் மாற்றணும் சொல்லுங்கள் பாப்போம் கரெக்டாக. இங்கே நான் எதை மாற்றினா இல்லை எப்படி ரைட் பண்ணால் எனக்கு ஆக்டகன் வரையும், ஆக்டகன் எத்தனை, 8 சைடுனா இப்போ எத்தனை ஃபார்வர்டு வரணும், 8 ஃபார்வர்டு வரணும் கரெக்டாக, இந்த ஃபார்வேர்டு 8 வாட்டி வரணும், ஏன்னா ஸ்கொயர் 4 சைடுனால 4 ஃபார்வர்டு போயிருக்கும். இப்போ ஆக்டகன் 8 சைடுனால 8 ஃபார்வர்டு வரணும், அது ஒன்று. ஆக்டகனுக்கு என்ன ஆங்கிள் போடணும், ஆக்டகனுக்கு என்ன ஆங்கிள் நான் இங்கே கொடுக்கணும், எப்படி 45 அப்படின்னு சொன்னால் சிம்பிள் கால்குலேஷன் சொல்கிறேன், ஒரு ஒரு ஃபிகருடைய ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு 360 பை நம்பர் ஆஃப் சைட்ஸ் கொடுங்க, சரியா 360 பை நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸ்கொயருக்கு வந்து 360 பை 4 சைட்ஸ் கொடுத்தா எனக்கு என்ன ஆங்கிள் கிடச்சிச்சு, 90 கிடச்சி. அது மாதிரி ஆக்டகன் 8 சைடில், அப்போ 360 பை 8 கொடுத்தீங்கன்னா எனக்கு 45 அப்படிங்கிற ஆங்கிள் கிடைக்கும், சாரி 45, அதாவது அதாவது இந்த ஆங்கிள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
இந்த 90 45ங்கிறது எந்த ஆங்கிள் சொன்னா நல்லா கவனிச்சுக்க. இது என்னது ட்ரையாங்கிளா? ட்ரையாங்கிளுக்கு என்ன ஆங்கிள்? 360 by 3 எவ்வளோ? 120. இந்த 120க்கு எந்த ஆங்கிள்னு சொன்னால் நல்லா கவனிச்சுங்க. என்னோட ஆரோ எப்படி இருக்காது? இங்கேருந்து இப்படி வந்துட்டு, இங்கேருந்து வந்துட்டு, இங்கே தான் ஆரோ இருக்குது, இங்கேருந்து இப்படி ரொட்டேட் ஆகுது, கரெக்டாக? இப்படி ரொட்டேட் ஆகும்போது இந்த ஆங்கிள் தான் 120 டிகிரி, சரியா? இது என்னவா இருக்கும்? இது 60ஆ இருக்கும். இதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. அதாவது இந்த ஆரோ எவ்வளோ ரொட்டேட் பண்ணி ட்ரையாங்கிளுக்கு மூவ் ஆகணுங்கிறது தான் அந்த ஆங்கிள். ஸ்கொயருக்கு அதே தான். ஸ்கொயருக்கு என்னாச்சு? இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இது வந்து 90 டிகிரி. ஆக்டகனுக்கு அந்த மாதிரி எக்ஸ்டீரியல் ஆங்கிள் 45 டிகிரி. இது மேக்ஸு, ஞாபகம் இருந்தால் ஓகே, இல்லாட்டி பரவாயில்ல, சிம்பிள். ஓகே, இப்போ 40 மாத்திரேன். இது மாதிரி எத்தனை வாட்டி பண்ணணும்? இன்னொரு 4 வாட்டி பண்ணால் எனக்கு ஆக்டகன் கிடச்சிடும், கரெக்டாக? இன்னொரு 4 வாட்டி வந்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 ஃபார்வேர்ட் இருக்கு. ஓகே, 8 ஃபார்வேர்ட் இருக்கு. இப்போ ரன் பண்ணால் எனக்கு ஆக்டகன் கிடச்சிரும் பாருங்க, ஆக்டகன் கிடச்சிருச்சு. இதுவரையும் கிளியர் எல்லாத்துக்கும்? இதுவரையும் கிளியர் எல்லாத்துக்கும்? இப்போ இந்த இடத்துல யூ அப்ளை த கொஸ்டின். என்ன கொஸ்டின்? ஹவு டு மேக் இட் சிம்பிள். இது எப்படி சிம்பிள் ஆக்குறது அப்படிங்கிற கொஸ்டின் அப்ளை பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் உள்ள மூவ் ஆயிடலாம், புரியுதா? இப்போ என்ன, ப்ரோக்ராம் ரொம்ப பெருசாக இருக்கு. எஸ், ப்ரோக்ராம் ரொம்ப பெருசாக இருக்கு. இப்போ நான் அந்த கொஸ்டின் அப்ளை பண்ணுறேன், ஹவு டு மேக் இட் சிம்பிள் அப்படின்னாலே நம்ம என்ன கான்செப்ட் மூவ் ஆக போகிறோம்? எக்ஸாக்ட்லி கரெக்ட். நம்ம என்ட்ரா கான்செப்ட் பேர் லூப்பிங். எதுக்கு லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம்? நல்லா பார்த்தவொன்னே தெரியுது இந்த 2 லைனு 8 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. எத்தனை ரிப்பீட் ஆயிருக்கு? 8 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ நான் 8 வாட்டி அது மறுபடியும் போடுறதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லலாம்? இதை 8 வாட்டி பண்ணுப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். இதை இந்த 2 லைனை 8 வாட்டி செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கு பேரெலாம் லூப்பிங். லூப்பிங்னா ஜென்ரல் என்ன அர்த்தம்? ஜென்ரலாக நம்ம லூப்பில் சாங் லூப்பில் போடுறோம்ல. ஸோ ஜென்ரலாக லூப்பிங்னாலே ரிப்பீட்டிங் தானே? ரிப்பீட்டிங், ரிப்பீட்டிங் தான் லூப்பிங். இப்போ லூப்பிங்கில் 2 கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து ஃபார்னு சொல்லுவோம், இன்னொன்று வொயிலு. ரெண்டையுமே நான் குவிக்காக சொல்லிடுறேன், ஏன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம கேம் டெவலப்மெண்ட்டில் போக வேண்டியது இருக்குல்ல, கேம் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ரெண்டையும் குவிக்காக நான் சொல்லி முடிச்சிடுறேன். எப்படி பண்ணணும் சொல்லுங்கள் கவனிங்க, சரியா? ஃபர்ஸ்ட் லிசன், நல்லா கவனிச்சுக்கோங்க, தென் யூ கேன் டூ. இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணோன்னா முதல் ஃபாருங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கணும். ஃபாருங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேரியபிள் இல்லாமல் உங்களால் லூப்பை ரன் பண்ண முடியாது. ஒரு லூப் ரன் ஆகணுன்னாலே அதுக்கு வேரியபிள் ஒன்று வேணும். ஜென்ரலாக என்ன யூஸ் பண்ணுவோம் வேரியபிள்? ஐயோ இல்லை ஜேவோ இல்லை கேவோ நம்ம யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக? என்ன வேணால் வச்சுக்கலாம், நீ ஐன்னு வச்சுக்கலாம், இல்லை ஏன்னு வச்சுக்கலாம், இல்லை என்ன வச்சுக்கலாம். நான் புரியுறோங்கிறதுக்காக டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். நல்லா பார்த்துங்க, டைம்ஸ் அப்படின்னு சொல்லி வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இந்த வேரியபிள் 8 வாட்டி ரன் ஆகணும், சரியா? அப்போ 8 வாட்டி ரன் ஆகணும்னா இது ஒரு வேல்யூ. இந்த பாயிண்ட் நல்லா கவனிச்சுங்க, எனக்கு இந்த டைம்ஸுங்கிற வேரியபிள் எனக்கு 8 வாட்டி ரன் ஆகணும்னா இதோட வேல்யூ எனக்கு 0 ஆரம்பித்து 7 வரைக்கும் போகணும். ஏன் ஏன் 0 ஆரம்பிக்கணும்? ஏன் 0 ஆரம்பிக்கணும்? ஏன் 0 ஆரம்பிக்கணும்? நல்லா தெரிஞ்சுங்க, ப்ரோக்ராமிங் வேர்ல்டு. ஓகே, ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் கவுண்டிங் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. உனக்கு எத்தனை ஃபிங்கர்ஸ் பாருக்கு அப்படின்னு கேட்டால் 10 ஃபிங்கர், 1 2 3 4, 10 ஃபிங்கர்ஸ் சொல்லுவோம். இது ப்ரோக்ராமாக இருந்தால் என்ன சொல்லணும்? 0 ஆரம்பிச்சு 9 ஃபிங்கர்ஸுக்குன்னு சொல்லணும், சரியா? ஸோ அதனால் ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் கவுண்டிங் ஸ்டார்ட் ஃப்ரம் 0, சரியா? அதனால் நான் அந்த டைம்ஸுங்கிற அந்த வேரியபிளை 8 வாட்டி ரன் பண்ணணும்னா அதோட வேல்யூவை 0 ஆரம்பிச்சு 7 ரன் பண்ணும். அது ரன் பண்ணுறது அப்படின்னா நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த டைம்ஸோட ரேஞ்சை 8 8க்குள்ளே வச்சுக்கன்னு சொல்ல போகிறேன். நம்ம ரஜினி சொல்கிற மாதிரி 8க்குள்ளே வச்சுக்க சொல்கிறாப்புல, அது மாதிரி டைம்ஸோட வேல்யூவை 8க்குள்ளே வச்சுக்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இது என்ன அர்த்தம் தெரியுமா?
டைம்ஸோட வேல்யூவை ஜீரோல ஆரம்பிச்சு செவன் வரைக்கும் ரன் பண்ண அர்த்தம். அதான் இந்த லைனோட அர்த்தம். இன் ரேஞ்ச், அதாவது டைம்ஸு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இந்த ரேஞ்சுனா என்ன அர்த்தம்? டீஃபால்ட் ஜீரோல ஆரம்பிச்சு என்ன நம்பர் கொடுத்துருக்குமோ அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ வரையும் போகும். இப்போ இங்கே 99 கொடுத்தா எந்த வேல்யூ வரையும் டைம்ஸோட வேல்யூ போகும்? எது வரையும் போகும்? 98 வரையும் போகும். கரெக்ட். ஓகே, ஸோ இங்கே என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ வரைக்கும் போகும். ஜீரோவில் ஆரம்பித்து அந்த வேல்யூ வரைக்கும் போகும். இப்போ டைம்ஸ் ரன் ஆகுமா? இப்போ டைம்ஸ் ரன் 8 வாட்டி ரன் ஆகும் போது இந்த ரெண்டு லைனையும் ரன் பண்ணணும். இது 8 வாட்டி ரன் ஆகும் போது இதுவும் 2 வாட்டி ரன் ஆகும். 8 வாட்டி ரன் ஆகணும்னா பொதுவாக சியில் எப்படி சொல்லுவீங்க? சியில் வந்து லூப்புக்குள்ளே இருக்குங்கிறது எப்படி காட்டுவீங்க? என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஓகே, இந்த லைன்லாம் லூப்புள்ள இருக்கு அப்படின்னு சீல் எப்படி சொல்லுவீங்க? ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் யூஸ் பண்ணி கரெக்டா இது யூஸ் பண்ணி இது உள்ள என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த லூப் உள்ளக்கு அர்த்தம். இதெல்லாம் எது உள்ள இருக்கோ அதெல்லாம் கொடுப்பீங்க. ஆனால் பைத்தான்ல அங்கே யூஸ் பண்ண மாட்டோம். வி யூஸ் இன்டென்டேஷன். இன்டென்டேஷன் என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஸ்பேஸ் விடுறது, அதாவது இந்த மாதிரி ஸ்பேசிங் விடுறது பேர் இன்டென்டேஷன். இது பேர் இன்டென்டேஷன், ஜென்டலாக ஸ்பேசிங். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பைத்தான்ல பொதுவாகவே இன்டென்டேஷன் இருந்தாலே அந்த லைனு வேறு ஒரு லைன் உள்ள இருக்குன்னு அர்த்தம். லூப்பிங் மட்டும் இல்லை, லூப்பில் மட்டும் இல்லை, லூப்பு, இஃப் கண்டிஷனு, ஒயிலு, ஃபங்க்ஷனு, கிளாஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே எல்லாத்துலேயுமே இன்டென்டேஷன் பார்ப்பீங்க. அப்படி இன்டென்டேஷன் நீங்கள் பார்த்தாலே அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த இன்டென்ட் ஆகிருக்க லைன் எல்லாம் வேறு எதுக்குள்ளோ இருக்குன்னு அர்த்தம். இதை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டுலாம் இன்டென்ட் ஆகிருக்கா? எது உள்ள இருக்குது? அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஃபார் லூப் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு லைனுமே ஃபார் லூப் உள்ள இருக்கு. டிக்ளேர் பண்ண தேவையில்லை, டைம் சொல்லி டிக்ளேர் பண்ண தேவையில்லை. ஃபார் லூப் அட்வான்டேஜ் அதான் நான் சொல்றேன். ஓகே, டிஃபைன் பண்ண தேவையில்லை, நான் சொல்றேன். நான் சொல்றேன் டிஃபைன் பண்ண ஏன் தேவையில்லைன்னு சொல்றேன். ஃபார் லூப் அட்வான்டேஜ் அதான். ஓகே, இது வரையும் புரியுதா? இப்போ இந்த இன்டர்வியூ எப்படி கொடுத்தீங்க தெரியுமா? இப்படி இருக்கு, கேப்ஸ் லாக் மேல டேப் பட்டன் இருக்குல்ல, அந்த டேப் பட்டன் ஒரு ப்ரெஸ் பண்ணா போதும். டேப் பட்டன், அதாவது நீங்கள் ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஏன் வச்சுக்கோங்க, ஸ்பேஸ் பார் 4 வாட்டி ப்ரெஸ் பண்ணால் அந்த இடத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி பண்ணால் வரும், எப்படி பண்ணாதீங்க. கேப்ஸ் லாக் மேலே டேப் பட்டன் இருக்கும், டேபு, அதை கிளிக் பண்ணால் அது வந்துடும். இதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் கிவிங் இன்டென்டேஷன். ஓகே ஃபைன், இப்போ என்ன பண்ணியிருக்கோம் திருப்பி ரிப்ளை பண்ணுற பாருங்க. என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், நான் ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார் லூப்பில் டைம்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை 8 வாட்டி ரன் பண்ணுறேன். அதுக்கு அதை ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதோட வேல்யூவை ஜீரோலேருந்து 7 வரைக்கும் ரன் பண்ண விடுறேன். அது ரன் ஆகும் போது இந்த ரெண்டு லைனும் ரன் ஆகணுங்கிறதுக்காக அந்த ரெண்டு லைனை ஃபார் லூப்புக்குள்ளே இன்டென்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபார் லூப் 8 வாட்டி ரன் ஆகும் போது இந்த ரெண்டு லைன் சேர்ந்து ரன் ஆகும். எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் சொல்லுங்கப்பா. என்ன எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம்? என்ன கிடைக்கும் எனக்கு? ஆக்டகன் கிடைக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி 16 லைன் வச்சு பண்ண விஷயத்தை இப்போ 3 லைன் வச்சு பண்ணிட்டோம். புரியுதா அது? இதுக்கு முன்னாடி 16 லைன் யூஸ் பண்ணோம், இன்னைக்கு அதே அதே விஷயத்த அதே டிராயிங்கை 3 லைன் முடிச்சிட்டோம். இதுக்கு இப்போ தான் லூப்பிங். ஸோ லூப்பிங் மேக்ஸ் யூர் ப்ரோக்ராம் ஈஸி. கிளியரா? நோட் பண்ண டைம் வேணுமா இல்லை ப்ரொசீட் பண்ணலாமா? நோட் பண்ண டைம் வேணும்னா வேணும்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ வெயிட் ஃபார் சம் டைம். யாரெல்லாம் நோட் பண்ணோம், ட்ரை பண்ணோம்? ஓகே ஓகே ப்ரொசீட் பண்ணேன். ஏன் 7 தான்? 8 லைன்ஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8, 8 சைடு இருக்கு. சரியா? சரி, கவனிங். இப்போ இதே மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெக்ஸகன் வேணுன்னா 6 கொடுத்துட்டு, ஹெக்ஸகனுக்கு எவ்வளோ ஆங்கிள்? 360 பை 6 என்னது? 60யா? 60 கொடுத்தா எனக்கு ஹெக்ஸகன் வந்துடும். ஓகே, ஹெக்ஸகன் கிடச்சிரும். இல்லை எனக்கு பென்டகன் வேணும்னா, பென்டகன் 5 சைட்ஸா? அப்போ ரேஞ்ச் 5 மாற்றிட்டு 360 பை 5 என்னது? 72 கொடுத்துட்டா எனக்கு பென்டகன் கிடச்சிரும்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி யூ கேன் சேஞ்ச் அக்கார்டிங்லி. இப்போ பாப்பா 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 ஏன்னா இந்த கற்றுக்கிறாங்க. சரி ஓகே கவனிங்க. சர்க்கிளுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். சர்க்கிள் வரையணும்னா, சர்க்கிள் வரையணும்னா எதை மாற்றணும்? சர்க்கிளுக்கு எத்தனை சைடு? சர்க்கிளுக்கு ஹவு மெனி சைட்ஸ் ஆர் தேர்? சர்க்கிளுக்கு எத்தனை சைடு? நோ சைட்ஸ். ஆக்சுவலாக நம்ம சர்க்கிள் நோ சைடுன்னு படிக்கிறோம், அந்த மாதிரி தான் நம்ம படிக்கிறோம். பட் என்னன்னு சொன்னால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஹேஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஏன்னா ரியல் டைம் சர்க்கிள் வரையணும்னா வி நீட் சைட்ஸ் ஆக்சுவலாக, சரியா? அப்போ சர்க்கிள் வந்து நீ இன்ஃபைனைட் நம்பர், இன்ஃபைனைட்னா ஒரு சர்க்கிளை 1000 சைஸ் வச்சும் வரையலாம், 1 லாக் சைஸ் வச்சலாம், 10 லட்சம் சைஸ் வச்சும் வரையலாம், சரியா? பட் ஆனால் ஒரு ப்ராப்பராக தெரியணும்னா ஒரு 320 சைட் தேவை. 360 சைஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ப்ராக்கர் சர்க்கிள் மாதிரி இருக்கும். அப்போ சைடு 360னா ஆங்கிள் என்னது? 360 சைஸ் வச்சு ஒரு ஃபிகர் வரைய போகிறோம். அப்போ ஆங்கிள் என்ன கொடுக்கணும்? அப்ளை த ஃபார்முலா. என்ன ஃபார்முலா சொன்னா? என்ன ஆங்கிள் வரும்? ஆ 360 by 360 1 வந்துடுச்சா? இப்போ ரன் பண்ணால் எனக்கு சர்க்கிள் கிடைக்கும். ஆனால் என்ன ரொம்ப பெருசாக போகுது, அதாவது பாருங்கள் ரொம்ப பெருசாக போகுது. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து ஒவ்வொரு சைடுக்குமே வந்து 100 டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம், ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். இதை நான் மாற்றிடுறேன், இதை ஒன்று ஆக்கிடலாம். அப்போ என்ன ஆச்சும், அந்த சைடுடைய சைஸ் சின்னதாயிரும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன சின்ன சர்க்கிளாக வரும். சி நம்ம ஓப்பன் பண்ண தேவையில்ல, அதே ஓப்பன். ஓகே திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், டேர்ட்டில் கிராஃபிக்ஸ் இன்டோ அதே ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் தேவையில்லை, அதே ஓப்பன் ஆயிரும். வழி சொல்ல கவனிங்க, சர்க்கிளுக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் 360, சரியா? அப்போ ஆங்கிள் வேணும்னா 360 by 360 என்னது? 1. அதான் 1 கொடுத்தேன். அப்புறம் அந்த ஃபார்வர்ட் வேல்யூ 100 இருந்துச்சா, 100 இருந்தால் என்ன ஆகும் எனக்கு? 320 சைடுமே அது சைஸ் என்ன இருக்கும்? 300 ஸ்டெப்ஸ், 100 டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு சைடுமே 100 100 என்ன சொல்கிறது, அதோடைய லென்த் வந்து 100 ஸ்டெப்ஸ் இருக்கும். அவ்வளோ பெருசாக போனால் சர்க்கிள் ரொம்ப பெருசாக போகும்ல, அதனால 320 சைடு இருக்கனால ஸ்டெப்ஸை வந்து 1 ஆக்கிட்டேன். அப்போ என்ன ஆகும் இது, இது இது ஆக்சுவலி என்ன அர்த்தம், ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்டில் போகுது, ஒரு ஸ்டெப்பு ரைட்டில் டேர்ன் ஆகுது. ஒரு ஸ்டெப்பில் ஃபார்வர்டில் மூவ் ஆகுது, அப்புறம் ரைட்டில் டேர்ன் ஆகுது. ஃபார்வர்ட் ரைட், ஃபார்வர்ட் ரைட், இந்த மாதிரி 320 பண்ணுதா? அப்போ என்ன கிடைக்கிறது? சர்க்கிள் கிடைக்கிது. இது எதுக்கு இதெல்லாம்னா ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும் புரியுதுக்காக சொல்லிட்டு இருக்கேன், சரியா? ஸோ ஃபார் லூப் வந்து இட் மேக்ஸ் திங்ஸ் ஈஸி. அப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் ஸோ மச் ஆஃப் டைம் அண்ட் லைன்ஸ் இஃப் யூ டூ வித்தவுட் லூப்பிங். அந்த லூப்பிங் யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக அதெல்லாம் முடிஞ்சிடுது. ஓகே அது மாதிரி யூ கேன் சூஸ் கலர், கலர் வேணும் இந்த மாதிரி கலருக்கு ஒரு இது இருக்குது, பெண்டா கலர்னு கொடுத்துட்டு ரெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டாட் கிடைக்காது. ஓகே இப்போ பாருங்கள் ரெட்டுனா ரெட்டு கலர் கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு கமாண்ட் இருக்குது, ஏதோ அந்த பெண்ணுடைய ஸ்பீடு மாற்றலாம். அந்த கமாண்ட் ஞாபகம் இல்லை எனக்கு, பெண்ணுடைய ஸ்பீடை மாற்றுறதுக்கு ஏதோ ஒரு கமாண்ட் இருக்குது, ஞாபகம் இல்லை. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்து தெரிஞ்சோம். ஓகே ஃபார்வேர்டு 1 கொடுக்கலாம், டாட் எப்படி கிடைக்கும்? டாட் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது ஆக்சுவலாக. பெண்டர் ஸ்பீடா? ஓகே பெண்டர் ஸ்பீட்னு ஏதோ இருக்காம்பா, அதை செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி ஷேப் கூட மாற்றலாம், பெண்டா டேர்ட்டில்னு கொடுத்துட்டு, சரி பெண்டா ஷேப்புன்னு கொடுத்துட்டு அந்த ஷேப்பை வந்து டிஃப்ரெண்ட் இல்லை. இப்போ டேர்ட்டில் கொடுத்தா டேர்ட்டில் மாதிரி மாறும்னு நினைக்கிறேன். பாருங்கள் பென் டாட் ஷேப்புன்னு கொடுத்துட்டு யூ கேன் சேஞ்ச் இட். இந்த பாருங்கள் டேர்ட்டில் மாதிரி மாறிடுச்சு, இந்த மாதிரி மாற்றிக்கலாம் நீங்கள். சரி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது, எல்லா ஆப்ஷனும் நானும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. எனக்கு வந்து கிளாஸுக்கு என்ன தேவையோ அதை மாதிரி தான் பார்த்து வச்சுருக்கேன். நீங்களும் நீங்களே வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், சரியா? பென் டாட் ஸ்பீட் 5 ஆ? சரி கொடுத்து பார்க்குறேன். சரி டைம் இல்லை, இப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்க, மேபி ஒரு ட்ரை பண்ணி பார்த்துடலாம், பிகாஸ் நம்ம கேம் ரூமில் போகணும். ஃபைன் கொடுத்தாருன்னு பார்க்கலாம். ஃபைன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கா? 50 கொடுத்தா, 15 கொடுத்தா? பாப்பா கற்றுக்கிறாங்கப்பா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரியுது. ஓகே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரியுது. சரி ஓகே ஃபைன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, டைம் இல்லை. ஃபார் லூப் கிளியர் எல்லாத்துக்கும், ஃபார் லூப் கிளியர் கிளியர் எல்லாத்துக்கும். இப்போ சொல்லுங்கள் ஃபாருக்கும் ஒயிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்?
ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபார் அண்ட் வைலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, அது ஒரு நல்லது, டாக்குமெண்ட்ஸ் நான் கேட்காத ஒரு நல்லது எனக்கு. சரி ஓகே, ஸோ ஃபாருக்கு வயலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஆ, ஆரம்பத்தில் ஒருத்தன் கேட்டீங்கல்ல, என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் எப்படி நீங்கள் வந்து கண்டிஷன் கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி எதுவும் கேட்டிருந்தீங்க, அதாவது இது கொடுக்கலையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க கரெக்டாக. அந்த மாதிரி இருங்க, இப்போ இந்த இடத்துல ஒயில் ஒயில் போடுறேன் பாருங்கள். இப்போ நான் ஸ்கொயரே வரைய போகிறேன், ஸ்கொயரே வரைகிறேன் பாருங்கள், ஸ்கொயர் 4 போட்டுட்டு ஸ்கொயர் வரைகிறேன், ரைட் 90 கொடுக்குறேன். இப்போ என்ன அதுன்னு பார்க்கலாமா? சாரி, ஸ்கொயர் வரைகிறேன், என்ன அதுன்னு பார்க்கலாம். ஸ்கொயர் வரைஞ்சிருச்சு, ஓகே ஸ்கொயர் வரைஞ்சிருச்சு, ஓகே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, பென் ஸ்பீடு தூக்கிடலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகே ஸ்கொயர் வரைகிறேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறனால இருக்கு பண்ண. ஓகே ஸ்கொயர் வரையுது, ஓகே. இப்போ இந்த இடத்துல ஃபாரை தூக்கி ஒயில்னு போடுறேன், ஒயில்னு கொடுத்தா என்னன்னு பார்க்கலாமா? ஒயில்னு கொடுத்த உடனே வரையலை, என்ன சொல்லுது? டைம்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட். நீங்கள் சில பேர் கேட்டீங்கல்ல, டைம்ஸுங்கிற வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணவே இல்லையே, டிஃபைன் பண்ணவே இல்லைன்னு கேட்டீங்க. ஒயில் யூஸ் பண்ணும்போது எனக்கு அது என்ன சொல்லுது? டைம்ஸ் நீ டிஃபைன் பண்ணவே இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒயில் லூப்பில் நீங்கள் என்ன வேரியபிள் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த வேரியபிளை முன்னாடி கிரியேட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நான் டைம்ஸ் யூஸ் பண்ண போறேன்னா முன்னாடி டைம்ஸ்னு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதை இனிஷியல் வேல்யூ 0 செட் பண்ணியிருக்கணும், சரியா? ஒயில் லூப்பில் ஒயில் யூஸ் பண்ணால் தான். ஃபார் லூப்புக்கு இது தேவையில்லை, ஃபார் லூப்பில் அதுவே கிரியேட் பண்ணிடும், அதுவே கிரியேட் பண்ணி அதோட வேல்யூ 0 சொல்லிட்டு அதுவே அசைன் பண்ணி விட்டுரும். இதுதான் ஃபார் வேல்டு ஃபாருக்கு வேல்யூ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஓகே பாருங்க, டைம்ஸ் வந்து முன்னாடி டிக்ளேர் பண்ண உடனே எனக்கு இந்த எரர் வராது பாருங்க, முன்னாடி டிஃபைன் பண்ணிட்டேன் அப்புறம் யூஸ் பண்ணேன், இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க, சாரி இப்போ ரன் பண்ணுறேன், ஆ ரன் ஆகுது. பட் என்ன ஆகுது, என்ன ஆகுது, ஏன் முடியலை? 4 வாட்டி அந்த 4 வாட்டி ரன் பண்ணி முடிஞ்சிருக்கணுமே. ஆ பைத்தான் ஈஸி, ஏன் முடிய மாட்டேங்குது ப்ரோக்ராமு? அது ஆக்சுவலாக 4 வாட்டி வந்து ஸ்கொயர் முடிஞ்சிருக்கணுமே. ஆ இப்போ பாருங்க, கவனிங்களேன், ஃபார் யூஸ் பண்ணுறேன், ஃபார் யூஸ் பண்ணுறேன், நான் டைம்ஸை பிரிண்ட் பண்ணுறேன், ஓகே டைம்ஸை பிரிண்ட் பண்ணுறேன், ஓகே டைம்ஸ் இது டைம் தேவையில்லை, ஃபார் லூப்புக்கு தேவையில்லை. என்ன அது பார்ப்போமா பாருங்க. ஆ இப்போ என்னாச்சு, டைம்ஸோட வேல்யூ டைம்ஸை பிரிண்ட் பண்ணுறேன்ல, பிரிண்ட் பண்ணுறேன், டைம்ஸோட 0 ஆரம்பிச்சு 2 3 நான் சொன்னேன்ல, என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ முன்னாடி போகும்னு சொன்னேன். ஸோ டைம்ஸோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, 0 ஆரம்பிச்சு 3 வரையும் போயிடுச்சு. ஆனால் அதே நான் ஒயில் பீஸ் பண்ணது பார்ப்போமா, வைல்டு பீஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், என்ன ஆகுது, என்ன நடக்க மாட்டேங்குது, என்ன நடக்க மாட்டேங்குது, கண்டிஷன்லாம் இருக்கு, எண்ட் கண்டிஷன் இதுதான், இதுதான் கண்டிஷன். ஆ என்ன ஆக மாட்டேங்குது சொன்னால் இன்க்ரிமெண்ட் ஆக மாட்டேங்குது. ஃபார் லூப்பு ஆட்டோமேட்டிக்காக 0 to 1, 1 to 2, 2 to 3 சொல்லி இன்க்ரிமெண்ட் பண்ணுச்சு, ஒயில் லூப் இன்க்ரிமெண்ட் பண்ணல. அதையுமே நம்ம மேனுவலா சொல்லணும், கீழே டைம்ஸ் +1 இப்படி கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தா என்ன அர்த்தம், எவ்ரி டைம் டைம்ஸ் வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்றேன்னு சொல்லணும். இப்போ ரன் பண்ணா எனக்கு ஒர்க் ஆகும், புரியுதாப்ப? ஸோ ஃபாருக்கும் ஒயிலுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, முதல்ல ஃபார் லூப் ஆட்டோ டிக்ளேர் பண்ணிடும், ஆட்டோ இனிஷியலைஸ் பண்ணிடும், ஒயில் லூப் அதை பண்ணாது. ஃபார் லூப் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணும், ஒயில் லூப் அதை ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணாது, இதான் டிஃப்ரென்ஸ், புரியுதா? ரெண்டு டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஜென்ரலாகவே ஒயில் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்து இத்தனை வாட்டி ரன் பண்ணுங்கிற இடத்துல ஒயில் லூப் யாரும் என்ன யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபார் லூப் வச்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க, இத்தனை வாட்டி பண்ணுப்பா, இது எத்தனை வாட்டி பண்ணு, இத்தனை வாட்டி பண்ணுங்கிறது தான் ஃபார் லூப் தான் பெஸ்ட்டு.
எப்போ வொயில் லூப் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு இது நடக்க இது முடியவே கூடாது. நான் திருப்பி சொல்கிறேன் திருப்பி சொல்கிறேன். ஃபார் லூப்பில் வந்து நல்லா கவனிங்க, ஃபார் லூப்பில் வந்து நான் இங்கே ஃபார் டைம்ஸ்னு கொடுக்கும் போது இந்த வேரியபிளை அதுவே கிரியேட் பண்ணி ஆட்டோ இனிஷியலைஸ் பண்ணி, ஆட்டோ இனிஷியலைஸ் என்ன அர்த்தம், ஸ்டார்டிங் வேல்யூ ஜீரோன்னு அதுவே டிக்ளேர் பண்ணிடும், ஸ்டார்ட் கிரியேட் பண்ணிடும். அதே மாதிரி அதுவே என்ன பண்ணும், ஸ்டார்டிங் வேல்யூ ஜீரோலேருந்து ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு அதுவே இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே பண்ணும். நம்ம இன்க்ரிமெண்ட் இது எனக்கு இந்த லைன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃபார் லூப்பில் இதை நான் கொடுக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. அதுவே இன்க்ரிமெண்ட் பண்ணும், ஜீரோ டு ஒன், ஒன் டு டூ, டூ டு த்ரீ, நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சேன்ல. ஆனால் ஒயில் லூப்பில் அது நடக்காது, ஆட்டோமேட்டிக் இன்க்ரிமெண்ட் நடக்காது, நம்ம தான் சொல்லணும் இன்க்ரிமெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. புரியுதா சரியா? அதனால தான் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒயில் லூப் வந்து ஜென்ரலாக கவுண்டிங் பர்பஸ் இந்த மாதிரி, இப்போ இந்த இத்தனை வாட்டி பண்ணு, நம்ம இத்தனை வாட்டி பண்ணு தானே சொல்கிறோம் இந்த இடத்துல, ஃபார் லூப்பில் இத்தனை வாட்டி வர அதான் சொல்கிறோம். இந்த மாதிரி பண்ணுற விஷயத்த ஃபார் லூப் வச்சு முடிச்சிடணும். ஒயில் லூப் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு இந்த மோட்டர் ரன் ஆகிற வரைக்கும் இதை பிரிண்ட் பண்ணிட்டே இருப்பா, அதாவது கவுண்டிங் இல்லாமல் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ நடந்துகிட்டு இருக்கு இது நடக்கிற வரைக்கும், இல்லை அந்த மெசேஜ் அந்த சர்வர்ல மெசேஜ் வர வரைக்கும், இல்லை இங்கேருந்து ஒரு ட்ரிகர் வர வரைக்கும், இல்லை இவங்க கீயை ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும், இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லை, இது பண்ணுற வரைக்கும் அது பண்ணுற வரைக்கும், அந்த மாதிரி இடத்துல வொயில் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை இது நடந்துகிட்டு இருக்க வரைக்கும் இது பண்ணு, ஓகே என்னோட ஸ்க்ரீன் ஆன்ல இருக்கும் போது வரைக்கும் இது பண்ணிட்டு இரு, இந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தியா, அப்போ ஒயில் யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஒரு விஷயம் முடியவே கூடாது, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் முடியவே கூடாது, இது முடியவே கூடாதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போ பாருங்களேன், கொஞ்சம் கவனிங்க எல்லாரும், கொஞ்சம் இது மட்டும் லைட் இதை மட்டும் பார்த்துடலாம், கொஞ்சம் எல்லாம் கவனிங்க. இப்போ பாருங்கள், இப்போ கவனிங்க, கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஒயில் கவுண்ட் லெஸ் தென் ஃபைவ், பிரிண்ட் ஹை. இப்போ என்ன ஆகும் எனக்கு, இப்போ என்ன ஆகும் எனக்கு, அவுட்புட் என்ன வரும், ஹாய் எத்தனை டி பிரிண்ட் ஆகும் எனக்கு, ஹாய் எத்தனை டி பிரிண்ட் ஆகும். ஆ முடியவே முடியாது. ஏன் முடியவே முடியாது, அஞ்சு வாட்டி இல்லை முடியவே முடியாது. ஏன், ஏன்னா நான் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணவே இல்லையே. கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் பிளஸ் ஒன் கொடுத்தா தானே இன்க்ரிமெண்ட் ஆகும், இன்க்ரிமெண்ட்டே ஆகாது ஆகல. இப்போ என்ன ஆகும் எனக்கு, இப்போ அஞ்சு வாட்டி பிரிண்ட் ஆகும் கவுண்ட்டு கரெக்டா. இப்போ எனக்கு இது முடியவே கூடாது. இப்போ ஏன் ஏன் அஞ்சு வாட்டிக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடுது, அஞ்சு வாட்டி ஆனதுக்கப்புறம் ஏன் ஸ்டாப் ஆயிடுது, அதை சொல்லுங்கள் முதல்ல. இது அஞ்சு வாட்டி பிரிண்ட் ஹாய்னு அஞ்சு வாட்டி பிரிண்ட் ஆகுது, ஆறாவது வாட்டி ஏன் ஸ்டாப் ஆகுது, ஆ கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுது. இந்த கண்டிஷன் அது வரைக்கும் ட்ரூவாக இருக்குது, ஆறாவது வாட்டி கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுது. அப்போ எனக்கு ஒரு விஷயம் முடியவே கூடாது, நடந்துட்டே இருக்கணும்னா கண்டிஷன் என்னவா இருக்கணும் எப்பவுமே, கண்டிஷன் என்ன இருக்கணும் எப்பவுமே, என்ன இருக்கணும், ஆ எப்பவுமே ட்ரூவா இருக்கணும். அதான் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயம் முடியவே கூடாதுன்னு சொன்னா இந்த மாதிரி ஒயில் ட்ரூன்னு கொடுத்து அது உள்ள ஏதாவது கொடுத்துருவாங்க. இந்த ஒயில் ட்ரூன்னு கொடுத்துட்டு அதான் இதுக்கு என்ன அர்த்தம், கண்டிஷனே இல்லைப்பா, எப்பவுமே கண்டிஷன் ட்ரூவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதுக்குள்ள என்ன கொடுக்குறீங்களோ அது முடியவே முடியாது, நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒயில் நிறைய இடத்துல பார்ப்பீங்க, ஒயில் ட்ரூ தான் நிறைய இடத்துல பார்ப்பீங்க. ரியல் டைம் ப்ராஜெக்டில் கண்டிப்பாக ஒயில் ட்ரூ இருக்கும், ஏன்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட் எல்லாமே கண்டினியூஸாக நடக்கிற விஷயங்கள். இப்போ டிராஃபிக் கேமரா இருக்குது, அவங்க வந்து டிராஃபிக் கேமரா வச்சு வயலேஷன் டிடெக்ட் பண்ணுறாங்க, இல்லை ஃபேஸ் ரெக்கக்னிஷன் பண்ணுறாங்க, இல்லை நம்பர் பிளேட் ரெக்கக்னிஷன் பண்ணுறாங்க, இது பைத்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அங்கே கண்டிப்பாக ஒரு ஒயில் ட்ரூ இருக்கும், ஏன்னா இது கண்டினியூஸ் ப்ராசஸ், முடியாத ப்ராசஸ். இல்லை ஒரு வெப் சர்வர் கிரியேட் பண்ணீங்க, ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி பைத்தானை பேக் எண்டாக யூஸ் பண்ணி வெப் சர்வர் ரன் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கேயும் ஒயில் ட்ரூ இருக்கும். ஏன் ஒயில் ட்ரூ இருக்கும், ஏன்னா வெப் சர்வர் எப்பவுமே ரன் ஆகிட்டே இருக்கணும், 25/7 எப்போ ரன் ஆகி முடியவே கூடாது. ஸோ எங்கெல்லாம் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் வித்தவுட் எண்டிங் நடந்துகிட்டே இருக்கணுமோ அங்கே எல்லாமே நீங்கள் ஒயில் ட்ரூ கண்டிப்பாக பார்ப்பீங்க சரியா. ஓகே ஃபைன் போதும், ஓகே கான்செப்ட் இதுவரை போதும், இதுவரை கிளியரா, ஃபார் ஒயில் இது ஒன்றே ஒன்று, ஒன்றே ஒன்று இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண தெரியுமா, அதை மட்டும் பார்த்துடலாம். ஓகே இஃப் கண்டிஷன் மட்டும் பார்ப்போமா, இஃப் கண்டிஷன் மட்டும் பார்த்துட்டு கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம், உதாரணத்துக்கு இப்போ மார்க்ஸ் ஈக்குவல்ஸ் டு 50,
இப்போ இந்த மார்க் வந்து 50 மேல இருந்தா பாஸ் பிரிண்ட் பண்ணும், 50 கீழே இருந்தா ஃபெயில் பிரிண்ட் பண்ணும். எப்படி பண்ணும்? இஃப் மார்க்ஸ் கிரேட்டர் தென் 50 என்ன பண்ணுவீங்க? பிரிண்ட் ஹி ஹாஸ் பாஸ்ட், எல்ஸ் எல்ஸ் என்னது அது நடக்கலாம் என்ன? பிரிண்ட் அட என்னடாது ஹி ஹாஸ் ஃபெயில்டு. புரியுதா அது? இது இஃப் கொஞ்சம் இது நான் தனியாக எடுக்கணுமா? தேவையில்லை, இது உங்களுக்கு புரியுதுல்ல? எதுவும் இது எடுக்கணும் அவசியம் நினைக்கிறேன். இது ஈஸி தான். அதாவது ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை எக்ஸிட் பண்ணீங்க. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? மார்க் இப்போ என்ன பிரிண்ட் ஆகும் எனக்கு? இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? அவுட்புட் என்ன வரும்? பாஸா ஃபெயிலா? இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? பாஸா ஃபெயிலா? ஃபெயில் வரும், ஏன்னா 50 மேலே இல்லை, கரெக்டாக 50. ஓகே, ஸோ ஃபெயில்னு ஒரு பிரிண்ட் ஆகும், ஃபெயில்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போ இப்போ 80 கொடுத்தா எனக்கு இப்போ பாஸ் பிரிண்ட் ஆகும். அப்போ கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொன்னால் அங்கே இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். இதுன்னு கிளியரா? ஆமாம், இல்லை கிரேட் ஈக்குவல் டு கொடுக்கலாம், அப்படி கொடுக்கலாம். 50 நீங்கள் சேர்க்கணும்னா இப்படி கொடுத்துக்கலாம், 50 நீங்கள் அந்த மார்க் சேர்த்துக்கணும்னா அப்படி கொடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. ஓகேவா? இப்படி கொடுத்தா 50 சேர்த்துக்கோ, 50 வந்தாலும் எஸ் பாஸ் அந்த மாதிரி. நான் 50 மேலேன்னு சொன்னேன், நீ 50 சேர்த்துக்கோன்னா 50 இக்கட நீ கொடுக்க வேண்டியதான். ஓகே ஃபைன். இப்போ லஸ் லைட்டாக ஒரே ஒரு ஒரு என்னென்ன பார்த்துருக்கணும் பார்த்துடலாமா? ஓகே, என்னென்ன பார்த்துருக்கோம்? வேரியபிள்ஸ் பார்த்தோம், வேரியபிள்ஸ் பார்த்தோம், டேட்டா டைப்ஸ் பார்த்தோம், அப்புறம் டைப் காஸ்டிங் பார்த்தோமா? டைப் காஸ்டிங் பார்த்தோம், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த லைப்ரரி பார்த்தோம், லைப்ரரின்னு பார்த்தோம், அப்புறம் லூப்பிங் பார்த்தோம். லூப்பிங்கில் ஃபாரு வேர்ல்டுன்னு பார்த்தாச்சு, அப்புறம் இஃப் கண்டிஷன் பார்த்துருக்கோம். வேறு எதுவும் பார்த்தோமா? ஓகே சரி, இப்போ நான் ஆரம்பித்து சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட லைப்ரரி ஃபைல்ஸ் இங்கே இருக்கு. நீங்கள் பைத்தன் இன்ஸ்டால் பண்ணீங்கல்ல, அது லைப்னு ஃபோல்டர் இருக்கும். எங்கே பைத்தன் இன்ஸ்டால் பண்ணிக்கீங்களோ லைப்னு ஃபோல்டர் இருக்கும், அதில் எல்லாமே இருக்கும். அதில் எல்லா லைப்ரரி இது எல்லாமே இன்பில்ட் லைப்ரரிஸ், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இது யூஸ்ஃபுல் லைப்ரரிஸ் தான் இருக்குது, நிறைய இது இன்பில்ட்டு. சரியா? ஃபைன், நான் கமிங் பேக். சரி, ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் இது போதும் கேம் டெவலப்மெண்ட்டுக்குன்னு, பட் ஆனால் நான் கேட்காம இப்போ அந்த கொஸ்டின் கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கேம் டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் போதுமானு கேட்டுனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சே இது எப்படி பார்த்தோம் கேம் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஏன்னா கேம் டெவலப்மெண்ட் வரும்போது பார்க்க கிராஃபிக்கலாக நிறையா இருக்கா, அதோட நிறைய கான்செப்ட்லாம் வேணும் வேலை அப்படின்னு நினச்சி நிறைய பேர் செஞ்சிட்ருப்பாங்க. பட் கேம் நம்ம டெவலப் பண்ண போகிறது ஃப்ளாப்பி பேர்ட் கேமுக்கு இது போதும், கம்ப்ளீட்டாகவே நீ டெவலப் பண்ணி முடிச்சிடலாம். இந்த கான்செப்ட் தெரியும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த மேக்ஸ் மட்டும் இன்வால்வ் ஆகும், லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். சரியா? ஆ, டேர்ட்டில். ஓகே டேர்ட்டில் ஓகே, இது வரையும் கிளியரா? ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை ஒரு ஒரு 4 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுக்குறீங்களா? எனக்கு மணி இப்போ வந்து 11:56, ஒரு 4 மினிட்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? ஓகே, 12க்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நீங்களும் வந்து இன்கேஸ் யூ வாண்ட் டு கோ ஃபார் சம் பிரேக் போயிட்டு வாங்க, 12 o'clock கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? 12க்கு கரெக்டாக வில் ரெசியூம், சீக்கிரம் வந்துடுங்க.
ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி ஸ்டார்ட். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி கேட்டிருந்தீங்க, அதை நான் குரூப்பில் இப்போ அனுப்புகிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி அதை பற்றி என்னென்னு சொல்லிடுறேன், குரூப்லேயே அனுப்பிச்சிடுறேன், குரூப்லேயே அனுப்பிச்சிடுறேன். அண்ட் அந்த அதை பற்றி என்னென்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். மெயினாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ப்ரோக்ராம் இது. நான் சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணிடுறேன், குரூப்பில் முதல்ல அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே குரூப்பில் அனுப்பிச்சிட்டேன். அண்ட் வந்துருச்சா? ஆ வந்துருச்சு, உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ என்ன நானும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். அதாவது மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஓகே சில பெயின் பாயிண்ட்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்காக நான் கிரியேட் பண்ண ப்ரோக்ராம் ஏதாச்சும்லாம். இண்டஸ்ட்ரி 4.2 மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணோம். இண்டஸ்ட்ரி 4.2 தெரியும்ல, நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணிப்பீங்க, செஷன் பண்ணிப்பீங்க. ஓகே ரெக்கார்ட் அனுப்புறேன் கண்டிப்பாக. ஸோ இண்டஸ்ட்ரி 4.1 ஜென்ரலாக வந்து என்ன சொல்கிறது, கரண்ட் டெக்னாலஜி எல்லாமே அதில் வந்துடும். ஓகே இண்டஸ்ட்ரி 4.1 டெக்னாலஜி போட்டாலே கரண்ட்டாக நம்ம எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாம் இண்டஸ்ட்ரி 4.2 கீழே வரும். ஓகேவா? அது இண்டஸ்ட்ரி 4.2 நிறைய காலேஜில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி. நான் நிறைய காலேஜ் போய் எடுக்கிறேன் ஆக்சுவலாக, செஷன்ஸ்லாம் போய் எடுத்துட்ருக்கேன். ஸோ இது ப்ரோக்ராம் என்னன்னு சொன்னால், மெயினாக வந்து முக்கியமான பெயின் பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னன்னு சொன்னால், காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள யூ ஷுட் பி ரெடி ஃபார் யுவர் ஜாப். கரெக்டாக, அதான் அதான் அப்ஜெக்டிவ். காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் வந்து உங்களுடைய கண்டிப்பாக உங்களுடைய நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஜாபுக்கு. அதுக்காக தான் 4 வருஷம் 3 வருஷம் படிக்கிறீங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ வேலை கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று க்ரியேட் ஆகும் பார்த்தீங்களா. அந்த ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் போதே யாராச்சும் ஒருத்தர் வந்து, நான் பிளேஸ்மெண்ட்டோட கோர்ஸ் தரேன், பிளேஸ்மெண்ட்டோட சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து நான் ட்ரைனிங் தரேன், இதுக்கு வந்து 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா, 1.5 லட்சரூபான்னு சொல்லும் போது யூ கோன் ஃபால் ஃபார் இட். இதுதான் நடக்குது ஜென்ரலாக. நான் சொல்கிறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், மெயினாகவே ஜென்ரலாகவே இது நடக்குது. இப்போ என்கிட்டயே வந்திருக்காங்க, நானே எடுத்திருக்கேன் வச்சுக்காங்களேன், நானே எடுத்திருக்கேன், ஒன்றும் இல்லை. நான் ஜென்ரலாக நான் காலேஜ் போய் 500 ரூபாய்க்கு எடுக்கிற கண்டென்ட்டை காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னு ஒருத்தனுக்கு எடுக்கணும்னா 5,000 ரூபாய் கேட்பேன். இதுதான் ஜென்ரல் திங். காலேஜில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு கன்செஷன் இருக்கும், நீ ஸ்டூடெண்ட்னு ஒரு கன்செஷன் இருக்கும், சில சலுகைகள் இருக்கும். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் சலுகைகள் இருக்காது. அதனால தான் நிறைய பேர் வெளியே வந்ததுக்கப்புறம் 1 லட்சரூபா, 1.5 லட்சரூபா, 2 லட்சரூபா கொடுத்து கொடுத்து சர்டிஃபிகேஷன் பண்ணி அப்புறம் ஜாபு போகிறேன்னு சொல்லி நிறைய பேர் போய் விழுந்துடுறாங்க. தப்பு இல்லை, தப்பு இல்லை. நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கலாம், பிளேஸ்மெண்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் விழலாம், தப்பு இல்லை. ஆனால் காலேஜில் இருக்கும் போதே, நான் 4 வருஷம் படிக்கும் போது நான் ரெடி ஆக மாட்டேன், ஜாபுக்கு ரெடி ஆக மாட்டேன், நான் காலேஜில் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ரெடி ஆகுவேன், காசு கொடுத்து தனியாக காசு கொடுத்து தான் நான் ஜாபுக்கு ரெடி ஆகுவேன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு நீங்கள் 3 வருஷம் 4 வருஷம் காலேஜ் படிக்கணும்? ஓகே பை த வே, எல்லோரும் வந்துட்டீங்களா? எல்லாம் இருக்கீங்களா? நான் வேஸ்ட் இருக்கேன். எல்லாம் இருக்கீங்களா? ஆர் யூ ஹியர்? இல்லை பிரேக் போட எல்லாம் வந்துட்டாங்களா? ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். சரி, ஸோ இந்த பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுறதுக்காக, ஓகே காலேஜ் இருக்கும் போதே ரெடி ஆனதுக்காக காலேஜில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆக்சுவலாக பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்ன்ஷிப்னு எது காலேஜில் வைக்கிறாங்க, இன்டர்ன்ஷிப் வைக்கிறதே நீ இண்டஸ்ட்ரி பற்றி தெரியணுங்கிறதுக்காக தான். அதே ப்ராஜெக்ட் எதுக்கு பண்ண சொல்கிறாங்க, உன்னுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறது காலேஜ் ப்ராஜெக்ட் வைக்கிறாங்க. இது எல்லாமே இட்ஸ் ஆல் தேர். பட் என்ன திறமை பிரச்சனை இதில், டைம் இஸ் த மெயின் இஷ்யூ. ஓகே ஓகே பார்ட்டிசிபென்ட்ஸ் பரவாயில்ல, டைமிங் இஸ் த மெயின் இஷ்யூ. டைம் என்ன இஷ்யூனா, நான் வந்து ரெடி ஆகணும் ஜாபுக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறத எப்போ ரியலைஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஜென்ரலாக? ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ ரியலைஸ் பண்ணுறது நான் ஜாபுக்கு ரெடி ஆகணுமே அப்படிங்கிற ஃபீலிங்கு ரியலைஸ் பண்ணுறது எந்த டைம் ரியலைஸ் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? லாஸ்ட் செமஸ்டரில் ப்ராஜெக்ட் இறங்கிங்க பார்த்தீங்களா, ஃபைனல் இயர் கூட இல்லை, ஃபைனல் செமஸ்டர் தான். ஃபைனல் செமஸ்டரில் அந்த டைம் ரியலைஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், நீங்கள் எஃபர்ட் நிறைய போட்டாலுமே நீங்கள் ரெடி ஆகிறதுக்கான டைம் அது பத்தலை. நான் சில பேர் என்கிட்ட வருவாங்க, எப்போ வருவாங்க தெரியுமா, ஜான்ல வருவாங்க. அதாவது மார்ச்சில் அவங்க காலேஜ் முடியும், மார்ச் ஏப்ரலில் எக்ஸாம் வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி ப்ராஜெக்ட் காலேஜ் முடியும். ஆனால் ஜான்ல ஃபிப்ல வருவாங்க, சார் ப்ராஜெக்ட் பண்ணும், நாங்கள் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இதெல்லாம் வருவாங்க.
பட் ஏன்னா என்னன்னா இது டைம் பத்தாது. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஆனால் நிறைய பேர் பேஸ் பண்ண வைக்க முடியாது. சில பேர் பேசுவாங்க, சில பேர் பேச முடியாது, நிறைய பேர் பேஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து எல்லாராலும் ஒரே லெவலில் கற்றுக்க முடியாதுல்ல. இப்போ இதை அட்ரஸ் பண்ணணும், காலேஜில் இருக்கும் போதே ஸ்டூடெண்ட் ரெடி ஆயிடணும். வெளியே வரும்போது அவன் வந்து ஹி ஷுடன்ட் பி ஃபாலிங் ஃபார் ஹை பேயிங் ட்ரைனிங். ரொம்ப ஹை காஸ்ட் கொடுத்து வந்து பே பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். சரியா? அது என்னன்னு சொன்னால் இது அதோட இதுதான் மெயினாக வந்து ஆஃப்லைன் ஆன்லைனில் நாலு டொமைன் முதல்ல வச்சுருந்தோம் ஆக்சுவலாக. ஓகே, முதல்ல வந்து சி இது வந்து பழைய ஷீட். ஓகே, 1 இயர் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு முதல்ல வச்சுருந்தோம். அந்த 1 இயர் ப்ரோக்ராமில் நாலு டொமைன் என்னென்னு சொன்னால் இதில் மூணு டொமைன் கொடுத்துருப்பேன். அதாவது ஐஓடி, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த மூணு டொமைனில் வந்து இப்போ ட்ரைனிங் கொடுக்க தான் முடிவு எடுத்திருக்கோம் 6 மந்த்ஸில். ஓகே, நவ் இஸ் ஒன்லி 6 மந்த்ஸ் ப்ரோக்ராம். இது ஒரு 6 மந்த்ஸ் ப்ரோக்ராம் மட்டும்தான், 1 இயர் ப்ரோக்ராம் இப்போ இல்லை. முன்னாடி 1 இயர் ப்ரோக்ராம் வச்சுருந்தோம், அப்போ வந்து சைபர் செக்யூரிட்டி ஆட் பண்ணியிருந்தோம். சைபர் செக்யூரிட்டி ஆட் ஆகி ஒரு 1 இயரில் 12 மந்த்ஸில் 8 மந்த்ஸ் ட்ரைனிங், அப்புறம் 2 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப், 2 மந்த்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்து நாங்கள் சில ஒரு மூணு நாலு காலேஜில் இது போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. இப்போயே கரண்ட்டாக மேபி நீங்கள் அட்டன் பண்ணுறவங்க கூட மேபி அதுலேருந்து இருக்கலாம். ஓகே, அது மூணு நாலு காலேஜில் இது போயிட்டு இருக்குது. ஓகே, அது மாதிரி இருக்குது. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் சொன்னால், 6 மாதம் ஆகிட்டோம். ஏன் 6 மாதம் ஆகிட்டோம்னு சொன்னால், ஆல்ரெடி இப்போ வந்து செப்டம்பர் ஆயிடுச்சு, அடுத்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர், டிசம்பர் ஃபுல்லாக எக்ஸாம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அக்டோபர் நவம்பர் ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் இந்த 6 மாதத்துக்குள்ள இந்த மூணு டொமைனை. ஓகே, ஐஓடி ஐஓடி மெயினாக உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்காக யூஸ் ஆகும். ஓப்பனிங் நிறைய இருக்குது, ஐஓடி ஓப்பனிங் நிறையா இருக்குது, பட் மெயினாக ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் இது போவீங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ் ஐ ஹையாக ஜாப்ல உள்ள ஜாப் டிமாண்டில் உள்ள பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் மெயினாக வந்து பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், எஸ்கியூல் இதெல்லாம் கவர் ஆகும். இது எல்லாமே ஹைலி ரிக்வயர்டு இது. ஓகே, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் இது கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம். அப்ஜெக்டிவாக தான் 6 மாதம் உங்களை ட்ரெயின் பண்ண போகிறவங்க அப்ஜெக்டிவே உங்களை எப்படியும் பிளேஸ்மெண்ட்டுக்காக தான். பட் பிளேஸ்மெண்ட்டை தாண்டி, ஓகே நல்லா கவனிச்சுங்க, பிளேஸ்மெண்ட்டை தாண்டி நாங்கள் டார்கெட் பண்ணுறது இன்குபேஷன். இன்குபேஷன் என்ன தெரியுமா? இன்குபேஷன் என்னது? ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப் கேள்விப்பட்டிருப்பீங்களா? எங்களோட டார்கெட் ஆண்டர்பிரினர்ஷிப் தான். இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து ட்ரீம் தமிழ்நாடுன்னு ஒரு மூவ்மெண்ட் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ட்ரீம் தமிழ்நாடுன்னு தெரியுமா? சுரேஷ் சம்மதம் தெரியுமா உங்களுக்கு? ட்ரீம் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இது இருக்குது. இவர் யார் தெரியுமா? சுரேஷ் சம்மதம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ரீசெண்டாக ஒரு அஞ்சு அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு 5 BMW கார்லாம் கொடுத்துருப்பார். ஓகே, ஸோ என்னன்னு சொன்னால், தமிழ்நாடு ஒரு $1 trillion எக்கானமியை மாற்றணும்னு ஒரு பிளான் தான். எப்படியா தமிழில் $1 trillion எக்கானமியை மாற்றணும் அப்படின்னு ஒரு பிளானில் வந்து தே ஆர் ஒர்க்கிங் ஆக்சுவலாக. அது நிறைய இனிஷியேட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள், இந்தியாவே மொத்தமாகவே அப்படி $2 trillion தான் இருக்குது. அது எப்படி தமிழ்நாடு $1 trillion மாற்ற முடியும்னா, இந்தியாவே $2 trillion, வி ஆர் எய்மிங் இட் $5 trillion சொல்லும் போது, தமிழ்நாடு மட்டும் எப்படி போய் $1 trillion எக்கானமியை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன தேவைன்னா மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்னா பெரிய லெவலில் நிறைய பேர் கம்பெனிஸ் ஆரம்பிக்கணும். ஓகே, தே ஹேவ் டு ஸ்டார்ட் நியூ கம்பெனி, ஸ்டார்ட் அப்ஸ். அப்படி ஆரம்பிக்கும் போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வரும், தமிழ்நாடு ஓகே தமிழ்நாடு முன்னேறும். இதே நீ ஒரு கம்பெனி பிளேஸ் ஆகிட்டு போறேன்னு சொன்னா, நல்ல விஷயம், நான் தப்புன்னு சொல்லாத, ஒரு கம்பெனி பிளேஸ் ஆகிட்டு போறேன்னு சொன்னா, நீ என்ன கம்பெனி பிளேஸ் ஆறியோ அந்த கம்பெனி தமிழ்நாட்டு கம்பெனியா இல்லை வெளிநாட்டு வெளியில் உள்ள கம்பெனியாங்கிறத பொறுத்து அவங்களுக்கு க்ரோத்து, உனக்கு செல்ஃபா க்ரோத் இருக்கும். பட் தமிழ்நாடு எப்போ க்ரோ ஆகும்னு சொன்னா, இங்கே நிறைய கம்பெனிஸ் ஆரம்பிச்சு, நிறைய புது ஐடியாஸ் வச்சு கம்பெனி ஆரம்பிச்சு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வரும்போது தான் தமிழ்நாடு முன்னேறும். அதுதான் இந்த $1 trillion எக்கானமியில மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராமே அதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணாதான். நாங்கள் என்ன ஒரு எங்களுடைய மிஷனே பார்த்தீங்கன்னா, 2025 ஓகே 2025க்குள்ள ஒரு 500 ஆண்டர்பிரினர்ஸ் தமிழ்நாட்டில், நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் 500 ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் வி கிரியேட்டட் திஸ். ஓகே, அதுக்கு மெயினாக வந்து டெக்னிக்கல் ஸ்கில் மெயினாக வேணும், ரெண்டாவது கம்யூனிகேஷன் ஸ்கில், ஆண்டர்பிரினர் ஸ்கில்ஸ் எல்லாமே வேணும். அது எல்லாமே இதில் நான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஆண்டர்பிரினர்ஷிப்பும் உங்களுக்கு ஆண்டர்பிரினர் கைடன்ஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கும் சேர்த்து கொடுத்துருக்கேன். பட் நான் டார்கெட் நான் சொல்கிறேன், டார்கெட் என்னோட டார்கெட் ஆண்டர்பிரினர்ஷிப் தான். நான் இது எதுக்கு நடத்துகிறேன்னா, ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாருமே தனியாக கம்பெனி ஆரம்பிக்கணும். ஒரு 500 பேரை எடுத்து அவங்களை ட்ரெயின் பண்ணி ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்க்குள்ளே தனியாக அவங்க கம்பெனி ஆரம்பிக்கணும். இதை வந்து ஒரு 3 நாள் காலேஜ் அப்ளை பண்ணிட்டோம். ஓகே, 3 நாள் காலேஜ் அப்ளை பண்ணி
அவங்களுக்கு மாதம் மாதம் ரெண்டு ஒர்க் ஷாப் வைக்கிறோம், அப்புறம் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து யாருக்குன்னு இப்போ நான் பேசுறது யாருக்குன்னு சொன்னால், அந்த காலேஜ் எந்த காலேஜில் நடக்கலையோ அவங்களுக்கு. நிறைய பேர் இருக்கீங்க இதில், ஓகே, பல காலேஜ்லேருந்து இருக்கீங்க. உங்கள் காலேஜில் இந்த ப்ரோக்ராம் நடத்தலாம். இதுக்கு ஃபீஸ் சொல்லிடுறேன். ஃபீஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு வந்து ட்ரைனிங் ஃபீன்னு நம்ம எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஓகே, ட்ரைனிங் ஃபீன் ஃபிக்ஸ் பண்ணலை. இதுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃபீஸ் வந்து கமிட்மெண்ட் ஃபீ. கமிட்மெண்ட் ஃபீனா, எவ்வளோ காசு நீ கொடுத்தா, அதாவது மாதத்துக்கு எவ்வளோ காசு கொடுத்தா நீ சீரியஸாக அட்டன் பண்ணுவ அப்படின்னு யோசிச்சு ஒரு ஃபீ, 500 ருபீஸ் பர் மந்த் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ட்ரைனிங்க்கான ஃபீஸ் இல்லை, நல்லா யோசிச்சுங்க. ட்ரைனிங்க்கான ஃபீஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணுன்னா நிறைய ஃபிக்ஸ் பண்ணணும், பிகாஸ் இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி நீ வெளியே போய் படிக்கணும்னா லேக்ஸ் கூட ஆகலாம், சொல்ல முடியாது. லேக்ஸ் கூட ஆகிற அளவுக்கு இதில் கண்டென்ட் நான் உங்களுக்கு, நான் எல்லாமே அதில் அந்த கண்டென்ட்ல வரும். ஓகே, பட் ஆனால் நான் அந்த ட்ரைனிங்க்கான ஃபீ நான் ஃபிக்ஸ் பண்ணலை, கமிட்மெண்ட் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், 500 ருபீஸ், 590 வரும். 500 ப்ளஸ் ஜிஎஸ்டி 90 ருபீஸ் வரும், 590 பர் மந்த். சரியா, 590 ருபீஸ் பர் மந்த்னு சொல்லிட்டு, மெயினாக தேர்ட் இயர்ஸ் ஃபைனல் இயர்ஸ் தான் டார்கெட் பண்ணுறோம். இப்போ செகண்ட் இயர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட் இயர்ஸுக்கு ஐ டோன்ட் உங்கள் காலேஜ் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், உங்கள் காலேஜில் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, மெக்கானிக்கலோ சிவிலோ யாருன்னு பரவாயில்ல, இன்ட்ரெஸ்ட் தான். நாங்கள் ரெண்டு விஷயம் பண்ண போகிறோம். ஒன்று, இப்போ இங்கே அட்டன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் அட்டன் பண்ணுறவங்க உங்கள் காலேஜில், தமிழ்நாடு உள்ள சொல்கிறேன் சரியா, தமிழ்நாடு உள்ள இருக்கீங்கன்னா உங்கள் காலேஜில் பேசி இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியும். எனக்கு மினிமம் 50 பேர் வேணும் ஆனால். ஓகேவா, ஒரு காலேஜில் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னா மினிமம் எனக்கு 50 பேர் வேணும் ஒரு காலேஜில். அந்த மாதிரி ஒரு 50 பேர் உங்கள் காலேஜில் ரெடி ஆவாங்க. மாதம் மாதம் ரெண்டு, இது எப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் ரெண்டு ஒர்க் ஷாப் வைப்போம் காலேஜில். ரிமைனிங் டைம் நீங்கள் ஆன்லைனில் கனெக்ட் ஆவீங்க சரியா. ஸோ ஒரு மாதத்தில் 30 to 40 hours நீங்கள் இங்கே கூட இருப்பீங்க. ஒரு 6 மாதம் அந்த மாதிரி யூ வில் பி 500 பர் மந்த்னு சொல்லிட்டு இருந்து இது எல்லாமே நீங்கள் கற்றுப்பீங்க சரியா. ஸோ உங்கள் காலேஜில் நீங்கள் ஆரம்பிக்க முடியும், நீங்கள் பேசி ஆரம்பிக்க முடியும்னா நீங்கள் உங்கள் காலேஜில் பேசி 50 பேர் ஆனால் ரெடி ஆகணும். ஆனால் 50 பேர் நியூ எனக்கு வேணும், அப்போ தான் எனக்கு கட்டுப்படி ஆகும். அந்த 500 ரூபா பர் மந்த் எப்போ எனக்கு கட்டுப்படி ஆகும்னு சொன்னால், நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ், நான் ட்ரெயினர் வெளியிலேருந்து கொண்டு வரணும், நான் தான் மோஸ்ட்லி வருவேன், வெளியிலேருந்து நிறைய பேர் கூப்பிட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கனால அந்த 50 பேர் எனக்கு மினிமம் வேணும். ஸோ 50 பேர் உங்கள் காலேஜ் ரெடி ஆவாங்க, இந்த அப்புறம் உங்கள் காலேஜ் நடத்தலான்னா உங்கள் காலேஜில் நடத்துங்க. உங்கள் காலேஜில் பேசி எனக்கு உங்கள் ஹெச்ஓடி பேசுறதுனால நான் வந்து பேசுகிறேன், காலேஜில் இருந்து பேசணும்னா பேசுகிறேன், இதில் அமுச்சு வரேன், குரூப்பில் அமுச்சிருக்கேன், ஹெச்ஓடி காமிங்க, காமிச்சிட்டு கூட வி கேன் ப்ரொசீட். இது ஒன்று. இல்லை ஆன்லைனில் கற்றுக்க முடியும், அதான் தான் செகண்ட் தான் சொல்ல வரேன். இல்லை எங்கள் காலேஜில் இதுக்கு பெர்மிஷன்லாம் கிடைக்காது அப்படின்னா இதை ஆன்லைனில் கொண்டு போகிறோம், ஃபுல்லாகவே ஆன்லைன். அது இப்போ ரெண்டு ஒர்க் ஷாப் நான் காலேஜில் வந்து எடுப்பேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ஒர்க் ஷாப்புடைய கண்டென்ட்டையுமே நான் ஆன்லைனில் கொண்டு வரலான் இருக்கேன். அப்போ ஆன்லைனில் இது எல்லாமே ஆன்லைனில் வந்துடும் உங்களுக்கு. அப்போ அதையும் வந்து நான் எத்தனை பேர் ரெடி ஆகுன்னு நான் பார்க்கணும். ஓகே, இப்போ ஆன்லைனில் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபார்ம் ஒன்று கலக்குறேன். ஆன்லைனில் இப்போ அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே சேம் தான், 500 பர் மந்த்து. அக்டோபர்லேருந்து நான் ஷெடியூல் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வீக் டேஸும் கிளாஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, வீக்கெண்டும் கிளாஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 6 மாதம் நான் கண்டிப்பாக எஃபர்ட் போடுவேன், நல்ல எஃபர்ட் போட்டு கற்றுப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக உள்ளே வாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறப்ப நல்லா கவனிச்சுங்க, இதில் நான் கற்றுக் கொடுக்குறத தாண்டி நான் கொடுக்க போகிற டாஸ்கில் தான் உங்களுக்கு லேர்னிங் அதிகமாக இருக்கும் சரியா. நான் டாஸ்க் நிறையா கொடுப்பேன் சரியா, டாஸ்க் நிறையா கொடுப்பேன், அந்த டாஸ்கில் தான் உங்களுக்கு லேர்னிங் அதிகமாக இருக்கும். அந்த டாஸ்க்லாம் ஒழுங்காக பண்ணணும். நான் அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் லாஸ்ட்டாக அந்த 6 மாதம் கழித்து ஆண்டர்பிரினர்ஷிப் போகும்போதோ இல்லை பிளேஸ்மெண்ட்டு போகும்போதோ நான் யாருக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுப்பேன், ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு சொன்னால், யாரெல்லாம் டாஸ்க் ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் கிளாஸ் கரெக்டாக அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி கொடுத்து வீல் டேக் தெம் ஃபார்வர்ட் சரியா. டைமிங் வந்து வீக் டேஸ் வைக்கிறதா இருந்தால் ஈவினிங் 7 to 8, இல்லை 8 to 9, இல்லை 9 to 10, இந்த மாதிரி ஏதாவது 3 ஸ்லாட் ஆகும், டிபெண்டிங் ஆன் நம்பர் ஆஃப் பீப்புள். எத்தனை பேர் வரீங்கன்னு தெரில, இப்போ தான் ஆன்லைனில் கொண்டு போக போகிறோம். ஓகே, சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு மந்த்தும் சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த ஒவ்வொரு மந்த் என்ன கனெக்ட் கர ஒவ்வொரு மந்த் என்ன கவர் பண்ணுறோமோ கவர் பண்ணிவிட்டு அந்த அசஸ்மெண்ட் வைப்போம். அசஸ்மெண்ட் பேஸ்மே சர்டிஃபிகேட் வரும் சரியா. இப்போ நான் இது கூட காட்டுறேன், மேபி உங்களுக்கு, மேபி ஐ வில் ஷோ யூ மற்ற காலேஜ் என்ன சிலபஸ் போயிட்டுருக்குன்னு வேணால் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு மந்த் சிலபஸ் வந்து என்ன போயிட்டுருக்கு, அதாவது அவங்களுக்கு வந்து ஷெட்யூல்
ஓகே ஒரு ஓகே இத்தனை காலேஜில் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சி ஓகே ஸோ இதெல்லாமே இப்போ போயிட்டுருக்கு அவங்களுக்கு செப்டம்பர்லேருந்து ஆரம்பிச்சாச்சு அக்டோபர் இப்போ இதெல்லாமே நம்ம போயிட்டுருக்கு அவங்களுக்கு. ஸோ முதல் 2 மாதமே நம்ம நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ப்ரோக்ராமிங் ஸ்ட்ராங் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு 2 மாதம். ஃபர்ஸ்ட் மாதம் ஃபுல்லாகவே பைத்தான் ஸ்ட்ராங் பண்ணிடுவோம், செகண்ட் மாதம் ஃபுல்லாக ஜாவா ஸ்ட்ராங். இந்த ரெண்டு பேஸ் பண்ணி தான் மற்ற டொமைன்ஸ் எல்லாமே, இந்த டொமைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. சி சி ப்ளஸ் ப்ளஸ் வரும், பட் மெயினாக பைத்தான் ஜாவா ஸ்ட்ராங் பண்ணி இதெல்லாம் வர்றதுனால முதல் 2 மாதத்தில் ஸ்ட்ராங் ஆவீங்க. அடுத்த 4 மாதத்தில் 3 மாதம் 3 டொமைன் கவர் ஆகும், ஐஓடி 1 மாதம், ஃபுல் ஸ்டாக் 1 மாதம், டேட்டா சயின்ஸ் ஓஏ 2 மாதம் ஆக வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ அந்த 6 மாதம் ட்ரைனிங் அப்புறம் தான் மற்றது. ஓகே ஸோ இந்த மாதிரி ஷெடியூல் போட்டு நான் உங்களுக்கு டேட் அனுப்புகிறேன். அக்டோபர்லேருந்து இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அக்டோபர்லேருந்து வரும். ஓகே இதெல்லாம் டிஃப்ரெண்ட் காலேஜஸ் இருக்குது, இதில் அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தனியாக போட்டு வச்சுருக்கேன். அதுக்கும் நான் அக்டோபர்லேருந்து வி ஹாவ் ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் என்ன இன்னும் பண்ணலன்னு சொன்னால் மெயினாக வந்து ஐ மீன் வீக் டேஸில் நான் ஷெடியூல் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃப்லைனில் வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம், பட் ஆனால் ஆஃப்லைனில் என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால் 30 சீட்ஸ் தான் அந்த நம்ம உட்கார முடியும். ஒரு ஹாலில் வந்து 30 30 பேர் தான் உட்கார முடியும். ரெண்டாவது அங்கே சண்டே மட்டும் தான் தருவாங்க, ஆல்ரெடி சாட்டர்டே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால டோட்டலாகவே ஆன்லைன் சொல்லிட்டு மாத்திரம் எம்எம்ஏஎஸ் போட்டிருக்கேன். பட் உங்கள் காலேஜில் வந்து எம்எம்ஏஎஸ்க்கு ஷெல் பண்ணி எல்லாம் அமிச்சோம், பட் உங்கள் காலேஜில் பெர்மிஷன் கிடைக்கல எனக்கு. ஓகே மற்ற காலேஜ் பெர்மிஷன் கிடச்சிருச்சு, பட் ஆனால் இன்னும் ப்ராப்பராக சில காலேஜ் இன்னும் எக்ஸிட் பண்ண ஆரம்பிக்கலை. ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் போயிருக்கு. எம்எம்ஏஎஸ் நான் வந்தேன், பட் ஆனால் ஐ திங்க் ஐ டென்ட் கெட் பெர்மிஷன் ப்ராப்பர்லி தேர் டியூ டு சம் ரீசன்ஸ் தேர். ஓகே ஃபைன். இப்போ பாயிண்ட் என்னன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் அனுப்புகிறேன் இன்னைக்கு. ஓகே சோனாக்கு வந்தோம், சோனாவில் வந்து பண்ணலாம், நீங்கள் கேட்டு சொல்லுங்களேன். சோனாவில் பண்ணலாம், நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். சோனா நான் எதுக்கு மெயினாக ட்ரை பண்ணலன்னு சொன்னால், நான் முதல்ல சென்னை உள்ள காலேஜாக முதல்ல பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருந்தேன். சொல்லலாம் சென்னையில் உள்ள காலேஜில் முதல்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதனால் வந்து சோனா இன்னும் கேட்கல, மேபி நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். ஜமால் முகமது காலேஜே சொல்லியாச்சு, அங்கேயும் வந்து ஐ திங்க் நாக்கு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஜமால் முகமது காலேஜே நாக்குக்காக சம் இது போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஜமால் காலேஜில் இப்போதைக்கு போகல, நாக் முடிஞ்சதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு பிளானு. சி வாட் எவர் நீ உங்க சிம் ரூலு தான், நான் உங்களுக்கு ரெக்கவரும் சொல்லிடுறேன். எனக்கு ஒரு காலேஜில் வந்து நான் எடுக்கணும்னா எனக்கு மினி 50 பேர் இருந்தால் தான், 50 பேர் இருந்தால் தான் எனக்கு வந்து எனக்கு ப்ராப்பராக அது கட்டுப்படி ஆகும். ஓப்பனாக சொல்லிடுறேன். ஓகே எனக்கு 500 ரூபா அப்படிங்கிறது இப்போ கட்டுப்படி ஆகும்னு சொன்னால், ஒரு காலேஜில் மினி 50 பேர் இருந்தால் தான் வந்து நான் 2 நாள் மாதத்தில் 2 நாள் வரணும், இல்லை மாதத்தில் 3 நாள் 4 நாள் கூட வர நான் ரெடியாக இருக்கேன். வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஐம் ரெடி. பட் ஆனால் 50 பேர் நீங்கள் ரெடி பண்ண முடியும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பேசலாம், உங்கள் ஹெச்ஓடி பேசலாம், நீங்கள் பேசி சொல்லுங்கள். ஃபீஸு இவ்வளோதான், 500 ப்ளஸ் ஜிஎஸ்டி, 500 ருபீஸ் ப்ளஸ் 90 ருபீஸ் பெர் மந்த். பாவை ஆல்சோ, பாவை கூட வரேன். இப்போ நெக்ஸ்ட் வீக் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் போகிறோம், சோனா போகிறேன், எல்லாமே அந்த பெல்ட் சேலமில் உள்ள பெல்ட் கூட நாங்கள் கவர் பண்ண தான் ட்ரை பண்ணுறோம். உங்கள் காலேஜ் நீ கேட் கேட்டு சொல்லுங்கள் எனக்கு. ஓகே காலேஜ் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே நீங்கள் தனியாக என்னை கேளுங்கள். யாரெல்லாம் காலேஜ் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னோ தனியாக என்னை காண்டாக்ட் பண்ண என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த ஆஃபர், இந்த 500 ருபீஸ் பெர் மந்த்துங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கான சலுகை. ஓகே இதை வந்து எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு நான் கொண்டு போகல, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸால் பே பண்ண முடியாது, எவ்வளோ மினிமம் பே பண்ண முடியுங்கிறது முடிவு பண்ணி எடுத்தது. ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா நம்ம என்ன பண்ண முடிவு பண்ணலாம். ஓகே ஸோ செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் அனுப்புகிறேன், அந்த ஃபார்மில் எந்த எனக்கு அந்த ஃபில் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் எந்த காலேஜ் அந்த ரீஜனில் எனக்கு ஃபில் பண்ணி அனுப்புங்க. ஆன்லைன் அட்டம் பண்ண ஜூமில் அனுப்பேன், ஆன்லைனில் ஜூமில் தான் வைப்போம் கிளாஸு. ஈவினிங் டைமோ இல்லை வீக்கெண்டோ ஏதோ நம்ம டைம் சொல்கிறோம் உங்களுக்கு. ஓகே அது டைமிங்கிறது வந்து நம்ம முடிவு பண்ணுறது தான் ஆக்சுவலாக, பேஸ்ட் ஆன் யோர் கன்வீனியன்ஸ் அண்ட் மை கன்வீனியன்ஸ். வி வில் செப்பரேட் யூ இன்டு 50 பேட்ச். இப்போ நான் 150 பேர் வரீங்கன்னா 150 பேர் ஒரே நாளில் வச்சு எடுக்க மாட்டோம், ஒரே டைம் எடுக்க மாட்டோம், 50 50 தான் பிரிச்சிருவோம். 50 பேர் ஒரு பேட்ச் தான் எடுக்க போகிறோம் நாங்கள். சரியா? இப்போ 50 பேர் ஃபார் எக்ஸாம்பிள் 7 to 8 ஒரு 50 பேர், 8 to 9 ஒரு 50 பேர், 9 அந்த மாதிரி பிரிச்சிரும். ஆக்சுவலாக பிரித்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து என்னன்னு சொன்னால் வீக்கெண்டும் வைக்கலாம், வீக் டேஸும் வைக்கலாம், டிபெண்டிங் ஆன் அந்த 50 பேருடைய கன்வீனியன்ஸை பொறுத்து. ஓகே
அதே மாதிரி காலேஜில் அப்படி தான், உங்கள் காலேஜ் நீங்கள் வைக்கிறது என்ன 2 டேஸுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி சொன்னால் வந்து எடுப்பேன். சாட்டர்டேஸா இல்லை எனி ஒன் ஃப்ரைடே, எனி ஒன் வெனஸ்டேன்னு சொன்னால் வச்சு எடுப்பேன். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். இதை நான் அனுப்பிச்சிட்டேன் உங்களுக்கு, குரூப்பில் அனுப்பிச்சிட்டேன். நான் குரூப்பில் அனுப்புகிறேன் உங்களுக்கு, அந்த ஃபார்மை குரூப்பில் அனுப்புவேன். அந்த கேம் டெவலப்மெண்ட் குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பில் அனுப்புகிறேன். எல்லா அந்த குரூப்பில் இருக்கீங்களா? கேம் டெவலப் குரூப் எல்லாமே இருக்கீங்களா? யாரும் அது இல்லாமல் வட்ட மாட்டீங்களா? அப்படி யாரும் இல்லை, எல்லாருமே தெரிஞ்சு கேம் டெவலப் குரூப்பில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க இப்போ ஃபார்ம் யாருக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கிடைக்கலையோ என் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, யாருக்காச்சும் ஃபார்ம் ஈவினிங்குள்ளே வந்து சேரலைன்னா என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அந்த ஃபார்ம் அனுப்பிச்சி விட்றேன். ஏன்னா இனிமேல் தான் ஃபார்ம் நான் க்ரியேட் பண்ணோம், க்ரியேட் பண்ணி இருந்தால் அனுப்பிச்சிருப்பேன் ஆக்சுவலாக. இப்போ ஃபார்ம் இனிமேல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட் பண்ணி அனுப்புகிறேன், குரூப்பில் அனுப்புகிறேன். இன்கேஸ் குரூப்பில் இல்லை, அந்த ஃபார்ம் வரலைன்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நம்பருக்கு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதே ஃபார்மை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் அனுப்பலாம். இப்போ யார்ல யாரும் இன்ட்ரெஸ்டாக இருக்கு, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இதை பற்றி. நான் சொன்ன விஷயத்த சொல்லி இந்த டாக்குமெண்ட்டே அவங்களுக்கு அனுப்பிச்சு நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கு, இல்லை வீடியோ கால் வச்சு பண்ணுங்கள். இது வாட் எவர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்களும் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நம்ம ஒரு காலேஜில் 50 பேர் வந்துட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்கள் காலேஜில் வந்து நான் எடுக்கிறேன். ஓகே ஃபைன், நம்ம கேண்டல் போயிடலாம். சரியா, வில் ஸ்டார்ட், டைம் ஆயிடுச்சு. வில் ஸ்டார்ட் வித் கேம் டெவலப்மெண்ட். இப்போ கேம் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான முக்கியமான லைப்ரரி ஒன்று இருக்குது. நம்ம வரையிறதுக்கு டேர்ட்டில் யூஸ் பண்ணோம். கேம் டெவலப்மெண்ட்டுக்கு நமக்கு தேவையான முக்கியமான லைப்ரரி பை கேம் அப்படின்னு சொல்லி லைப்ரரி இருக்குது. சரியா, பை கேம். அதை ஃபார் எக்ஸாம்பிள் புது ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மற்றெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாமா? மற்றெல்லாம் எங்கே? ஒரு நிமிஷம், தேவையில்லாத க்ளோஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் தேவையில்லையா? இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவைப்படும், வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் தேவைப்படும், தேவையில்லை, தேவையில்லை, இது தேவையில்லை, இதையும் நோட் பண்ணிட்டீங்களா? தேவையில்லை. மொபைலில் பண்ணலாம், மொபைலில் பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள், மொபைலில் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபைல்லாம் ஓகே. இது இது வந்து தேவையப்ப தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிட்டேன், சேவ் பண்ணேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, கவனிங், லிசன். புது ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. பை கேம் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி வேணும். அதை இம்போர்ட் பண்ணி பார்ப்போம் முதல்ல இருக்கான்னு சொல்லிட்டு. என்கிட்ட இருக்கும், பட் உங்கள்கிட்ட இருக்காது. முதல்ல சேவ் பண்ணிக்க, மை கேம், மை கேம் சேவ் பண்ணிக்க. தயவு செய்து இந்த ஃபைலை பை கேம் சேவ் பண்ணிடாதீங்க. நான் ஆல்ரெடி சொன்னல, உங்கள் ஃபைல் நேமு, ப்ரோக்ராமுடைய நேமு, லைப்ரரி நேமாவோ மாடியூல் நேமாவோ இருக்கக்கூடாது. நீ இதை பை கேம் சேவ் பண்ணால் பிரச்சனை வரும். உங்கள் நேம் கேமுக்கு வேறு ஏதாவது பேர் கொடு. மை கேம்னு இல்லை, ஃப்ளாப்பி கேம்னு கொடுலாட்டி. ஃப்ளாப்பி கேம்னு கொடு, ஃப்ளாப்பி கேம்னு கொடுத்துக்க, வாட் எவர். சரியா, சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தா எனக்கு எரர் வருதான்னு பார்ப்போமா. எனக்கு எரர் எதுவும் வரல. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், எனக்கு அந்த பை கேம் அப்படிங்கிற அந்த மாடியூல், அந்த லைப்ரரி என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். இந்த மாடியூல், இந்த லைப்ரரி என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். பட் உங்களுக்கு எரர் வர வாய்ப்பு. பாருங்கள், எனக்கு எரர் எதுவும் வரல, ஜஸ்ட்டு பை கேம் இருக்குன்னு சொல்லி காமிச்சிருச்சு. பட் உங்களுக்கு எரர் வருதுன்னு சொன்னால், எரர் வருதா? ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? எரர் வரும் மோஸ்ட்லி. ஏன்னு சொன்னால், அந்த மாடியூல் லைப்ரரி இன்பில்ட் லைப்ரரி இல்லை. அது இது பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும் போது இன்ஸ்டால் ஆகாது, நம்மளே மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணணும். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, வில் கோ டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே, கமாண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த கமாண்ட் கொடுக்கணும், பிஐபி இன்ஸ்டால் பை கேம். இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். பிஐபி இன்ஸ்டால் பைகேம் கொடுத்து என்ட்ரா பண்ணீங்கன்னா இட் வில் இன்ஸ்டால். பாருங்க, எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு, அதனால் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகாது. அதுக்கு பதிலாக வந்து எனக்கு வந்து ஓகே, இந்த பிப்புங்கிறது என்னன்னு சொன்னால் பைத்தான் இன்ஸ்டலேஷன் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. பிப்புனா பைத்தான் சில, இது இப்போ ரொம்ப டீப்பாக போவேணாம். நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இந்த கமாண்ட் ஓபன் பண்ணிவிட்டு பிஐபி ஸ்பேஸ் இன்ஸ்டால் பை கேம் கொடுத்தா அது டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகணும். எனக்கு இருக்கனால ரிக்குயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைட் காட்டுது. உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். பைச்சாம் பண்ணிடலாம், பைச்சாம் நீங்கள் பண்ணலாம், பிரச்சனை இல்லை.
ஓகேவா? ஓகே, பிஐபினா அந்த இடத்துல தான் எல்லா லைப்ரரிஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகே, பிஐபின்னா பைத்தான் செல் பேக்கேஜ்னு சொல்லிட்டு ஒரு ரெபாசிட்ரி, அதில் வந்து எல்லா லைப்ரரிஸும் இருக்கும், அங்கேயும் டவுன்லோட் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகுதா சொல்லுங்கள், டவுன்லோட் இன்ஸ்டால் ஆகுதா? வெர்ஷன் நாட் சாட்டிஸ்ஃபைடா? மொபைலில் எப்படி பண்ணுங்கன்னா, மொபைலில் வந்து அந்த மூணு ஐகான் இருக்கும்ல, மொபைலில் அந்த பை டிராயரில் லெஃப்ட் சைடில் அந்த மூணு ஐக்கான் ஏதோ இருக்கும், அதை கிளிக் பண்ணால் பிப்புன்னு காட்டும் பாருங்க, பிப்புன்னு காட்டும் இல்லையா? மொபைலில் இந்த மேலே ஆ பிப்புன்னு காட்டும், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். பிப்புன்னு கொடுத்து அது பேக்கேஜ் நேம் கேட்கும், நீங்கள் பை கேம்னு கொடுத்து பேக்கேஜ் நேம் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் ஆயிருமே மொபைலில். ஆ லைப்ரரி இருக்காம்பா, நான் திருப்பி கவனிக்கிறேன், மொபைலில் பண்ணுறவங்க அந்த மூணு டாட் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா பிப்புன்னு சொல்லிட்டு பிஐபி பிப் அப்படின்னு சொல்லி காட்டும், அது உள்ளே போனீங்கன்னா அது இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு. ஓகே, யா சரி ஓகே. பிசியில் என்ன வார்னிங் காட்டுது, என்ன வார்னிங் காட்டுது? சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டால் வந்துச்சு. யாருக்கெல்லாம் பிசியில் இன்ஸ்டால் ஆயிருக்கு? பிசியில் இன்ஸ்டால் ஆயிடுச்சா, சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டால் வந்துருச்சா பிசியில்? லேப்டாப்பில்? ஆ ஓகே, இன்ஸ்டால் வந்துச்சு. மற்றவங்களுக்கு இன்ஸ்டால் ஆகலாம், என்ன பிரச்சனை ஏன்? ஓகே, நீங்கள் அந்த ஒழுங்கு பைத்தான் ஒழுங்கு இன்ஸ்டால் பண்ணீங்களா? நான் சொன்ன அந்த ஸ்டெப்ஸ் தான் சொன்னேன்ல ஆரம்பத்தில், பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஸ்டெப்ஸ் தான் இருக்கும்னு சொல்லி சொன்னேன்ல, அந்த ஸ்டெப்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்களா? அது இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு சொன்னால் சரிக்கா, நீங்கள் ஆரம்பத்தில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தேனா, எங்கடா அது, ஆ வந்து அந்த மூணு ஆப்ஷன், அந்த பிப்புங்கிற ஆப்ஷன் அதில் இருக்கும் பாருங்க, பாருங்க இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த கஸ்டமைஸ் உள்ள இங்கே ஆட் பைத்தான்றதை பார்த்து கிளிக் பண்ண சொன்னேன், இதை கிளிக் பண்ண ஆட் பைத்தான்றதை பார்த்து சொல்லியிருக்கணும், கஸ்டமைஸ் போயிட்டு இங்கே பிப்பு டிக்காக இருக்கணும் மெயினாக, நான் தான் எல்லாமே டிக் பண்ணுங்கன்னு சொன்னேன், பிப்பு ஐடிலு இதுதான் டிக்காக இருந்தால் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் சரியா? அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் இது டிக்காக இருக்கணும் மெயினாக, இதெல்லாம் இருந்துன்னு சொன்னால் ஃபைன். ஓகே ஃபைன், கமாண்ட் ப்ராம்ப்ட் எப்படி ஓப்பன் பண்ணுன்னா, இது ஸ்டார்ட்ல போயிட்டு சிஎம்டின்னு கொடுத்தீங்கன்னா கமாண்ட் ஓப்பன் ஆகும், அதில் போயிட்டு தோ இந்த கமாண்ட் கொடுக்கணும் பிஐபி, இது ஓப்பன் இந்த பிளாக் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும், அதில் பிஐபி இன்ஸ்டால் பை கேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுங்க. டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். சரியா? சரி ஓகே. மொபைலில் யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொன்னால், அதான் இந்த பை டிரைவில் போயிட்டு இந்த மூணு டாட்டு அந்த மூணு இது கிளிக் பண்ண உடனே பிப்புன்னு சொல்லிட்டு வரும், இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன், இதோ கஸ்டம் பிப் இந்த மாதிரி வருங்க, பிப்புன்னு அதை போட்டுக்க பாருங்கள், அதில் போயிட்டு நீங்கள் பை கேம் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தா இன்ஸ்டால் ஆகும் லேப்டாப் மறுபடியுமா? சரி கவனிங்க, திருப்பி சொல்லுங்கள் கவனிங்க, லேப்டாப்பில் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க, சிஎம்டின்னு டைப் பண்ணால் அது வரும், சிஎம்டின்னு டைப் பண்ணாலே கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிளாக் ஸ்க்ரீன் வரும், இதில் பிஐபி இன்ஸ்டால் பை கேம்னு கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா? சரி ஓகே, நவ் கம்மிங் டு த கோட். நவ் இப்போ இந்த பை கேம் லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைப்ரரியில் நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது, பொதுவாகவே பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா கமாண்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம்லாம் இல்லை, நிறைய பேர் வந்து இல்லை மனப்பாடம் பண்ணுமா அதெல்லாம் தேவையே இல்லை, பைத்தான் பேசிக் கோடிங் இருக்குல்ல அந்த இஃப் ஃபார் வைல் ஃபங்க்ஷன் அதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும், நீ ஒரு லைப்ரரியில் போகலன்னு சொன்னால் நீ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, பண்ணவும் முடியாது. இப்போ டேர்ட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் டேர்ட்டிலில் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், எனக்கு கிளாஸ் கிளாஸ் எடுக்க என்ன தேவையோ அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுவும் ஏன் ஞாபகம் இருக்குது, நான் கிளாஸ் எடுத்துகிட்டே நான் ஒரு 2 மாதம் கிளாஸ் எடுக்கலாம் வச்சுக்கலாம் எனக்கு மறந்துடும் அந்த கமாண்ட்ஸ்லாம், இது ஜென்ரலாக உள்ளது தான், அதனால பெஸ்ட்டு என்னன்னு சொன்னால் ஜென்ரலாகவே நீ ஒரு 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 லைப்ரரி யூஸ் பண்ண போகிற ஒரு இது யூஸ் பண்ண போகிறேன்னா அதுவே சீட் ஷீட்னு சொல்லுவாங்க. ஓகே, சீட் ஷீட்னா முக்கியமான கமாண்ட்ஸ் உள்ள அந்த பிக்சர் அந்த பிடிஎஃப் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் தேவைப்படுறப்ப ரிஃபர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. அது மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், பை கேம் சீட் ஷீட்னு போனால்
இந்த முக்கியமான இதெல்லாம் கொடுத்துருக்கான் அவன். இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது, இதெல்லாம் வேணா ரொம்ப இதாக இருக்குது. கோ வித் திஸ். கூகுள் போயிட்டு பை கேம் சீட் ஷீட் அப்படின்னு சொல்லுங்கள். கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் வரும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓப்பன் இமேஜ் நியூ டேப் இந்த மாதிரி இமேஜ் வருது. இதை நீ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை அப்படியே வச்சுக்கலாம். இதை ரிஃபர் பண்ணி நம்ம கேம் டெவலப் பண்ணலாம். சரியா, ரிஃபர் பண்ணி கேம் டெவலப் பண்ணலாம். கவனிங், ஓகே. சரி, டவுன்லோட் பண்ணணும். இந்த மாதிரி சிஎம்டி போயிட்டு தான் லாஸ்ட் வாட்டி. சரியா, பிப் இன்ஸ்டால் பை கேம்னு கொடுங்க, அவ்வளோதான். கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் இன்ஸ்டால் ஆயிரும், இவ்வளோதான் கமாண்ட். சரியா, கமாண்ட் ஓபன் பண்ணி பிப் இன்ஸ்டால் பை கேம் கொடுத்தா இன்ஸ்டால் டவுன்லோட் இன்ஸ்டால் ஆயிரும். சரியா, ஓகே, கவனிங்க. நவ் வி ஹாவ் நவ் வி ஹாவ் த சீட் ஷீட்டு. இதை ரிஃபர் பண்ணிக்கலாம், ரொம்ப பெருசாக வர முடியல. என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கிறோமா? சேவ் இமேஜ் கொடுத்துடலாம். அந்த மென்டர்ஷிப் கேம் டெவலப் ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் தேவைப்படுறப்ப பெருசாக, ஓகே, ஓரளவு பெருசாக வச்சுக்க முடியுது. ஓகே ஃபைன், லிசன். இப்போ பை கேம் இம்போர்ட் பண்ணியாச்சு. பொதுவாகவே கேம் பை கேம் ஒரு கேமுங்கிறது இந்த ரெண்டு கமாண்ட் நடுவில் தான் நடக்கும். ஓகே, நம்ம கேமுக்கான கோடை இந்த ரெண்டு கமாண்ட் நடுவில் தான் கொடுக்க போகிறோம். அதாவது கேமை இனிஷியலைஸ் பண்ணுறது, கேமை குவிட் பண்ணுறது, இந்த ரெண்டு நடுவில் தான் நம்ம கேமுக்கான கோடிங் வரப்போகுது. சரியா, ஸோ கேம் இனிஷியலைஸ் பண்ணுற, கேமை குவிட் பண்ணுற. இதை போட்டிருக்காங்க, இங்கேயே போட்டுருங்க வர. திஸ் ஸ்னிப்பிட் ஆஃப் கோட் இம்போர்ட்ஸ் பை கேம் மாடியூல் அண்ட் பை யூசிங் இனிட் ஃபங்க்ஷன் யூ கேன் இனிஷியலைஸ் பை கேம் ஸோ தட் யூ கேன் ஸ்டார்ட் ராக்கிங் வித் கேம் டெவலப்மெண்ட். அதாவது பை கேம் இனிஷியலைஸ் பண்ணுறேன், இனிஷியலைஸ் பண் ஏன்னு சொன்னால் ஏன் அது அதுன்னு இனிஷியலைஸ் பண்ணுறது, நம்ம டேர்ட்டில் வந்து இனிஷியலைஸ் பண்ணலையே, டேர்ட்டில் நம்ம இனிஷியலைஸ் பண்ணலையே, அப்படி தானே யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்பீங்களா? ஜென்ரலாகவே பை கேமை வந்து என்ஜின் சொல்லுவாங்க, பை கேம் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் கேம் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ப்ராசஸ் ப்ராசஸர் ஸ்பீடு பெர்ஃபார்மன்ஸ் தான் தேவைப்படும் இல்லை, அது தனியாக ஒரு என்ஜின் மாதிரி, தனியாக அதுக்கான ஒரு ப்ராசஸர் மாதிரியே அது தயார் பண்ணிக்கும், தயார் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோம். அதுக்காக தான் இனிஷியலைஸ் முதல்ல பண்ணுறேன். இனிஷியலைஸ் பண்ணிட்டாலே ஓகே பைபரை வந்து கேம் டெவலப் பண்ண போகிறோம் இப்போ, அதனால் ரெடி ஆகிக்கன்னு சொல்லி நான் பை கேம் சொல்லிடுறேன், அது ரெடி ஆகிக்கும், அதுக்காக நான் கோடு எழுதுறோம். புரியுதாது? ஓகே, ஸோ பை கேம் இனிட்னா கேம் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு குவிட்னா குவிட் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்காது, ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துங்க, ஒன்றும் நடக்கலை, குவிட் ஆயிடுச்சு ப்ரோக்ராம். பை கேம் ஸ்டார்ட் ஆகி குவிட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ கேமுக்கு மெயினாக என்ன வேணும்? ஒரு டிஸ்பிளே வேணும், ஒரு ஸ்க்ரீன். டிஸ்பிளேனா ஸ்க்ரீன், டிஸ்பிளே ஸ்க்ரீன் இருந்தால் தான் அதில் கேமை விளையாட முடியும். அதுக்கு என்ன கமெண்ட் கொடுத்துருக்கானுங்க, இந்த பாருங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க, கிரியேட் ஸ்க்ரீன் பை கேம் டாட் டிஸ்பிளே டாட் செட் மோடுன்னு கொடுத்துட்டு அந்த ஸ்க்ரீனுடைய வித்தையும் ஹைட்டையும் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுக்க சொல்லியிருக்கான் பாரு. பை கேம் டாட் டிஸ்பிளே டாட் செட் மோடுன்னு கொடுத்துட்டு வித் ஹைட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்தா போதும். அது மாதிரி நான் கொடுக்க போகிறேன், என்ன செய்ய போகிறேன், பை கேம் டாட் என்ன கொடுத்துருக்கேன், டிஸ்பிளே டாட் செட் அண்டர் ஸ்கோர் மோடுன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் எவ்வளோ, சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், 200,200 சும்மா பேருக்கு ஒரு வித் ஹைட் கொடுக்க போகிறேன். ஓகேவா, இப்போ ரன் பண்ணி பார்த்தா எனக்கு ஸ்க்ரீன் வந்துட்டு போச்சு. தெரியுதா உங்களுக்கு? பாருங்களேன், ஒரு ஸ்க்ரீன் அப்படியே வந்துட்டு போச்சு, அப்படியே பாருங்கள். ஏன் வந்துட்டு போயிருச்சு? ஏன்னா நான் டிஸ்பிளே கிரியேட் பண்ண உடனே என்ன பண்ணிட்டேன், கேமை குவிட் பண்ணிடுறேன்ல. ஓகே கைஸ் ஃபாலோ பண்ண, இல்லை ஃபாலோ பண்ணுறீங்கல்ல? ஓகே பாருங்கள், கேமை ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு போயிடுச்சு, ஏன்னா ஸ்டார்ட் பண்ண உடனே குவிட் ஆயிடுச்சு. அப்போ என்னன்னா, கொஞ்சம் இப்போதைக்கு ஃபார் டைம் பீயிங் இப்போதைக்கு டைம் யூஸ் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கலாம், அந்த டிஸ்பிளேவை வெயிட் பண்ண சொல்லலாம், கொஞ்சம் நேரம் ஸ்லீப் கொடுத்து 5 செகண்ட் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லிடுறேன் இப்போதைக்கு. இப்போதைக்கு பின்னாடி தேவைப்படாது, பட் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், டிஸ்பிளேவை கிரியேட் பண்ணி அதை 5 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் குவிட் பண்ணுறேன். சரியா, பாருங்கள், ஸ்க்ரீன் ஒன்று கிரியேட் ஆச்சு, டிஸ்பிளே ஒன்று கிரியேட் ஆச்சு, சைஸ் 200,200 5 செகண்ட் போயிடுச்சு. இது கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? எல்லாத்துக்கும் பண்ணுறவங்க கரெக்டாக பண்ணுறீங்களா? கரெக்டாக வருதா? ஓகே ஃபைன். இப்போ இதுக்கு ஒரு பேர் ஒன்று கொடுத்துடலாம், ஸ்க்ரீனுக்கு ஸ்க்ரீனுன்னு சொல்லி பேர் கொடுக்குறேன் அதுக்கு, இல்லை மை ஸ்க்ரீன் வைக்கலாமா?
எனிதிங் மை ஸ்க்ரீனோ இல்லை வேறு ஸ்க்ரீனோ, வேறு ஸ்க்ரீனை வைக்கிறேன், ஸ்க்ரீனு பேர் கொடுத்துறேன் இந்த டிஸ்பிளேக்கு, ஸ்க்ரீன் சொல்லி பேர் கொடுத்தா எனக்கு அப்போ தான் யூஸ் பண்ண முடியும் பின்னாடி. ஓகே இப்போ நல்லா சொல்லுங்கள். ஓகே பை த வே இப்போ நம்ம என்ன கேம் டெவலப் பண்ண போகிறோம், ஃப்ளாப்பி பேர்ட் கேம். சரி இந்த கேம் டெவலப் பண்ண போகிறோம். இப்போ இந்த கேமில் பார்த்தா நிறைய கிராஃபிக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. இதில் மெயினாக என்னன்னு சொன்னால் அந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அந்த வானம், மேகம், இந்த பிளாட்ஃபார்மு, இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஸ்டாட்டிக்காக இருக்குன்னா அதில் பெருசாக எந்த சேஞ்சுமே இல்லை, எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறேன், நான் பேக்ரவுண்ட் இமேஜை மட்டும் தனியாக டவுன்லோட் பண்ணி ஸ்டாட்டிக் வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த பேர்ட் இருக்குல்ல, அவர் தானே ஹீரோ, இந்த பேர்டு தான் ஹீரோ, அவரோட இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு டவுன்லோட் பண்ண போகிறேன், ஒன்று பேக்ரவுண்ட் இமேஜையும் டவுன்லோட் பண்ண போகிறேன், அந்த பேர்டு இருக்குல்ல அந்த பேர்டு இமேஜ் டவுன்லோட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ளாப்பி பேர்ட் பேக்ரவுண்ட் இமேஜ்னு சர்ச் பண்ணால் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வரும். ஓகே மொபைல் சைஸுக்கு பண்ணலாமா, லேப்டாப் சைஸுக்கு பண்ணலாமா, போர்ட்ரேட்டா லேண்ட்ஸ்கேப்பா, எப்படி பண்ணலாம், எந்த சைஸுக்கு பண்ணலாம், லேப்டாப் சைஸ்கே பண்ணிடலாமா? ஓகே லேப்டாப் சைஸ்கே பண்ணலாம். இப்போ லேப்டாப் சைஸ்னால் நீங்கள் இந்த மாதிரியே பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி பிக்சர் எடுத்துக்கோங்க, இது எவ்வளோ சைஸு, சைஸ் வந்து கொஞ்சம் பிக்சல்ஸ் பாருங்கள், இது வந்து 350x260, ரொம்ப சின்ன பிக்சல்ஸ், ரொம்ப சின்னது, கொஞ்சம் பிக்சல்ஸ் நிறையா இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் பேக்ரவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன வருது, இதுவும் ரொம்ப சின்னதாக இருக்குது, இது என்னது, ஓகே இது ஓகே 1534x830 அப்படின்னு வருது. ஸோ இது ஓப்பன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நல்ல பெரிய பிக்சல்ஸ் பாருங்கள், பெரிய பெருசாக வருது. இதை வந்து நம்ம லேப்டாப்க்கு வச்சு நம்ம இப்போ க்ரியேட் பண்ணலாம். இதை சேவ் பண்ணிக்கோங்க, சேவ் இமேஜஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த ஃபோ நல்லா கவனிச்சுங்க, சேம் ஃபோல்டர், சேம் ஃபோல்டரில் நம்ம க்ரியேட் பண்ண நம்ம பைத்தான் ஃபைல் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதே ஃபைல்லையே நான் பேக்ரவுண்டும் சேவ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் டாட் ஜே பேக்ரவுண்ட் சேவ் பண்ணேன், சேவ் ஆயிடுச்சு. அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இருக்கும், இருக்கா அந்த பாருங்க, இருக்கு பாருங்க, வியூ கொடுத்து வேறு மாதிரி வியூ பண்ணி பார்த்தா தெரிஞ்சோம் பேக்ரவுண்டு சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா இப்போ இதே மாதிரி எனக்கு வேற யார் வேணும், நம்ம ஹீரோ வேணும்ல, நம்ம ஹீரோ யார், அந்த பேர்டு, இப்போ அவரை வந்து சேவ் பண்ணி பார்த்தா பண்ணிட்டாரு பாருங்க, அவரை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே பேக்ரவுண்ட் இல்லாமல் எடுத்தால் பெட்டராக இருக்கும் ஆனால் அதில் இதெல்லாம் பேக்ரவுண்டோடு வருது. சரி ஓகே நம்ம க்ராப் பண்ணிக்கலாம், நம்ம யார் வச்சுக்கலாம், யார் நல்லா இருக்கா அதில், இது நல்லா இருக்குல்ல, இது எடுத்துக்கலாம், பிஎன்ஜி தான், பிஎன்ஜி தான் எடுக்கணும். பட் பிஎன்ஜி என்னென்னா ஆக்சுவலாக நம்ம லைட்டாக ஷ்ரிங்க்லாம் பண்ண வேண்டியது இருக்கும், அப்போ பிஎன்ஜினாலும் திருப்பி பிஎன்ஜி போயிடும், நம்ம தனியாக எப்படி பேக்ரவுண்ட் மாற்றணும்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சரியா, சரி இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன், இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேர்டை சேவ் பண்ணிக்கிறேன். சரியா ரைட் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துக்கலாம், சேவ் இமேஜஸ் இல்லாட்டி இப்போதைக்கு சும்மா க்ராப் பண்ணிக்கோங்க, நம்ம அந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் பின்னாடி பார்த்துக்கலாம், இப்போ டைம் இல்லாதனால நம்ம அந்த க்ராப் பண்ணுறது பேக்ரவுண்ட் தூக்குறதெல்லாம் இப்போ பார்க்க வேணாம், இப்போதைக்கு பேருக்கு ஒரு இமேஜ் எடுத்து நம்ம செஞ்சு பார்த்துடலாம். அதை ப்ராப்பராக பின்னாடி பண்ணுறதா நீங்களே பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் இல்லாத இமேஜ் எடுத்து நீங்கள் பின்னாடி பண்ணி பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் டூல் ஆன்லைன்லேயே இருக்குது, அதை பண்ணி பார்க்கலாம், நிறைய ஆப்ஷன் இருக்குது. சரியா பைத்தான் ஃபைல் டவுன்லோட்லாம் பண்ண வேணாம், ஏன் டவுன்லோட் பண்ணீங்க, க்ரியேட் புது ஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள் அவ்வளோதான். சரி ஓகே இதை வந்து பேர்டன் சேவ் பண்ணுறேன், சரியா பேர்டன் சேவ் பண்ணிட்டேன். ஓகே இப்போ அந்த ஃபைல் இதில் வந்திருக்கோம், வந்துருச்சு. ஆனால் இப்போ என்னென்னா பேர்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பேர்டுடைய சைஸ் எவ்வளோ பெருசு வருது, ஓகே பேர்டுடைய சைஸு 70%, 100% வச்சு எவ்வளோ பெருசாக வருது, 100% இவ்வளோ பெருசாக வருது, இது 100% வச்சா ஓகே இவ்வளோ பெருசாக நம்ம இந்த பேர்டு நம்ம இதில் இருந்தால் என்ன ஆகுது, இட் ஓன்ட் பி ப்ராப்பர். அதே மாதிரி இந்த இதோட சைஸு ஓகே இது ஓகே, இந்த பேக்ரவுண்ட் சைஸ் ஓகே இது கரெக்டாக இருக்குது, பட் பேர்டுடைய சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், பேர்டு சைஸ் எப்படி கம்மி பண்ணுறது, எதில் பண்ணுவீங்க, பேர்டு எப்படி எதில் பெயிண்டில் எடிட் பண்ணிடலாம், எடிட் கொடுத்தா பெயிண்டில் ஓப்பன் ஆகுமா, பெயிண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ரீசைஸ் ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு பிக்சல்ஸ் 840 பிக்சல்ஸ் காருது பேர்டுக்கு, நம்ம என்ன பண்ணலான்னா ஒன்று பண்ணுங்கள், முதல்ல க்ராப் பண்ணிடலாம், முதல்ல தேவையில்லாத மேலே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குல்ல அதெல்லாம் க்ராப் பண்ணிடுங்க, சரி க்ராப் பண்ணிடுறேன், இதெல்லாம் க்ராப் பண்ணிட்டேன். ஓகே இதெல்லாம் வந்து க்ராப் பண்ணிட்டேன், சரியா பேர்டுடைய இதை க்ராப் பண்ணிட்டேன்.
க்ராப் பண்ணிவிட்டு இப்போ இதை சைஸை ரீசைஸ் பண்ணிடலாம். பிக்சல்ஸ் 822 இருக்குது, அவ்வளோ தேவை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பிக்சல் போதும், 50 பிக்சல் இல்லாட்டி ஒரு 70 பிக்சல் தான் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். வேர்டிக்கல் 50ஆ? ஓகே, வாட் எவர், ஒரு 50 பிக்சல், 50 பிக்சல் வைங்க போதும். உங்கள் 50 பிக்சல் இருந்தால் போதும், ரொம்ப சின்னதாக இருக்கா? போதும், 50 பிக்சல் வச்சுக்கோங்க. ஸோ பேர்டு ரீசைஸ் பண்ணிட்டேன் நான். ஓகே, நல்லா கவனிங்க, பேர்டை ரீசைஸ் பண்ணிட்டேன். இப்போ சைஸ் சின்னதாக இருக்குது, பேர்ட் சைஸ் சின்னதாகிடுச்சு, பேக்ரவுண்டும் வந்துருச்சு நம்மளுக்கு. சரியா, இப்போ ரெண்டுமே வந்துருச்சு. இப்போ சொல்லுங்கள், என் டிஸ்பிளேயோட சைஸ் என்ன சைஸ் இருக்கும்னு ஆக்சுவலா கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் டிஸ்பிளே சைஸ் இப்போ என்ன வச்சுருக்கோம், 200×200 வச்சுருக்கோம். ஆனால் வித் ஹைட்டு என்ன சைஸில் வரணும் ஆக்சுவலா? இல்லை இல்லை, நான் ரெண்டுமே கேட்குறேன், என்னோட டிஸ்பிளேவோட சைஸு வித்தும் சரி ஹைட்டும் சரி என்ன சைஸில் இருக்கணும்? ஆ கரெக்டு, பேக்ரவுண்ட் இமேஜ் என்ன சைஸோ, விண்டோ சைஸ் இல்லை, பேக்ரவுண்ட் இமேஜ் என்ன சைஸோ அதே சைஸ் தான் டிஸ்பிளே சைஸ் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக ஃபிட் ஆகும். அப்போ பேக்ரவுண்டோட சைஸ் என்னென்னு பார்ப்போமா. பேக்ரவுண்ட் சைஸ் மவுஸ் 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 மேலே வச்சாலே தெரிஞ்சிடும். ஆ எவ்வளோ வருது, 1534×830 இதுதான் சைஸு. இப்போ இதே சைஸுக்கு என்னுடைய இதை நான் ஃபிட் பண்ணுறேன், 1534×830. சரி, நீங்களும் அதே ஃபிக்ஸ் பண்ண அவசியம் இல்லைப்பா, உங்கள் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு ஸ்க்ரீனும் மாறும். இப்போ என் லேப்டாப் ரெசல்யூஷன் இது 1534×830. உங்கள் ஸ்க்ரீன்லாம் சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கு எதாவது மாற்றிக்கங்க. சரியா, இப்போ பார்த்தீங்க, இப்போ ரன் பண்ணி பார்த்தா ஏன் ரொம்ப பெருசாக போகுது, ஏன் ரொம்ப பெருசாக போகுது, ரொம்ப பெருசாக போகுது, ஏன் சின்னதாக்கணும், 1000×, ஏன் ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஓப்பன் பார்த்துறேன், பெயிண்ட் ஓப்பன் பார்த்து தெரிஞ்சிடும். பெயிண்ட் ஓப்பன் பார்த்தா இது ஆக்சுவலி என்ன சைஸ் தெரிஞ்சிடும். ஓகே, பெயிண்ட் ஓப்பன் பண்ணால் ஓகே 100ல தான் இருக்கு, 1534×830 pixels தான். ஓகே, நம்ம என்ன கொடுத்தோம், 1534 என்ன கொடுத்தேன், 1530 தான் கொடுத்தேன், என்ன வந்துச்சு, ரொம்ப பெருசாக போச்சு வந்துருந்துச்சு. ஓகே, கரெக்டாக ஃபிட்டாக நினைக்கிறேன், இது வேறு வருது இல்லை, கரெக்டாக ஃபிட்டாக நினைக்கிறேன். வேணா கொஞ்சம் சின்னதாக வைக்கிறேன் தெரிஞ்சு, என்ன பண்ணலாம்னா இவ்வளோ பெருசு இல்லாமல் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணி 1400 வச்சுக்கலாம். அப்போனா ஓரளவு கரெக்டாக நினைக்கிறேன், 1400 வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசு வேணாம். அப்போ இதையும் 1400×757 இருக்கு பாருங்க, 1400×757 மாற்றிடுங்க. ஸோ 1400×757, ஸோ மாற்றியாச்சு. ஆ இது ஓகே, இது ஓகே, கரெக்டாக ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கு, ஓரளவுக்கு வந்து அந்த இது கரெக்டாக இருக்குது. ஸோ 1400×757 இருக்குது, ஃபைன், கிளியர், இது வந்து கிளியராக. இப்போ இப்போ இந்த டிஸ்பிளேயில், இந்த வந்த டிஸ்பிளேயில் என் பேக்ரவுண்டை வந்து நான் ஃபிட் பண்ண போகிறேன். நல்லா ஓகே, ஃபாலோ பண்ணுறீங்களா எல்லாருமே, ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆர் யூ வித் மீ, இஸ் எவ்ரிவன் வித் மீ? ஓகே, ஸோ பேக்ரவுண்டு வந்துருச்சு, இந்த பேக்ரவுண்டில் என்னோட டிஸ்பிளே வந்துருச்சு, டிஸ்பிளேயில் பேக்ரவுண்டை நான் வந்து ஆட் பண்ணும். அதுக்கு முன்னாடி நான் பேக்ரவுண்ட் இமேஜை முதல் லோட் பண்ணும். எப்படி லோட் பண்ணுறது, அது கமாண்டில் பார்த்தா தெரிஞ்சிடும். என்ன கமாண்டு, இமேஜ் லோட் பண்ணது கமாண்ட் இங்கே இருக்கு பாருங்க, இதை பாருங்க, பை கேம் டாட் இமேஜ் டாட் லோடு. ஓகேவா, பை கேம் டாட் இமேஜ் டாட் லோடுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லுது. அப்போ பை கேம் டாட் இமேஜ் டாட் லோட், நான் இமேஜை லோட் பண்ணுறேன், எந்த இமேஜ், பேக்ரவுண்ட் டாட் ஜேபிஜிங்கிற இமேஜ், ஜேபிஜி இந்த இமேஜை லோட் பண்ணி எதில் ஸ்டோர் பண்ணுறேன், பிஜின்னு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த பிஜிங்கிற வேரியபிள் உள்ள இமேஜை ஸ்க்ரீனில் நான் என்னுடைய டிஸ்பிளேயில், அது டிஸ்பிளேயோட நேம் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோம், ஸ்க்ரீனில் நான் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன கமாண்டுனா ஸ்க்ரீன், அதாவது இந்த நேம். ஓகே, இங்கே நீ மை ஸ்க்ரீன் கொடுத்தா இங்கே மை ஸ்க்ரீன் கொடுக்கணும், இங்கே மை ஸ்க்ரீன் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே மை ஸ்க்ரீன் கொடுக்கணும். சரியா, மை ஸ்க்ரீன்
டாட் பிளிட்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேவா, நல்லா கவனிச்சுக்க. பிளிட்னு ஒரு கமாண்ட், அது இங்கே இருக்கா பாப்போமா, இங்கே ஊத்துருக்கான். அந்த பாரு, பிளிட் ஃபங்க்ஷன். இது என்னன்னு சொன்னால், ஒரு சர்ஃபேஸ் மேலே இன்னொரு சர்ஃபேஸை கொண்டு வந்து வைக்கிறது, அதான் பிளிட்டிங். ஓகேவா, இப்போ ஒரு இங்கே போட்டுக்க வரேன், ட்ராஸ் ஒன் இமேஜ் இன்டு அனதர், ஒரு இமேஜை தூக்கி இன்னொரு இமேஜ் மேலே வரைகிறதுக்கு பேர் தான் பிளிட் ஃபங்க்ஷன். இந்த யூஸ் பண்ண என்ன பண்ண போகிறேன், மை ஸ்க்ரீனில் பிளிட் பண்ண போகிறேன். எதை பிளிட் பண்ண போகிறேன், பிஜியை. பிஜியில் என்னப்பா இருக்குது, பிஜி வேரியபிள் இப்போ என்ன இருக்குது, இந்த இமேஜ் லோட் ஆயிருக்கா. ஸோ இந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக என் ஸ்க்ரீன் பிளிட் ஆயிரும். சரி, எங்கே பிளிட் ஆகணும், அவன் கொடுத்துருக்கான் பாருங்க, நீ என்னென்ன கொடுக்க கொடுத்துருக்கான், என்ன கொடுத்துருக்கான், சோர்ஸ் கொடுத்தாச்சு. சோர்ஸ் வந்து பிஜி, சோர்ஸ்னா எதை பிளிட் பண்ண போகணும்னு சொல்லிட்டு. டெஸ்டினேஷன் கேட்குறான், எங்கேப்பா நீ வைக்கணும் அதை, பிஜி எங்கே வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் 100,100ங்கிற இடத்துல வைன்னு சொல்கிறேன். இது என்னென்னு சொல்கிறாங்க அவனுக்கு, இது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்ன ஆகும் அதில் பார்த்துருவோமா. ஓகே, பை த வே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சொன்னால், ஸ்க்ரீனில் எந்த சேஞ்ச் பண்ணாலுமே அதை அப்டேட் பண்ணும். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முக்கியமான கமாண்ட். ஆக்சுவலாக இந்த லைன் எப்பவுமே லாஸ்ட்டாக இருக்கணும். இந்த லைனு நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் என்ன சேஞ்ச் பண்ணாலுமே அந்த சேஞ்சுக்கு அப்புறம் இந்த கமாண்ட் லாஸ்ட்டாக, இந்த கமாண்ட் இருந்தால் தான் அந்த டிஸ்பிளேயில் சேஞ்ச் ஆகும், இல்லாட்டி அப்டேட் ஆகாது. நீ என்ன சேஞ்ச் பண்ணாலும் அப்டேட்டே ஆகாது. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்னோடய ஸ்க்ரீனில் பேக்ரவுண்ட் தூக்கி போட்டிருக்கோம்ல, அதை அப்டேட் பண்ணால் தான் தெரியும். இப்போ இந்த லைன் இல்லை வச்சுக்கோங்களேன், பாருங்கள், இந்த லைன் இல்லைன்னா எனக்கு டிஸ்பிளே இன்னும் பிளாக்காக தான் இருக்கும். பாருங்கள், பிளாக்காக தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்லியிருக்கேன், இந்த டிஸ்பிளேயில் என்னோடய மை ஸ்க்ரீனில் பிஜியை லோட் பண்ண சொல்லிட்டேன், ஆனால் அப்டேட் ஆகலை. ஸோ இந்த கமாண்ட் எப்பவுமே லாஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, ரன் பண்ணுறேன், யூ கேன் சி. ஆ, இப்போ என்ன ஆயிடுச்சு, தள்ளி வந்திருக்கு. ஏன் தள்ளி வந்திருக்கு, 100,100ங்கிற லொக்கேஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ எப்படின்னு சொன்னால், நல்ல கவனிங்க, எப்படின்னு சொன்னால், என்னோடய ஸ்க்ரீனுடைய கோஆர்டினேட்ஸ், கோஆர்டினேட்ஸ் என்னது, கோஆர்டினேட்ஸ் என்னது, ஆ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடம், இந்த இடம் தான் 0,0 லொக்கேஷன். நம்ம ஜென்ரலாக கிராஃப் இப்படி பார்ப்போம், இப்படி பார்ப்போம்ல, இது 0,0, இது ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் இப்படி தானே பார்ப்போம். இங்கே எப்படின்னு சொன்னால் ஒன்லி ப்ளஸ்ஸு தான், இந்த பாயிண்ட் 0,0, இது எக்ஸ் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஒய் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், இவ்வளோ தான். ஓகே, இப்போ 100,100 தான் நான் கொடுத்துருக்கேன் ப்ரோக்ராமில். ப்ரோக்ராம் பாரு என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய பேக்ரவுண்டை 100,100ங்கிற லொக்கேஷனில் போய் ஃபிட் பண்ணு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன ஆகும், 100,100 இங்கே X100 Y100 சம்வேர் இந்த இடம், அப்போ என்ன அது, என் ஸ்க்ரீன் இப்படி வருது. அதை நான் பார்த்தோம் நம்ம, பாரு ரம்னி பார்த்தா எனக்கு எப்படி வந்துச்சு, ரம்னி பார்த்த உடனே பாருங்கள் தள்ளி வந்து ஃபிட் ஆயிருக்கு. ஏன்னா அப்போ நான் இங்கே, அப்போ நான் இங்கே வைக்கணும் கரெக்டாக, இப்போ என் ஸ்க்ரீனில் கரெக்டாக பேக்ரவுண்ட் ஃபிட் ஆனால் என்னை இங்கே வைக்கணும், லொக்கேஷன் என்ன என்ன போடணும் கரெக்டாக சொல்லுங்கள், லொக்கேஷன் என்ன போட்டால் என்னோடய பேக்ரவுண்ட் இமேஜ் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். 80-ஆ, ஏன்பா 80? ஜீரோ கமா ஜீரோ, 0,0. இப்போ இது இங்கே, இங்கே 100,100 போட இங்கே வருது, இங்கே கரெக்டாக ஃபிட் ஆனால் தான் கரெக்டாக ஸ்க்ரீன் எனக்கு ஃபிட் ஆகும். ஸ்க்ரீனில் கரெக்டாக பேக்ரவுண்ட் இப்போ ஃபிட் ஆகணும், இந்த இடத்துல நான் ஸ்க்ரீ டிஸ்பிளே வச்சா ஸ்க்ரீனை வச்சாதான், பேக்ரவுண்டை வச்சாதான். அப்போ 0,0 வச்சாதான் கரெக்டாக இங்கே இங்கேருந்து ஃபிட் ஆகி ஃபுல்லாக ஃபிட் ஆகும். புரியுதா அது, புரியுதா அது? அப்போ என்னுடைய ஸ்க்ரீனில் பேக்ரவுண்டை 0,0 நான் பிளிட் பண்ணுறேன், அப்போ என்ன அர்த்தம், எனக்கு கரெக்டாக வந்து வரும். வந்துருச்சா, ஓகே, இது புரியுதா, இது புரியுதா, இதுவரையும் கிளியரா? சரி, இப்போ இப்போ இந்த டைம் டாட் ஸ்லீப்பை தூக்கிட்டா எனக்கு என்ன ஆயிடுது, டைம் டாட் ஸ்லீப்பை தூக்கிட்டா வாட்ஸ் ஹேப்பனிங், வந்துட்டு போயிடுது. எனக்கு ஸ்லீப் யூஸ் பண்ணக்கூடாது,
ஆனா இந்த டிஸ்பிளே க்ளோஸ் ஆகக்கூடாது. ஸோ என்ன பண்ணலாம், அதாவது என் ஸ்க்ரீனு க்ளோஸ் ஆகாமல் கண்டினியூஸாக டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும் நம்ம அதுக்கு? நம்ம ஆல்ரெடி இதுக்கு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். என்ன கான்செப்ட் பார்த்தோம்? ஆ கரெக்ட், வைல் ட்ரூ. ஸோ இந்த ரெண்டு லைனையுமே, அதாவது பிளிப் பண்ணுற லைனையுமே டிஸ்பிளே அப்டேட் பண்ணுற லைனையுமே ரெண்டுமே வைல் ட்ரூ உள்ள போட்டுட்டா எனக்கு ஸ்க்ரீன் க்ளோஸே ஆகாது. எனக்கு ஒரு நிமிஷம், எனக்கு ஸ்லீப்புங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு தேவையே இல்லை. ஓகே, இப்போ ஸ்லீப்புங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு தேவையே இல்லை, கண்டினியூஸ்லா டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும், முடியவே முடியாது. சரியா? ஃபைன். இப்போ இதே மாதிரி என்னுடைய பேர்டை கொண்டு வந்து வைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணும்? அதே மாதிரி முதல்ல பேர்டை லோட் பண்ணணும். பை கேம் டாட் பேர்டு இமேஜ் லோட் பண்ணோம்ல, அதை லோட் பண்ணிக்க என்ன நேம் வச்சோம்? பேர்ட் டாட் ஜேபிஜே பிஎன்ஜியா? என்ன நேம் வந்துச்சு? பேர்ட் டாட் பேர்ட் டாட் பிஎன்ஜின்னு நேம் இருக்குது. சரியா? ஸோ பேர்ட் டாட் பிஎன்ஜி அதை லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணிவிட்டு ஆமாம், இதே மாதிரி மை ஸ்க்ரீன் டாட் பிளிட்டுன்னு கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் பேர்டை கொண்டு வந்து எங்கே வைக்கலாம்? உதாரணம் 200,200 பேருக்கு ஒரு இடத்துல வைக்க போகிறேன். 200 வச்சாச்சு. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்த்தா எனக்கு பேர்டு ஏதோ இடத்துல வந்துருச்சு. சரியா? ஃபைன். இதை நான் ஷார்ட்டாக எப்படி வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணது காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் பண்ண அவசியம் இல்லை, பின்னாடி பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பவர் பாயிண்ட்டில் நீங்கள் இந்த பேர்டை ஓப்பன் பண்ணி பேர்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பவர் பாயிண்ட்டில் ஓகே, ஓகே பாருங்க, பேர்டு வந்து பேஸ்ட் ஆயிடுச்சா? இப்போ நல்லா கவனிங்க, பேர்டு பேஸ்ட் ஆயிடுச்சு, சுற்றி இந்த பேக்ரவுண்ட் இருக்கு, தெரியுது உங்களுக்கு. இதை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா, டபுள் கிளிக் பண்ண உடனே அது மேல் ஆப்ஷன் காட்டணும். எங்கே காட்டும்? ஃபைல், ஹோம். பிக்சர் ஃபார்மெட், பிக்சர் ஃபார்மெட் இருக்கா? பிக்சர் ஃபார்மெட் போனீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் காட்டும். சரியா? ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு அது எந்தெந்த இடத்துலலாம் ரிமூவ் பண்ணணும் கேட்குது பாருங்கள். ஸோ மார்க் ஏரியாஸ் கொடுத்துட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு இதெல்லாம் அதாவது எந்தெந்த ஏரியா வேணும்னு, அப்போ பிங்காவில் ஏரியாலாம் போயிடும். சரியா? பட் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கண்ணெலாம் சேர்ந்து போகுது. நான் கண்ணெலாம் வேணுங்கிறதுக்காக மார்க் ஏரியாஸ் டு கீப் கொடுத்துட்டு இந்த இடம் எனக்கு வேணும். அதே மாதிரி இந்த வாலும் சேர்ந்து போகுது, வால் வேணும், வாய் மூக்கெலாம் சேர்ந்து போகுது, தேவையெல்லாம் போகுது, இதெல்லாம் எனக்கு வேணும். ஓகே ஓகே, ஸோ இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டேன். இப்போ அப்ளை கொடுத்தா பேக்ரவுண்ட் போயிடுச்சு. ரைட் கிளிக் பண்ணி சேவ் அஸ் பிக்சர் கொடுத்துருங்க. சேவ் அஸ் பிக்சர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிடலாம். அதே ஃபோல்டரில் யூ கேன் சேவ் பேர்ட் டாட் பிஎன்ஜியை சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணியாச்சு, சேவ் ஆகிருக்கும். இப்போ இப்படி இருக்க பேர்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தா பேக்ரவுண்டு போயிருக்கணும். பாருங்கள், பேக்ரவுண்டு போயிடுச்சு, நல்ல பேர்டாக இப்போ ப்ராப்பராக ஓரளவுக்கு வந்துருச்சு. சரியா? ஃபைன் ஃபைன். இப்போ பேர்டு வந்துருச்சு, பேர்டு வந்துருச்சு, அண்டு நம்ம ஹீரோ வந்தாச்சு மெயினாக. இப்போ என்னென்னா பேர்டை மேலே கீழே மூவ் பண்ணும். பேர்டு இப்போ இந்த பொசிஷனில் இருக்குது, இந்த பொசிஷனில் இருக்குது. ஓகே, இது பேர்டோட எக்ஸு, இது பேர்டோட ஒய். கேம் படி பேர்டு மேலே கீழே மூவ் ஆகணும். சரியா? மேலே கீழே மூவ் ஆகணும்னா அப்போ இதில் எதை மாற்றணும்னா எக்ஸா ஒய்யா, எக்ஸா ஒய்யா எதை மாற்றினா பேர்ட் மேலே கீழே மூவ் பண்ண முடியும்? மேலே கீழமா? மேலே, அதாவது பேர்டு வந்து ரைட் லெஃப்ட் போக வேண்டியதில்லை. மேலே கீழே, மேலே கீழே மூவான ஒய். அப்போ இந்த ஒய் 500 இருந்தால் பேர்ட் எங்கே இருக்கும்? கீழே இருக்கும். பாரு, சாரி, பேர்ட் 500னா பேர்ட் கீழே இருக்கும். ஏன்னா ஒய் மேலேருந்து இப்படிருந்து கீழே தானே பர் கீழே வந்துருச்சு. அப்போ ஒய் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது?
ஒய் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக பேர்டு கீழே வந்துட்டே இருக்கு. ஏன்னா ஒய் நான் சொன்னேன்ல உங்களுக்கு, ஒய் எப்படி மேலேருந்து கீழே வரையும் ஒய் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ பேர்ட் 100ல இருந்தால் இங்கே இருக்கும், பேர்ட் 200ல இருந்தால் இங்கே இருக்கும், பேர்ட் 500 இருந்தால் இங்கே இருக்கும். இது புரியுதா கான்செப்ட் உங்களுக்கு? பேர்டு அதாவது பேர்டோட ஒய் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக பேர்ட் மேலேருந்து கீழே வந்துட்டே இருக்கும். இந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? இந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஆ எல்லாம் புரியுதா? இந்த வேல்யூ, இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக பேர்ட் மேலேருந்து கீழே வரும். அப்போ இது எப்படி டீஃபால்ட்டாகவே நீங்கள் கேம் பார்த்தீங்கன்னா பேர்டு மேலேருந்து கீழே வந்துட்டே இருக்கும். ஆக்சுவலாக பேர்டு மேலேருந்து கீழே வந்துட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த வேல்யூவை, பேர்டுடைய ஒய் வேல்யூவை ஃபார் எக்ஸாம்பிள் டீஃபால்ட்டாக சும்மா ஒரு பேர்டு ஒய் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்து டீஃபால்ட்டாக ஒரு 200னு வச்சுக்கோங்க. 200னு வச்சுட்டு இங்கே நான் பேர்டுன்னு கொடுத்த இப்போ என்ன ஆகும், 200ல இருக்குமா பேர்டு? கவனிங்க, இப்போ என்ன பேர்டு ஒய்னு கொடுத்துட்டு 200 கொடுத்துறேன், இங்கே பேர்டு 200 கொடுத்துறேன். இப்போ என்ன ஆகும், எனக்கு பேர்டு டீஃபால்ட்டாக ஒரு இடத்துல இருக்கும். இப்போ எனக்கு பேர்டு மேலேருந்து கீழே வரணும், பேர்டு மேலேருந்து கீழே வரணும். அப்போ என்ன பண்ணணும் நான் கரெக்டாக சொல்லுங்க அப்போ. ஆ நல்லா கவனிங்க, பேர்டு மேலேருந்து கீழே வரணும், அப்படியே வரணும். அப்போ நான் இந்த இந்த வேல்யூ நான் என்ன பண்ணணும், இந்த பேர்டு வேல்யூ என்ன பண்ணணும் அப்போ? ஆ என்ன பண்ணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஒன்று ஒன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 200 இருக்கா, எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன், பேர்ட் ஒய் ஈக்குவல்ஸ் டு பேர்ட் ஒய் ப்ளஸ் 1. நம்ம ஏற்கனவே பண்ணோம்ல, ஒய் லூப்பில் பண்ணியிருப்போம் கரெக்டாக, ஒய் லூப்பில் பண்ணல 0 to 1, 1 to 2, 2 to 3. அதே தான் இங்கே பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், பேர்ட் ஒய்யோட வேல்யூவை, அதாவது பேர்டு பொசிஷன் தான் அது, பேர்ட் ஒய்ன்னு என்னது, பேர்டுடைய பொசிஷன், ஒய் பொசிஷன், ஒய் பொசிஷன் 200 இருக்கு. அந்த 200 உள்ள ஒய் பொசிஷனை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், 200 உள்ளது 201 ஆகும், 202 ஆகும். அப்போ ஒய்ல் 2 ரன் ஆகிட்டே இருக்கும்போது, ரன் ஆகிட்டே இருக்குமா, அப்போ பேர்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேர்ட் மேலேருந்து கீழே வந்துட்டே இருக்கும். இப்போ ரன் பண்ணி பார்த்தா போதா, பேர்ட் மேலே கீழே போதா, புரியுதா? அது பாருங்க, திரும்பி ரன் பண்ண பாருங்க, பேர்டு மேலேருந்து கீழே போகுது. எப்படி கீழே போகுது, ஏன் கீழே போகுது, ஏன்னா பேர்டு ஒய்யோடைய வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது புரியுது எல்லாத்துக்கும்? இது புரியுது எல்லாத்துக்கும்? இது கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறனால 0.5 வச்சுக்கிறேன். 1 இன்க்ரீஸ் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது பேர்டு, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி 0.5னா கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். இது வரைக்கும் கிளியரா சொல்லுங்க எல்லாரும், முதல்ல கொஞ்சம் சொல்லுங்க, இது வரைக்கும் கிளியரா என்ன பண்ணிருக்கோம்னு புரியுதா? ஆ பேர்டுடைய ஒய் பொசிஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கனால ஆட்டோமேட்டிக்கா மேலேருந்து பேர்டுடைய ஒய் மேலேருந்து கீழே வந்துட்டே இருக்கு. சரி இது கிளியர். எது வரையும் கீழே போகணும், எது வரையும் போகணும், இந்த பிளாட்ஃபார்ம் வரையும் தான் போகணும், பிளாட்ஃபார்ம் வரையும் தான். ஒய் ஆக்சிஸ் அதாவது ஒய் ஆக்சிஸை இன்க்ரீஸ் பண்ணால் கீழே போகும், டிக்ரீஸ் பண்ணால் மேலே போகும், கரெக்டா? சரி ஓகே அதை விடுங்க. இப்போ எது வரையும் போகணும், அந்த பிளாட்ஃபார்ம் வரையும் தான் போகணும். பிளாட்ஃபார்முடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இது ஃபுல்லாக டோட்டலாக எவ்வளோ ஹைட்டு, டோட்டலாக எவ்வளோ ஹைட் பார்த்தோம் நம்ம, 757. அதாவது இந்த இந்த பேக்ரவுண்டுடைய டோட்டல் ஹைட் வந்து, ஒரு நிமிஷம் இருங்க, எங்கே அது, அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ ஹைட்டு, 757 கரெக்டாக. அப்போ இந்த ஹைட் எவ்வளோ இருக்கும், இது வரைக்கும் பேர்டு போகணும் ஆக்சுவலாக, இது கீழே போகக்கூடாது. இது இது இங்கே பேர்டு இங்கே டச் ஆகிட்டாலே கேம் க்ளோஸ் ஆயிடணும். அப்போ என்ன வரும், இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 600 வருமா? ஸோ அப்ராக்சிமேட்டாக பண்ணி பார்க்கலாம், 600 வரும்னு நினைக்கிறேன். ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போமா, வில் ட்ரை 600. நான் என்ன சொல்ல போகிறேன் இப்போ, நான் நல்லா கவனிங்க, 600 வரையும் தான் பேர்ட் மேலே கீழே போகணும்னு சொல்லணும். அப்போ எப்படி என்ன யூஸ் பண்ணாதுக்கு நம்ம, இங்கே பிளாட்ஃபார்ம் வர்ற வரைக்கும் தான் பேர்ட் கீழே போகணும்னா எப்படி சொல்லுவேன் நான் அதை? பேர்டுடைய ஒய் வேல்யூ 600 வரையும் தான் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம் அப்போ, இப்போ இந்த இடத்துலையே இஃப் பேர்ட் ஒய்
வேல்யூ இஸ் லெஸ் தென் 600. 600க்கு கீழே இருந்தா நீ இன்க்ரீஸ் பண்ணு பேர்டோட வேல்யூ, சாரி 600 கீழே இருந்தா நீ இன்க்ரீஸ் பண்ணு பாரு. 600 கீழே இன்க்ரீஸ் பண்ணு சொல்லிட்டேன். 600 தண்டு தாண்டிச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகாது, அப்படி நின்றுடும் பேர்டு. பாப்பமா சி பிரம் நீ பாக்குறேன், சி பாருங்க வந்துட்டே இருக்கு. 600 கிட்டத்தட்ட கரெக்ட் தான். இப்போ நம்ம அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 580 கூட வச்சுக்கலாம் நினைக்கிறேன். 580 கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். 600னா கொஞ்சம் இங்கே வருது, ஸோ 580 வச்சா பேர்டு மேலேருந்து 580, அதாவது பேர்டு ஒய் வேல்யூ. ஓகே இது போதும், இது கரெக்ட் தான். ஓகே இது போதும், இது புரியுதா என்ன சொல்லிக்கணும் புரியுதா? பேர்டு ஒய் வேல்யூ 580 வர வரைக்கும் நீ இன்க்ரீஸ் பண்ணு, ஒய் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது. இது கிளியரா? இது வரைக்கும் கிளியரா எல்லாத்துக்கும்? ஓகே அடுத்து அடுத்து, இப்போ பேர்டு எப்போ மேலே போகணும்? பேர்டு எப்போ மேலே போகணும்? கேமில் பார்த்தீங்கன்னா ஆமாம், டிக்ரிமெண்ட் பண்ணால் பேர்ட் மேலே போகும், எப்போ மேலே போகணும்? கேமில் வந்து டச் பண்ணால் போகும், பட் நம்ம லேப்டாப்பில் பண்ணுறோம்ல, அதனால வந்து வி கேன் யூஸ் ஸ்பேஸ் பார். நான் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணால் என்னுடைய இது வந்து மேலே போகணும். இப்போ ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுறது, கீ ப்ரெஸ் பண்ணுறது, மவுஸ் கிளிக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங்கில் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஈவெண்ட்ஸ். ஓகே அந்த ஈவெண்ட்ஸை நோட் பண்ணுறதுக்கான கமாண்ட் இங்கே இருக்கும். இந்த பாருங்க, இந்த பாருங்க, காமன் ஈவெண்ட் லூப். இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஈவெண்ட் ஆன் கெட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை எடுத்தீங்கன்னு சொன்னால் நடக்கிற எல்லா ஈவெண்ட்டையுமே நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஒரு விண்டோக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ண டிஸ்பிளே இருக்குல்ல, டிஸ்பிளேக்குள்ளே என்னால் ஈவெண்ட் நடக்குதுங்கிறத இந்த ஃபார் லூப் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பண்ணுறேன் பாருங்கள், அப்புறம் புரியும் உங்களுக்கு. இப்போ புரியலாம் கூட பரவாயில்ல, பாருங்கள் என்ன பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணேன், ஃபார் சும்மா ஈவெண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இன் பை கேம் டாட் ஈவெண்ட் டாட் கெட், இது என்னன்னு சொல்லிடுறேன் கவனிங்க. இது என்னன்னா இந்த பைடி டாட் ஈவெண்ட் டாட் கெட்டுங்கிறது என்னன்னு சொன்னால், இட் வில் கிவ் யூ ஆல் த ஈவெண்ட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் அ ஸ்க்ரீன். நம்ம கிரியேட் பண்ணிக்க அந்த டிஸ்பிளேக்குள்ளே என்ன ஈவெண்ட் நடந்தாலுமே அதை நோட் பண்ணி கொடுக்குற வேலை தான் இந்த இந்த கமாண்டுடைய வேலை. நான் என்ன பண்ணுறேன், அந்த எல்லா ஈவெண்ட்ஸையும் எடுத்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஈவெண்ட்டாக பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த பாருங்க, ஒவ்வொரு ஈவெண்ட்டாக ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த லைனுக்கு இந்த கம் இந்த இந்த ரெண்டு லைனுக்கு அர்த்தம் அதுதான், எல் என்னால் ஈவெண்ட் நடக்குதோ அந்த ஈவெண்ட்டை நான் எடுத்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஈவெண்ட்டாக நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். என்னன்னு பார்க்கலாமா? பாருங்கள், ரன் ஆகுது. ஓகே இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க பாருங்க, மவுஸை மூவ் பண்ணுறேன். மூவ் நடக்கு ஈவெண்ட் நடக்குதா? என்ன ஈவெண்ட் நடக்குது? மவுஸ் மோஷன் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் நேம் என்ன? மவுஸ் மோஷன் ஈவெண்ட்டு. அதில் மவுஸு பொசிஷன் வருது பாருங்க, நான் மவுஸை மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ண மூவ்மெண்ட்டு இதெல்லாம் ஈவெண்ட்டு தான். அது மாதிரி இப்போ கிளிக் பண்ண போகிறேன் பாருங்க, மவுஸ் கிளிக் பண்ணுறேன். என்னாச்சு? மவுஸ் பட்டன் டவுன் ஈவெண்ட்டு, மவுஸ் பட்டன் அப் ஈவெண்ட்டு. அப்போ மவுஸை கிளிக் பண்ணுறது ஒரு ஈவெண்ட்டு, மவுஸை ரிலீஸ் பண்ணுறது ஈவெண்ட்டு. பாருங்கள் மறுபடியும் பண்ணுறேன் பாருங்கள், மவுஸ் பட்டன் டவுன் ஈவெண்ட் நடக்குது, மவுஸ் பட்டன் அப்புன்னு ஈவெண்ட் நடக்குது. அது மாதிரி இப்போ கீ ப்ரெஸ் பண்ண ஏதாச்சும் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், கீ டவுன்னு ஒரு ஈவெண்ட்டு, கீ அப்புன்னு ஒரு ஈவெண்ட்டு, அதில் டெக்ஸ்ட் இன்புட் ஒரு ஈவெண்ட் ஒரு நடக்குது. புரியுதா? ஈவெண்ட்னா புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் ஈவெண்ட்னா புரியுதா? ஈவெண்ட்டா என்ன எப்படி நோட் ஆகுது புரியுதா? இப்போ நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்னா தேவை, நம்மளுக்கு என்ன ஈவெண்ட் வேணும்? நம்மளுக்கு எந்த ஈவெண்ட் வேணும்? மவுஸ் ஈவெண்ட் தேவையில்ல, அது தேவையில்லை, கிளிக்கு தேவையில்லை. நம்மளுக்கு என்ன ஈவெண்ட் தேவைன்னா இந்த கீ டவுன் ஈவெண்ட் வேணும். ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணும் போது கீ டவுன் ஈவெண்ட் நடக்குது, கீ அப் ஈவெண்ட் வேணும். நம்மளுக்கு கீ டவுன் எடுத்துக்கலாம். கீ டவுன்னா ஸ்பே ஏதோ ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். அதில் என்ன கீன்னு நம்ம நோட் பண்ணோம் சரியா? முதல்ல முதல்ல ஸ்பேஸ் பார் கீ டவுன் ஈவெண்ட் நோட் பண்ணிக்கலாம். என்ன பண்ண போகிறேன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, என்ன பாருங்கள். எல்லா ஈவெண்ட் நோட் பண்ணுறேன். இஃப் ஈவெண்ட் டாட்
டைப், அதாவது ஈவெண்ட்டோட டைப்பு என்னவா இருக்கணும் நம்மளுக்கு? கீ டவுன் ஈவெண்ட்டாக இருந்தால் இப்படி தான் கொடுக்கணும், சரியா? இதெல்லாம் எப்படி தெரியும்னா டாக்குமெண்டேஷன் படிக்கணும். எப்படி சார் இந்த மாதிரி கொடுக்குறீங்க? பை கீன்னு கீடுன்னு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் படிக்கணும். எனக்கு தெரியறதுனால நான் போடுறேன். இந்த மாதிரி கொடுத்ததுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஈவெண்ட்டோட டைப்பு, நடக்கிற ஈவெண்ட்டோட டைப்பு கீ டவுன் ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நான் என்ன பண்ண போகிறேன், பேர்ட் ஒய்யோடைய வேல்யூவை மைனஸ் பண்ண போகிறேன், சும்மா 20 கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, நான் என்ன பண்ணுறேன், எல்லா ஈவெண்ட்டையும் நோட் பண்ணுறேன். அப்படி நோட் பண்ணும் போது நடக்கிற ஈவெண்ட்டோட டைப்பு கீ டவுன் ஈவெண்ட்டு, அதாவது ஏதோ ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுற ஈவெண்ட் நடக்கும் போதெல்லாம் பேர்டுடைய ஒய் வேல்யூவை மைனஸ் பண்ணிடுறேன், டிக்ரிமெண்ட் பண்ணேன், 20 டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். என்ன அதுன்னு பார்ப்போமா, பாருங்க ஸ்பேஸ். ஏதோ எரர் வந்துச்சு, என்ன எரர்? சாரி, பேர்டுன்னு போட்டேனா, சாரி பேர்ட் ஒய் கொடுக்கணும், அதான் எரர் வந்திருக்கு. பேர்ட் ஒய், சாரி பேர்ட் ஒய்யோட வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். பாரு தெரியுதா, நான் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ண பேர்ட் மேலே இருக்கு. இல்லை ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் மேலே போகாது, ஏன்னா என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மேலே போகும்? ஏன் நான் இப்போ ஏ ப்ரெஸ் பண்ணுறேன் மேலே போகுது, என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன் மேலே போகுது, ஏன் என்ன ப்ரெஸ் பண்ணால் மேலே போகுது? ஆ ஏன் என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மேலே போகுது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் என்ன? ஆமாம், அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ப்ரோக்ராமில், கீ டோன் இவன் நடந்தாலே பேர்ட் ஒய் மேலே போகணும்னு சொல்லியிருக்கோம், என்ன கீன்னு செக் பண்ணவே இல்லை மேலே. அப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல, கீ டோன் இவன் நடக்கும் போது அந்த கீ இஃப் ஈவெண்ட் டாட் கீ அது என்னவா இருக்கணும், ஸ்பேஸ் பாராக இருந்தா, கே அண்டர் ஸ்கோர் ஸ்பேஸ், ஸ்பேஸ் பாராக இருந்தால் தான் என் பேர்ட் ஒய் மேலே போகணும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஓகே, இதெல்லாம் வந்து இதெல்லாம் டாக்குமெண்டேஷன் இருக்கிறது, சரியா? பார்த்தா புரியும் உங்களுக்கு. இது இந்த இப்போ என்ன பண்ணியிருக்கேன், எல்லா ஈவெண்ட்டையும் நோட் பண்ணுறேன், அதில் கீ டவுன் நடக்குதான்னு செக் பண்ணுறேன், அந்த கீ டவுனில் ஸ்பேஸ் பார் நடக்குதான்னு செக் பண்ணுறேன், ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணால் தான் பேர்ட் ஒய் மேலே போகணும்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணால் எனக்கு பாருங்க, ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணால் மேலே போகுது, இப்போ வேறு ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க, வேறு எதுவும் ப்ரெஸ் நடக்கலை, மேலே போகல, ஏ ப்ரெஸ் மேலே நடக்கலை. ஓகே, ஸ்பேஸ் பார் மேலே போகுது, புரியுதா? அது என்ன பண்ண புரியுது எல்லாத்துக்கும் சொல்லுங்க, இது வரையும் கிளியரா இருக்கா? இது வரையும் கிளியரா இருக்கா? ஆ அதே மாதிரி இன்னொன்று பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ பாருங்க இன்னொன்று பண்ணுறேன் என்னன்னா, இப்போ இந்த ராங் பட்டன் இருக்கா, ராங் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகுதா பாரு, க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஏன் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது? கேம் க்ளோஸ் ஆகணும், ஏன்னா ராங் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் குவிட்டுங்கிற ஈவெண்ட் நடக்குது. சி குவிட் அப்படின்னு ஈவெண்ட், ராங் பட்டன் க்ளோஸ் பண்ணுறேன், என்ன அது குவிட்டுன்னு ஈவெண்ட் நடக்குது. ஆனால் குவிட் ஆகும்போது நம்ம என்ன நடக்கணும், குவிட் ஈவெண்ட் நடக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக சொல்லுங்கள், குவிட் ஈவெண்ட் நடக்கும்போது என்ன பண்ணணும், பை கேமை குவிட் பண்ணிடணும் கரெக்டாக, நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த பாரு ஈவெண்ட்டோட டைப்பு குவிட்டாக இருந்தால் பையன் குவிட் பண்ண சொல்லியிருக்கேன், நம்ம சொல்லாதனால நான் அதை க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ இதை சொல்லாதனால இதை க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. நான் ப்ரோக்ராமில் போயிட்டு அழகாக என்ன சொல்ல போகிறேன், இங்கே இது மாதிரி இஃப் ஈவெண்ட் டாட் டைப் இஸ் ஈக்குவல் டிக்குவல் டு பை கேம் டாட் குவிட் குவிட் என்ன பண்ணும், பை கேமை குவிட் பண்ணிடு, கேமை குவிட் பண்ணிடு. இப்போ பாரு, இப்போ ரன் பண்ணால் எனக்கு க்ளோஸ் ஆனால் க்ளோஸ் ஆயிடும் பாருங்கள். இப்போ குவிட் கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆயிடுச்சு, கேம் குவிட் ஆயிடுச்சு. இது மாதிரி குவிட் ஆகலை, ஏன்னா நான் அந்த கமாண்ட் கொடுக்கல. இதுவரை கிளியராக சொல்லுங்கள் முதல்ல எல்லாரும். இதுவரையும் புரியுதா? இதுவரையும் புரியுதா?
ஓகே, ப்ரோக்ராம் டக்குன்னு பார்க்க பெருசாக தெரியும், ஆனால் நீங்கள் தான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். ஓகே, திருப்பி திருப்பி ரீகேப் சொல்கிறேன் சார், கவனிங்க. நான் வந்து கேம் ஆல்ரெடி வந்து பேர்ட் மேலேருந்து கீழே வந்துகிட்டே தான் இருக்குது, ஆல்ரெடி பேர்ட் மேலேருந்து கீழே வந்துகிட்டே தான் இருக்குது. நான் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணால் பேர்ட் மேலே போகணும், ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறது எதில் வருது, ஈவெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்ன்னு கீழே வருது. அப்போ ஸ்பேஸ் ஈவெண்ட் நடக்கிறதா முதல்ல செக் பண்ணுறேன், அந்த ஈவெண்ட்டை நோட் பண்ணுறேன், அந்த ஈவெண்ட்டில் கீ டோன் ஈவெண்ட் நடக்கிறான்னு செக் பண்ணுறேன். அந்த கீ டோன் நடந்துச்சுன்னு சொன்னால் நான் ப்ரெஸ் பண்ணுற கீ ஸ்பேஸ் பார் நான் செக் பண்ணுறேன், ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் பேர்ட் வை மேலே போகணும், மற்ற எது ப்ரெஸ் பண்ணாலும் பேர்ட் வை மேலே போகாது. அதே மாதிரி குவிட்டுங்கிற ஈவெண்ட் நடக்கு எப்போ நடக்கும், அந்த ராங்கை கிளிக் பண்ணால் குவிட் ஈவெண்ட் நடக்கும், மேலோட ராங் கிளிக் பண்ணால் குவிட் நடக்கும், அது கிளிக் பண்ணால் கேம் குவிட் பண்ணு சொல்லி சொல்லிட்டேன். இப்போ இட்ஸ் ஒர்க்கிங், இப்போ ஃபைன், இது வரையும் கிளியரா? இது வரையும் கிளியர் நினைக்கிறேன். இப்போ இந்த பிரிண்ட்டை தேவையில்ல தூக்கி வந்து தெரிஞ்சு, இதுக்கப்புறம் தேவையில்ல, இது வரையும் கிளியர். இப்போ அடுத்து அடுத்து இப்போ ஹீரோவோடைய பாட் முடிஞ்சு போச்சு, நம்ம பேர்டு தான் ஹீரோ, ஹீரோவோடைய பாட் முடிஞ்சு போச்சு. அடுத்து யாருன்னு சொன்னால் நம்மளுடைய அதான் 20 கூட பத்தால நினைக்க, 30 வச்சுக்கலாம், 30 வச்சுக்கலாம், ரொம்ப கொஞ்சம் ஹைட் மேலே பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஹீரோவோடைய பாட் முடிஞ்சு, நம்ம வில்லன் யார் இதில், வில்லன் யாருன்னு சொன்னால் நம்மளுடைய இந்த பார், க்ரீன் கலர் பார் தான் வில்லன் கரெக்டாக, பாருங்க அந்த க்ரீன் கலரில் பார் வரும், இந்த இவன் தான் அந்த பைப்பு தான் வில்லன். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, இதை கூட நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி இமேஜ் எடுத்துக்கோமா. நான் ஃபஸ்ட்டு வரையலாம் பார்த்தேன், பட் வரைய டைம் இல்லை, அதனால் இதையும் நம்ம என்ன பண்ணலான்னா இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டு மேலே கீழே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு ஃபார் டைம் பீயிங், சரியா ஃபார் டைம் பீயிங் இதை வேறு மாதிரி பண்ணும் வச்சுலாம், நிறைய மேக்ஸ் யூஸ் பண்ணி நல்லா பண்ணலாம், இப்போ டைம் இல்லாதனால இப்போது என்ன பண்ண போகிறேன், இமேஜாக யூஸ் பண்ண, நான் ஆக்சுவலாக வரையலாம் பார்த்தேன் பட் வரைய டைம் இல்லை, இப்போது இதை டவுன்லோட் பண்ணி இமேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் இமேஜ் கொடுத்துட்டு பைப்ஸுன்னு சொல்லி போட்டுக்கலாம், பைப்ஸு. அதே மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுவோம், இந்த பைப்பில் உள்ள பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடலாம். அதில் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துருவோம், எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த சைஸ், ஓகேவா? 70 ரொம்ப பெருசாக இருக்கு, இந்த சைஸ் வேணாம், இது ரொம்ப பெருசாக இருக்கு, 70. ஓகே, இது ரொம்ப பெருசு, இதை கொஞ்சம் வேணால் சின்னதாக்கலாம். இதை இது ஓப்பன் பண்ணி, இது நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு டக்குனு பண்ணிடுறேன். சரியா, நீங்கள் நீ வீட்டில் பண்ணுங்கள், அப்புறமே பண்ணுங்கள், ஜஸ்ட்டு செஷன் முடிச்சிடலாம், இன்னும் ஒரு அனதர் 15 மினிட்ஸில் முடிச்சிடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம், மேஜர் தான், அனதர் 15 மினிட்ஸில் முடிச்சிடலாம். சரியா, ஸோ இதோட சைஸை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே கொண்டு ரீசைஸ் இட், முதல்ல வந்து க்ராப் பண்ணிடுறேன், அதில் க்ராப் இட் ஃபஸ்ட், இதுதான் எனக்கு வேணும், இது மட்டும் எனக்கு வேணும். ஓகே, க்ராப் பண்ணிட்டேன், க்ராப் பண்ணிவிட்டு இதோடைய சைஸ் வந்து ஹைட்டை வந்து வெர்டிக்கல் அது ஹாரிசன்டல் ஹைட்டே வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு 50 வச்சுக்கலாம், 50 ரொம்ப இல்லையா, 70 வச்சுக்கலாமா, 70. ஓகே, இது வேணால் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்ல, ஐ திங்க் ஹைட்டை வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இதை கூட்டு ஹைட் வேணால் வி கேன் மேக் இட் அஸ் டோட்டல் ஹைட் வந்து எவ்வளோ வச்சோம், டோட்டலி 757, அப்போ இதை வந்து ஒரு 600 வச்சுக்கலாம், இல்லை ஆக்சுவல் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் வரையும் வேணும் நம்மளுக்கு, பிளாட்ஃபார்ம் வரையும் நம்ம எவ்வளோ பார்த்தோம், 580 பார்த்தோம், ஸோ 580 வச்சுக்கோங்க, பிளாட்ஃபார்ம் வரையும் ஹைட் வேணும்னா டோட்டல் ஹைட் 580. ஓகே, ஸோ சேவ் பண்ணிட்டேன், நல்ல கவனிங்க. அதான் என்ன சைஸ் பார்த்துங்க, சைஸ் என்ன வச்சுருக்கேன்னா பிக்சல் வந்து ஹாரிசன்டல் 70 வச்சுருக்கேன், வெர்டிக்கல் 50 வச்சுருக்கேன். சரியா, இதை நீ மாற்றிக்கலாம், இப்போதைக்கு நம்ம கான்செப்ட் வந்து பார்த்துடலாம், அப்புறம் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லெட் மீ ஓப்பன் தட் கியர் அண்ட் ரிமூவ் த பேக்ரவுண்ட், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி இதில் வச்சு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வில் யூஸ் சேம் திங், பிக்சர் ஃபார்மேட் போயிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தா இதெல்லாம் வேணும், ஐ வாண்ட் திஸ், இது வேணும் வேணும் இதுதான் வேணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஓகே, ஸோ ஓகேனா, ஓகே ரிமூவ் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு, ரைட் கிளிக் பண்ணி சேவ் அஸ் பிக்சர் கொடுத்துட்டு சேம்
அதே மாதிரி சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பைப்பை வந்து நம்ம லோட் பண்ணும் முதல்ல. ஸோ நம்ம இமேஜ் லோட் பண்ண மாதிரியே பைப்ஸ்ன்னு சொல்லி லோட் பண்ணுறேன். பை கேம் டாட் இமேஜ் டாட் லோட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், பேர் என்ன, பைப்ஸ் டாட் பிஎன்ஜி. ஓகே பட் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு. லோட் பண்ணால் ஓகே, இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை சொல்கிறேன், வரைஞ்சால் தான் ஈஸியாக முடியும் ஆக்சுவலாக. வரைஞ்சிருவோமா? சரி கவனிங்க, நான் வரைகிறேன். வரைகிறத ஈஸியாக யூஸ் பண்ணலாம், இதுவாக நான் விட்டுறேன். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன்னா நடுவில் வந்து அந்த பைப்புக்கு நடுவில் வந்து அந்த கரெக்டாக அந்த பேர்ட் பாஸ் ஆகுதுங்கிறத சொல்ல முடியாது. ஓகே, அதனால் வந்து நான் பைப் வரைய போகிறேன், அதுக்கு என்ன கமாண்ட் சொல்லிடுறேன். ஓகே, இல்லாட்டி இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், வி ஷுட் ஆக்சுவலி ஓகே, வில் சி வில் சி. நம்ம என்னன்னு சொல்கிறோம் உங்களுக்கு, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். எனிவேஸ் பைப்பை லோட் பண்ணியாச்சு, நான் பைப்பை பிளிட் பண்ணுறேன். ஸ்க்ரீனு பேர்டு மை ஸ்க்ரீனில் பைப்பை பிளிட் பண்ண போகிறேன். சரியா, பிளிட் பண்ண போகிறேன். பைப்ஸ்ன்னு பேர் கொடுத்துருக்கேன்மா சார், பைப்ஸ்ன்னு பேர் கொடுத்துருக்கேன். பைப்ஸ் எந்த இடத்துல வரணும், பைப்ஸ் எந்த இடத்துல வரணும் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்க்ரீனுடைய இந்த எண்டில் வரணும், ஜீரோவில், ஜீரோவில் ஆரம்பித்து இங்கே ஆரம்பித்து இங்கே இப்படி வரணும் கரெக்டாக. ஸோ ஜீரோ எக்ஸு, ஜீரோ எக்ஸு வந்து சம் எவ்வளோ வித் எவ்வளோ 1200 கிட்ட வரணும். ஒய் வந்து ஜீரோவில் வரணும், ஒய் ஜீரோவில் ஆரம்பித்து எக்ஸு, அதாவது எக்ஸு வந்து சம் 1200 1300 வரும். ஒய் வந்து ஜீரோ தான், ஏன்னா இங்கேருந்து தான் நான் வரணும் பைப்பு. ஸோ ஒய் ஜீரோ, அதனால் என்ன பண்ணுறேன், பைப்பை வந்து 1200 ஜீரோவில் பிளிட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது பார்ப்போமா, பாருங்கள் என்ன ஆகுது பாருங்கள். ஆ ஓகே, ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமோ, இந்த ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். எனக்கு ஹைட்டை வேணால் லைட்டாக ஒரு ரீசைஸ் கொடுத்து என்ன கொடுத்துருந்தோம், ஹைட்டை வந்து 580ங்கிறத 680 ஆக்கி பாருங்கள். 680 கண்ட்ரோல் எஸ், இது அப்படியே 70 வச்சுக்க. ஓகே கண்ட்ரோல் எஸ், இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஐயோ பேங்க் வந்துச்சா? ஓகே 680 ரொம்ப அதிகம், 580 இருந்துச்சு, 580 ஏதாவது ஏதாச்சு இங்கே 580 இருக்கும்போது இதாகிடுச்சா? ஏன் ஃபைவ் எயிட்டி இருக்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது, 680 ரொம்ப பெஸ்ட்டாக போதா? ஓகே அப்போ 580, 630 வைக்கலாமா, 630 வைக்கலாம் சரியா? சரி, இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சரியா. நான் இப்போ இது பண்ணுறேன், 630 வச்சா கரெக்டாக இருக்கும். ஓகே 630 வச்சு நான் இப்போதைக்கு அப்படியே வச்சு பண்ணிடுறேன், ஏன்னா உங்களுக்கு கான்செப்ட் தான் தெரியணும், அழகாக கரெக்டாக பண்ணுறது நீங்களே பண்ணிக்கங்க சரியா. இப்போதைக்கு அதே மாதிரி வச்சு பண்ணிடுறேன். இதில் வந்து கொண்டு வந்து வச்சுட்டு நான் ரிமூவ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ என்ன சைஸில் வருதோ அதை அப்படியே பண்ணிடுறேன்ப்பா. ஓகே, எனக்கு டைம் இல்லாதனால என்ன சைஸில் வருதோ அப்படியே வச்சு பண்ணிடுறேன். நீங்கள் அழகாக கரெக்டாக வந்து பின்னாடி வந்து இது பண்ணிக்கோங்க, பின்னாடி கரெக்டாக எல்லாம் இது பண்ணி எல்லாம் பண்ணிங்களே பண்ணிக்கோங்க சரியா. ஓகே 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 அச்சா, இப்போ என்ன சைஸ் வந்தாலும் அது அப்படியே வந்துடட்டும், பிரச்சனை இல்லை, பின்னாடி மாற்றிக்கலாம். ட்ரா பண்ணுறது என்ன சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஓரளவு கரெக்டாக தான் வந்திருக்கு பாருங்கள், ஓரளவு கரெக்டாக வந்திருக்கு, பைப்பு பைப் வந்துச்சு. சரி இப்போ பைப்பு ரைட்டில் லெஃப்ட் மூவ் பண்ணும், எப்படி மூவ் பண்ண வைக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். பேர்டு, பேர்டுடைய கான்செப்ட் மாதிரியே தான், பேர்டு மேலேருந்து கீழே வரணும், பைப்பு ரைட்டில் லெஃப்ட் மூவ் பண்ணணும், எப்படி வர வைக்கிறது என்ன பண்ணணும்? ஆ எக்ஸுடைய வேல்யூ என்ன பண்ணணும், எக்ஸுடைய வேல்யூ என்ன பண்ணணும்னா, எக்ஸுடைய வேல்யூ என்ன பண்ணணும்னா, லெஸ் பண்ணணும், எக்ஸோட வேல்யூ லெஸ் பண்ணா
ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் எது வரையும் லெஸ் பண்ணோம், எது வரையும் லெஸ் பண்ணோம், இப்போ எக்ஸோட வேல்யூ இங்கேருந்து இங்கே வரணும்னா ஒரு இப்போ பேர்டு பேர்டு தாண்டுற வரைக்கும் பேர்டு வந்து எங்கே இருக்குது, 200 எக்ஸ் 200ல் இருக்குது. அப்போ அப்போ பைப் வந்து 100 வர வரைக்கும் நான் ரெடியூஸ் பண்ணிட்டே இருக்கணும். 100 வந்துச்சுன்னா திருப்பி அந்த பைப் எங்கே வரணும், திருப்பி அந்த பைப் எங்கே வரணும், திருப்பி 1200 வரைக்கும் வந்துடணும். இந்த கான்செப்ட் புரியுதா சொல்லுங்கள், நான் சொல்கிற இந்த லாஜிக் புரியுதா பாருங்கள். அதாவது இந்த பைப்பு பைப்போட எக்ஸை மைனஸ் பண்ணிட்டே வரணும், அப்போ என்ன ஆகும், பைப் இப்படி மூவ் ஆகிட்டே வரும். எது வரையும் வரணும், அப்படியே இந்த பேர்டை தாண்ட வரைக்கும். பேர்டை தாண்டினா பேர்ட் 200ல் இருக்குது ஆக்சுவலாக, பேர்டு எக்ஸ்ட்ரா 200, ஒரு 100 வரைக்கும் வச்சுக்கோங்களேன், அந்த பைப் 100 வரைக்கும் வரணும். வந்துருச்சுன்னு சொன்னால் பேர்ட் தாண்டிடும், அதுக்கப்புறம் இந்த பைப் திருப்பி இங்கேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ திருப்பி இந்த பைப்போட வேல்யூ எங்கே வரணும், பைப்போட எக்ஸு அதாவது பைப்போட எக்ஸு 100 வந்த வரையும், 100 வந்த உடனே திருப்பி 1200 மாறிடும். இந்த லாஜிக் புரியுதா, இந்த லாஜிக் புரியுதா சொல்லுங்கள் முதல்ல, நான் சொல்ல லாஜிக் புரியுதா முதல்ல சொல்லுங்கள். பைப்போட எக்ஸு நெகட்டிவ் ஆகிட்டே வரணும், 100 வரைக்கும் இந்த இடம் வர வரைக்கும் நெகட்டிவ் ஆகிட்டே வரணும். இந்த இடம் வந்தோடனே திருப்பி பைப் இந்த இடத்துல திருப்பி பைப் இங்கே வந்துடணும், அதுக்கு மறுபடியும் பைப்போட வேல்யூ 1000 வந்துடணும். ஓகே திருப்பி சொல்லுங்கள் கவனிங்க, அதாவது கவனிங்க, பைப்போட வேல்யூ பைப்போட எக்ஸ் வேல்யூவை நான் டிக்ரீஸ் பண்ணிட்டே வர போகிறேன். டிக்ரீஸ் பண்ணிட்டே இருந்தால் என்ன ஆகும், இங்கேருந்து இங்கே வந்துகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும், அதோட எக்ஸ் 100 வர வரையும் பண்ண போகிறேன். அப்போ 100னா பைப் இந்த இடத்துல இருக்கும் கரெக்டாக, 100னா இந்த இடத்துல இருக்கும், பேர்டு தாண்டி பேர்டை தாண்டி வந்துருக்கும். அப்போ அதுக்கப்புறம் இங்கே 100 வந்த உடனே திருப்பி பைப் இந்த இடத்துக்கு வந்தாகணும். அப்போ மறுபடியும் பைப்போட வேல் 1200 மாற்றிடணும், எக்ஸோட வேல் 1200 மாறணும். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், இது அப்படியே பண்ணணும்னா என்ன பண்ண போகிறோம் நீங்கள், இது அப்படியே கோடில் வரும். அதாவது ஒன்று பண்ணலாம், என்ன பண்ணலாம், பைப்போட எக்ஸ் இது இதானே, இதுதான் பைப்போட எக்ஸு, இது இல்லையே இந்த இருக்கு பைப்போட எக்ஸ் இது தான். இப்போ இதை வந்து பைப் எக்ஸுன்னு நோட் பண்ணிக்கிறேன், பைப்போட எக்ஸ் வேல்யூ. ஓகே டிஃபால்ட்டாக அதோடய வேல்யூ என்னது, 1200. ஆரம்பத்தில் அது எங்கே இருக்கணும், 1200ல் இருக்கணும். ஓகே ஓகே 1200லேருந்து அது ரெடியூஸ் ஆகிட்டே வரணும். எப்படி, எது வரைக்கும், 100 வரைக்கும். அதாவது பைப்போட எக்ஸு 100க்கு மேலே இருக்க வரைக்கும், 100க்கு மேலே இருக்க வரைக்கும் அதோட வேல்யூ பைப்போட எக்ஸ் வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே வரணும், ஈக்குவல்ஸ் டு பைப் எக்ஸ் மைனஸ் 1. அதாவது என்ன சொல்கிறேன், பைப்போட எக்ஸ் வேல்யூ 100 மேலே இருக்கிற வரைக்கும் அது எக்ஸ் வேல் நெகட்டிவ் ஆகிட்டே வரணும், டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும். 100 ரீச் ஆயிடுச்சுன்னு சொன்னால் எங்கே வரணும் மறுபடியும், எங்கே வரணும் மறுபடியும், என்ன கொடுக்கணும் நாங்கள் இந்த இடத்துல, 100 வந்துருச்சு, 100 மேலே இருக்கிற வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், 100 வந்துச்சுன்னா எங்கே வரணும், எந்த பொசிஷனுக்கு வரணும் மறுபடியும், ஆ மொபைல் 1200க்கு வந்தாகணும். இவ்வளோதான், இப்போ ரன் பண்ணால் பாருங்க வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு, ஆ 100 வந்துச்சுன்னு சொன்னால் திருப்பி மேலே வந்துடுச்சு. கிளியரா இது, இதுவரையும் புரியுதா, இதுவரையும் கிளியரா, இதுவரையும் புரியுதா சொல்லுங்கள், கான்செப்ட் லாஜிக் புரியுதா. ஆ சாரி, ஐயோ, ஆ ஓகே, ஆ இதுவரை கிளியர் இல்லை. இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். என்ன பெண்டிங் ஸ்டெப்பு, இப்போ இந்த பேர்டு கரெக்டாக உள்ள பாஸ் ஆக தான் தெரியணும். எப்படி தெரிகிறது, எப்படி தெரிகிறது, இப்போ இப்போ என்ன இதில் ஒரு பிரச்சனை, என்ன தெரியுமா பிரச்சனை, நல்லா கவனிங்க, இதில் பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா பேர்ட் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த பைப் இருக்குல்ல, இந்த பைப் வந்து சிங்கிள் பைப் இல்லை, இந்த ரெண்டு பைப்பு சேர்ந்து ஒரே பைப். நம்ம வரைஞ்சிருந்தா வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம், பட் அதுவும் பெரிய லாஜிக் தான், இதுவும் பெரிய லாஜிக் தான். எனிவேஸ் இந்த பைப் ரெண்டுமே சேர்ந்து ஒரே பைப்பு. இப்போ பேர்டு இங்கே இருந்தாலும் கூட நல்லா கவனிங்க,
பேர்டு இங்க இருந்தாலும் கூட நான் டச்சு ஆதான் செக் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்? ஏன்னா பேர்டு வந்து ரெண்டு போய் நடுவில் இருந்தா கூட டச்சாக இருந்தா அர்த்தம். ஏன்னா இந்த ரெண்டு போய் சேர்ந்து ஒரே இமேஜ். நான் என்ன இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் இமேஜ் வச்சுக்கோங்களேன், இந்த பைப் ஒரு இமேஜ், இந்த பைப் ஒரு இமேஜ் வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம், இந்த இமேஜ் இந்த இமேஜ் டைப் டச் பண்ணுதான்னு பார்த்து முடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துடலாம். இப்போ ரெண்டுமே ஒரே இமேஜ். அப்புறம் என்ன பண்ணணும், கரெக்டாக இந்த பேர்டுடைய பொசிஷனு இந்த பைப்புடைய இந்த பைப்புடைய நல்ல கவனிங்க, நான் சொல்கிறேன் கவனிங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஈஸி தான், ஈஸி தான், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன், லாஜிக் எப்படி எழுத போகிறேன்னு சொன்னால், பைப்பு இங்கே இருக்குது, இதுதான் ரெண்டு பைப் இருக்குது, கரெக்டாக? என்ன பண்ண போகிறேன், பேர்டு இங்கே இருக்கும் போது என்ன ஆகும், நல்லா கவனிங்க, பேர்டு இருக்கும் போது இந்த பைப்புடைய ஒய் வேல்யூ விட இது கூட இருக்கும். பேர்டுடைய ஒய் வேல்யூ இந்த பைப்புடைய ஒய் வேல்யூ விட கூட இருக்கும், இந்த பைப்புடைய ஒய் வேல்யூ விட லெஸ்ஸாக இருக்கும். இது புரியுதா, லாஜிக் புரியுதா? பேர்டு கரெக்டாக உள்ளே பாஸ் பண்ணும்போது இந்த பேர்டுடைய ஒய் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதோட கூட இருக்கணும், இந்த பைப்புடைய எக்ஸ் ஒய் வேல்யூ உடைய லெஸ்ஸாக இருக்கணும். இது புரியுதா, இது புரியுதா? என்னப்பா புரியுதா இல்லையா? ஓகே, அப்போ நம்ம ரெண்டு பைப்பாக போட்டுருவோமா? ஆ, இது ரெண்டு பைப்பாக போடுறது ஈஸி, நம்மளுக்கு லாஜிக் ஈஸியாக முடிஞ்சிடும். நல்லா என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, சேம் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு, நல்லா கவனிங்க, அதாவது நல்லா கவனிங்க, சேவ் அஸ் கொடுத்துட்டு பைப் டி, அதாவது டாப் பைப், பைப் டின்னு சேவ் பண்ணேன், டாப் பைப் சரியா, டாப் பைப்பு. திருப்பி மறுபடியும் இதை இதை தனியாக க்ராப் பண்ணி இன்னொரு இமேஜாக சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து பைப் பி பாட்டம் பைப் ரெண்டு பைப்பாக சேவ் பண்ணுறேன். பைப் பி, பைப் டி, பைப் டின்னா டாப்பு, பைப் பின்னா பாட்டம் சரியா, ரெண்டாக சேவ் பண்ணிட்டேன். பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணல இப்போதைக்கு, அப்படியே இருந்துட்டு போகிறேன். இப்போ ரெண்டையுமே லோட் பண்ணி உள்ளே இருக்க போகிறேன். நல்லா கவனிங்க, பைப் பி, பைப் டி, ஸோ பைப் பியும் பைப்பு டீயும் லோட் பண்ணி ரெண்டையுமே நான் இங்கே பில்ட் பண்ணுறேன். ஸோ பில்ட் பண்ணுறது பைப்பு பி, அதே மாதிரி பைப்பு பி கோரெக்ஸு, பைப்பு டி கோரெக்ஸு. ஓகே, ஸோ ரெண்டையுமே பியோட எக்ஸு பைப்பு டீ உடைய பைப்பு டீ. என்ன பண்ணியிருக்கேன் சொன்னா, ஒரே அதாவது ரெண்டுமே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இமேஜாக இருந்ததை ரெண்டு இமேஜை கட் பண்ணிட்டேன் முதல்ல, க்ராப் யூஸ் பண்ணி பாருங்கள். எங்கடா, எங்கே சேவ் பண்ணியிருக்கேன், எங்கே சேவ் ஆச்சது, ஐயோ பைப்பு பி எங்கே இருக்கு, எங்கே சேவ் ஆச்சுன்னு தெரியல, இதில் சேவ் ஆகலையா, எங்கே சேவ் ஆச்சுடா, ஏ இது வேறு பெரியதாக இருக்க, பிக்சர்ஸ் ஆடா. ஓகே, இதை ஒன்றும் பண்ணலாம், சேவ் அஸ் கொடுத்துட்டு ஓகே இருக்கு, இங்கே தான் இருக்கு, அப்போ எதாவது இல்லை. ஓ, கேம் டெவலப்மெண்ட் வேறு வேறு ஃபோல்டரில் போய் சேவாயிரு. ஓகே ஓகே, வேறு ஃபோல்டரில் சேவாயிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா, பைப்பு டி, பைப்பு பி. ஓகே கேன்சல்.
சேவா இருக்கும். ஓகே ரெண்டுமே வந்துருச்சு. ஓகே ஸோ ரெண்டு பைவை போட்டு ரெண்டையுமே ரைட்லேருந்து லெஃப்டில் மூவ் பண்ணுறேன். அதான் இங்கே. ஓகே என்ன சேரடா நேரம் வந்திருக்கு. பைப் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன் இது வரையா? ஓகே பைப் டியோட எக்ஸு, பைப் டி எக்ஸு, பைப் டி எக்ஸு, பைப் டி எக்ஸு, அதே மாதிரி பைப் பிக்கு அதே மாதிரி பைப் பி. சி லாஜிக்குள்ளே எப்படி அரை வாரம் புரியுதா? நம்ம யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். இவளை பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக எதுவுமே யூஸ் பண்ணல. என்னாச்சு? பைப் இதை காணும். பைப்பு டிபி ரெண்டுமே லோட் ஆயிடுச்சு. ஏ தப்பு நிக்கணும் பாருங்க. ஓகே அதாவது சாரி சார் சாரி, இது இதோட ஒய் பொசிஷன் வந்து கீழே வரணும். பைப்பு பாட்டம் பைப் இருக்குல்ல, அது ஜீரோ ஜீரோ ஜீரோனா மேலே, பாட்டம் பைப் கீழே வரணும். ஆக்சுவலாக கொஞ்சம் கீழே வரணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 300 போடுங்களேன். பாட்டம் பைப் கீழே வந்தால் கண்ணுக்கு தெரியும். ஓகே இன்னும் கொஞ்சம் கீழே வைக்கலாம். 300 கீழே வச்சு 400. ஆ சரி கவனிங்க, இப்போ என்ன பண்ணிருக்கேன். ஸோ ரெண்டு பைப்பு சரியா, ரெண்டு பைப்பு. ஓகே ரெண்டு பைப்பு இதாகுது. ஓகே மேலேருந்து கீழே வருது. இப்போ என்னன்னா லாஜிக் புரிஞ்சுங்க, லாஜிக் புரிஞ்சுங்க. நான் இப்போ இந்த பேர்டு வந்து ரெண்டு பைப் நடுவில் போகுதுன்னா, அப்போ அந்த பேர்டு ஒய் பொசிஷன் இருக்குல்ல, அது இந்த பைப்போட கிரேட்டர் ஆகணும், இந்த பைப்போட லெஸராக ஆகணும். இதான் கான்செப்ட். கோடு வந்து நான் அனுப்புகிறேன், தப்பு இல்லை அனுப்புகிறேன். பட் ஆனால் நீங்கள் வீடியோ பார்த்து பண்ணுறது தான் உங்களுக்கு கோடு எழுத முடியும். இல்லை நீங்கள் அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிடுவீங்க, நீ லேர்ன் பண்ண மாட்டேன். நான் வீடியோ அனுப்பிச்சி விட்றேன், வீடியோ அனுப்பிச்சி விட்றேன், நீயே பார்த்து பண்ணு. ஏன்னா நீ ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். அதனால் ஜென்ரலாகவே என்னுடைய பைத்தான் கிளாஸ்லேயும் சரி, ஜென்ரலாகவே நான் கோட் அனுப்ப மாட்டேன். எல்லாருமே கிட்ஹப்பில் போட்டு கோட்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நான் கோட் அனுப்புகிற பழக்கமே நான் ஆரம்பத்தில் எனக்கு இருக்க மாட்டேன். சரியா? சரி ஃபைன் கவனிங்க, முடிய போகுது. ஸோ இதான். ஸோ இதோட ஒய்க்கு மேலே இதை ஒய் கீழே இருக்கணும். அதான் நான் கொடுக்க போகிறேன். அதாவது அதாவது கவனிங்க. ஓகே பேர்டுடைய ஒய் பொசிஷனு, இஃப் பேர்டுடைய ஒய் பொசிஷன் ஓகே இஸ் லெஸ்ஸர் தென்னு. என்னது இதோட ஹைட் என்னது? இந்த இந்த பைப்போட ஹைட் என்னவா இருக்கும் நம்ம பார்த்தோமே. பைப்பு டாப் பைப்போட ஹைட் என்னது? ஹை 263. அப்போ 263 மேலே பேர்டோட ஒய் பொசிஷன். 263 தான் பேர்ட் அந்த பைப்போட ஹைட்டு, அதை விட தாண்டி இருக்கணும். அப்போ தான் பேர்டு அது கீழே இருக்குன்னு அர்த்தம். ஓகே அதாவது கவனிங்க, திருப்பி கவனிங்க, லாஜிக் திருப்பி கவனிங்க. இந்த பைப் டாப் பைப் இருக்கா, இதோட ஹைட்டு 263 போட்டிருக்கு சரியா ஹைட்டு. அப்போ பேர்டு இங்கே இருக்குன்னா என்ன அர்த்தம், இந்த பேர்டு ஒய் பொசிஷன் 263 மேலே இருக்கணும், அப்போ தான் சேஃப் ஆகுன்னு அர்த்தம். அது கீழே இருந்துச்சுன்னு சொன்னால் சேஃப் இல்லை, கேம் ஓவர் ஆயிடணும். அதான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். என்ன கொடுக்குறேன், இப்போ பேர்டு ஒய் பொசிஷன்னு 263 கீழே இருந்துச்சுன்னு சொன்னால், 263 கீழே இருந்துச்சுன்னு சொன்னால் முதல்ல ட்ரை என்ன வரும், பை கேம் டாட் குவிட், கேம் குவிட் ஆயிடணும் சரியா. முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது பேர்டு ஒய் பொசிஷனு 263 கீழே எப்போ இருக்கணும், 263 கீழே எப்போ இருக்கணும், சாரி என்ன ஆக்சன், 263 கீழே எப்போ இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம், இந்த லாஜிக் புரியுதுன்னு பார்க்கலாம். 263 கீழே எப்போ இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொன்னால், இந்த பைப்பும் போர்டும் ஒரே எக்ஸில் இருக்கும்போது. இந்த லாஜிக் உங்களுக்கு புரியணும், நல்லா அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டாலே லாஜிக் புரியாது. நல்லா கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. பேர்டு இங்கே இருக்கும்போது பேர்டுடைய எக்ஸும் பேர்டுடைய எக்ஸும் பைப்புடைய எக்ஸும் சேம் இன்டர்வலில் இருக்கும். ஓகே அப்போ தான் நீ செக் பண்ணும் பேர்டு ஒய் மேலே இருக்கான்னு சொல்லி, இது கீழே இருக்கான்னு சொல்லி. இப்போ பைப் இங்கே இருக்குது, நல்லா கொஞ்சம் பைப் இங்கே இருக்குது, பேர்டு இங்கே இருக்குது,
பேர்டு ஒய் இந்த பைப்பு ஹைட்ரேட் கம்மி தான், ஆனால் இப்போ செக் பண்ணக்கூடாது நீ. இப்போ நீ செக் பண்ண அவுட்னு சொல்லக்கூடாது. எப்போ செக் பண்ணும், இந்த பைப்பு இங்கே வரணும், இங்கே வந்து இங்கே வரும்போது பேர்டு ஒய் கீழே இருந்தால் தான் அவுட்டு. இந்த கான்செப்ட், இந்த லாஜிக் புரியுதா? இந்த லாஜிக் புரியுதா? என்ன ஸ்ரீ சொல்றாங்க அவனிங்க, பைப்பு இங்கே இருக்கும்போது பேர்டு இங்கே இருந்தால் பேர்டு ஒய் இதுக்கு கீழே தான் இருக்குது, ஆனால் இப்போ கேம் ஓவர் ஆகக்கூடாது. ஏன்னா பேர்டு சந்திக்கவே இல்லை ரெண்டுமே. எப்போ நீ பேர்டு ஒய் கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும், எப்போனா அந்த பைப் இங்கே வரும்போது. அப்போ பேர்டுடைய எக்ஸும் பேர்டுடைய எக்ஸ் வேல்யூவும் பைப்போட எக்ஸ் வேல்யூவும் சேமாக இருக்கும்போது தான் நீ செக் பண்ணி பார்க்கணும் பேர்டு ஒய் கீழே இருக்கான்னு சொல்லிட்டு. அதான் நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா இருக்கா நீங்க, இதை எப்போ செக் பண்ண போகிறேன்னா, இஃப் பேர்டுடைய எக்ஸ் வேல்யூவும் ஓகே ஓகே இஸ் என்ன சொல்கிறது, அதாவது பேர்டு எக்ஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் பைப்போட எக்ஸ் வேல்யூ. பைப் எக்ஸை வச்சுருக்கோமா நம்ம, பைப்போட எக்ஸ் வச்சுருக்கோமா? ஆ பைப் டி எக்ஸ், பைப் டி எக்ஸ் பைப்புடைய டி எக்ஸ் பேர்டு எக்ஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் பைப் டி எக்ஸ் அண்ட் பேர்டு எக்ஸ் வேல்யூ இஸ் லெஸ்ஸர் தென் பைப் டி எக்ஸ் பிளஸ் பைப்படி வித், அதாவது பேர்டு வந்து இங்கிருந்து இங்கே வர்ற வரைக்கும் செக் பண்ணி பார்க்கணும். இங்கே அதாவது பேர்டு இங்கே ஆரம்பிச்சு பேர்டு இங்கே வரைக்கும் செக் பண்ணி பார்க்கணும். சரியா? பைப் பைப் இப்படி இருக்குன்னு சொன்னால், இப்படி இருக்குன்னு சொன்னால் பேர்டு இங்கே ஆரம்பிச்சு இங்கே பேர்டு வரைக்கும் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ என்ன அர்த்தம், அந்த பைப்போட எக்ஸ் வேல்யூவிலேருந்து பைப்போட வித்து, பைப்போட எவ்வளோ வித்து எவ்வளோ வந்துச்சு, பைப்போட வித்து எவ்வளோ வந்துச்சு இதில் பார்த்தோமே 50யா 68, பைப்போட 68 68 பிக்சல்ஸ் தாண்டற வரைக்கும் நீ செக் பண்ணி பார்க்கணும். அதனால என்ன பண்ணுறேன், இங்கே பிளஸ் 68 வரைக்கும் வரைக்கும் நீ செக் பண்ணி பார்க்கணும் பேர்ட் எக்ஸு. ஆமாம், 68லேருந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நான் செக் பண்ணி பார்க்கணும் பேர்டு ஒய் வந்து ஒரு காதா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே போதான்னு சொல்லிட்டு. நீ பாருங்கள் என்னாச்சு, எரர் வருதா? எது எரர் வருது, என்ன எரர் வருது? பேர்ட் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன். ஏன் ஓகே, பேர்ட் எக்ஸ் நம்ம கொடுக்கவே இல்லையா? ஓகே, பேர்ட் எக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் நம்ம? அது கான்ஸ்டன்ட் இல்லை ஆக்சுவலாக. என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் பேர்ட் எக்ஸு? பேர்ட் எக்ஸ் என்ன, 200. அப்போ 200 கொடுத்துடலாம், எதுக்கு தேவையில்லாமல். அப்போ நீ என்ன பண்ணணும்னு சொன்னால், இப்படி செக் பண்ணி பார்க்கணும். நல்லா கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. அதாவது பைப்போட எக்ஸ் தான் நீ செக் பண்ணி பார்க்கணும். பேர்ட் எக்ஸ் கான்ஸ்டன்ட்னால எப்படி செக் பண்ணணும்னா, பைப்போட எக்ஸ் வேல்யூ 200லேருந்து, பைப்போட எக்ஸ் வேல்யூ லெஸ்ஸர் தென் 200 பிளஸ் பேர்டுடைய வித். ஓகே, நான் உல்டாவா செக் பண்ணி பார்க்குறேன். சரியா? பேர்டு வித் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ பேர்டு வித்துன்னு எவ்வளோ வரும், 38. ஸோ 38 வரும் பிளஸ் 38. ட்ராயிங் பண்ணி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு நீங்கள் டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு சொன்னவொடனே நானும் சரி இமேஜ் வச்சே முடிக்கலாம்னு சரி பண்ணி இவ்வளோ லாஜிக்குள்ளே வர வேண்டியது இருக்கு. ட்ராயிங் பண்ணி பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ நம்ம இமேஜ் எடுத்து பண்ணுறதுனால இவ்வளோ புது புது லாஜிக்லாம் உள்ளே வருது. எனிவேஸ் பிரச்சனை இல்லை, எல்லாமே லேர்னிங் தான். ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்த்தா பிட்வீன், ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம். மறுபடியா? ஓகே டி எக்ஸா, இது வேறு. டி டி ஆ அந்த ட்ராயிங் வச்சு பண்ணுறது, நான் அதையும் வீடியோ இருக்குது, நான் என்ன பண்ணுறேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம்.
ஓகே இப்போ ஒர்க் அவுட் ஆகுது. இதே மேலே வச்சிருந்தேன்னு சொன்னால் என்னதுன்னு பார்ப்போமா. புரிஞ்சாது, புரியுதா? இப்போ நடக்குது, புரியுதா? பாருங்க பாருங்க, பேர்டு அதாவது பைப்போட எக்ஸ் பேர்டோட எக்ஸும் சேமாக இருக்கும்போது, அதாவது 200 இருக்கும்போது உள்ளே பாஸ் ஆகுதுன்னு பார்க்குது. இப்போ இருங்க, இப்போ கரெக்டாக பாஸ் ஆகும். இப்போ மேலே இருந்தால் பிரச்சனை இல்லை, சி இப்போ மேலே இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் கிட்ட வரும்போது, கிட்ட வரும்போது இருந்தாலும் க்ளோஸ் ஆயிரும், கேம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இது புரியுதா? நம்ம என்ன 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 பண்ணீங்கன்னு சொல்றேன், இந்த லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கலாம் சரியா? லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதில் பைத்தான் கான்செப்ட்னு பெருசாக எதுவும் இல்லை. நான் இஃப் ஃபார் ஒய்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், லாஜிக்கலாக திங்க் பண்ணுறது தான் இங்கே மேட்டர். ஓகே என்ன சொல்லியிருக்கேன், பைப்போட எக்ஸ் வேல்யூ, பைப் டாப் பைப்போட எக்ஸ் வேல்யூ பேர்டோட எக்ஸ் வேல்யூ கிட்ட வரும்போது, அந்த கேப்பில் இருக்கும்போது, அந்த கேப் என்னது, பேர்டோட எக்ஸ் வேல்யூ 200, பேர்டுடைய வித்து வந்து 38. ஏன் 38 போட்டோம்னா, பேர்டுடைய வித்து வந்து 38. அதான் நான் என்ன சொல்கிறேன், அந்த பைப்பு அதோடைய பேர்டுடைய பொசிஷன்லேருந்து பேர்டு தாண்டுற வரைக்கும் சொல்கிறேன் நான், அதான் அதுக்கு அர்த்தம். பேர்டு தாண்டுற வரைக்கும் அந்த பேர்டுடைய ஒய் வேல்யூ பைப்போடைய ஒய் வேல்யூவோட கம்மியாக இருந்துச்சுன்னா அவுட்டு. இது உங்களுக்கு புரியுதான்னு ஐ டோன்ட் நோ. ஆ ஆப்பா அதை பண்ணுறது வேற, இது நம்ம ஆப்பா பண்ணல, ஆப்பா தான் நம்ம வந்து சாஃப்ட் டெஸ்க்டாப் ஆப்பா பண்ணியிருக்கோம் சரியா? அதே மாதிரி அதே மாதிரி லெட்ஸே செகண்ட் ஒன் பாட்டம் பாட்டம் பைப் இருக்கு. பாட்டம் பைப் பார்த்தீங்கன்னா பாட்டம் பைப்பும் அதே மாதிரி தான், அதோடைய எக்ஸ் வேல்யூ ஓகே பாட்டம் பைப்பு இந்த இதுக்கிட்ட வரும்போது பேர்டுடைய ஒய் வேல்யூ கிரேட்டர் தென், ஓகே பாட்டம் ஒய் எங்கே, பாட்டம் பைப் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், எந்த பொசிஷனில் வச்சுருக்கோம் நம்ம பாட்டம் பைப்போட ஒய் வேல்யூ எங்கே வச்சுருக்கோம் நம்ம, பாட்டம் பைப்புடைய 400 வச்சுருக்கோம். ஸோ 400 மேலே போயிட்டாலே 350 வச்சுக்கோம், சேஃப்டிக்கு 350 வச்சுக்கலாம், 350 மேலே போயிட்டாலே அந்த இது அவுட்டு. இன்னொரு செஷன் நம்ம திருப்பி வைக்கணும்னு நினைக்கிறேன், வைக்கலாம், கொஞ்சம் லாஜிக்கை மட்டும் புரிகிற மாதிரி. ஓகே 350 ரொம்ப கம்மியாக, 400 சாரி லெஸ் தென் இல்லை கிரேட்டர் தென், ஐம் சாரி கிரேட்டர் தென் 350. 350 மேலே போயிட்டா அதாவது பேர்டு ஒய் வேல்யூ கீழே உள்ள பைப்புக்கோட ஒய் வேல்யூட மேலே போனா அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். ஓகே இப்போ பிரச்சனை இல்லை, இதே இப்போ கீழே கொஞ்சம் போயிடுச்சுன்னு சொன்னால் சரி அவ்வளோதான் அவுட்டு. ஓகே லாஸ்ட்டாக ஒரே ஒரு சேஞ்ச், ஒரே ஒரு சேஞ்சு, கேம் ஓவர் ஆயிடுச்சு, ஸ்கோர் மட்டும் அப்டேட் பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம ஃபாண்ட்டுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம காமிச்சிடுறேன், அதோட முடிச்சுக்கலாம் செஷனை. இதோடைய இன்னொரு வருஷன் நான் சொன்னேன்ல ட்ரா பண்ணி வரைகிறது, அது மேபி உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன், அதை மேபி அதை மேபி வில் ட்ரை டு யூஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே இதுதான் ஃபாண்ட் யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லை கூகுள் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும், பை கேம் டெக்ஸ்ட் பண்ணுறது அப்படின்னு போட்டு பாருங்கள், பை கேம் டெக்ஸ்ட் ஆப்ஷன் போட்டு போட்டு பார்த்தா அதே ஆப்ஷன் காட்டும் ஏதாச்சும். சர்டிஃபிகேட்டு எதுவும் பெருசாக இல்லாமா? சர்டிஃபிகேட் எதுவும் பெருசாக இல்லை, ஏன்னா இது வந்து ஃப்ரீ செஷன் இல்லை, ஃப்ரீ செஷன் சர்டிஃபிகேட்டு பெருசாக இல்லை. இதுக்காக மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் வந்தீங்கன்னா அதில் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் சரியா? சரி ஸோ ஃபைன், இப்போ வந்து இதான் இந்த லைன் கமெண்ட்ஸ், இதான் கமெண்ட் அதாவது ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்க, அப்புறம் வந்து ரெண்டர் பண்ணுற, அதாவது என்ன இது என்னென்னா முதல்ல ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறேன், என்ன ஃபாண்ட் சொல்லிட்டு இங்கே ஃபாண்ட் ஏரியல் அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம், ஏரியல் அந்த மாதிரி ஃபாண்ட்லாம் இல்லை ஃபோன் போட்டுக்கலாம், சைஸு ஃபாண்ட் சைஸு. நான் என்ன பண்ணுவேன், ஸ்கோர்னு முதல்ல ஒன்று காட்ட போகிறேன், ஸ்கோர்னு முதல்ல ஒன்று காட்டுவோம், எந்த இடத்துலன்னு சொன்னால் ஓகே எந்த இடத்துல கண்ட்ரோல் எக்ஸ் இங்கே பிளிட் பண்ணணும், அதாவது இதுக்கு மேலே பிளிட் பண்ணுங்கள், பேக்ரவுண்டுக்கு மேலே பிளிட் பண்ணால் கரெக்டாகும். ஸ்கோரை வந்து இது இதை ஸ்கோர்னு வச்சுக்கேன், ஃபாண்ட்டு ஸ்கோரு, ஸ்கோருங்கிற வேரியபிளில் ஸ்கோருங்கிற டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுறேன் சரியா? இது என்ன அர்த்தம், ஸ்கோருங்கிற வேரியபிளில்
ஸ்கோர் அப்படின்னு டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே ஸோ லெட் மீ ஷோ தட் அதை இங்கே ஸ்கோர் வேரியபிள் எங்கே காட்ட போகிறோம், ஸ்டார்டிங்கில் 20,20 இருக்கு, எங்கே வருதுன்னு பார்ப்போமா. என்னாச்சு, ப்ளூஸ் நாட் டிஃபைன்ட், அதனடா ப்ளூ கலர் ஆச்சு, கலர் இப்போ ஒயிட்னு வச்சுக்கலாம், ஒயிட் ஒயிட்னு வச்சுக்கிறேன். அட ஸ்க்ரீன் தான் டிஃபைண்டா, எந்த ஸ்க்ரீனு, ஓ மை ஸ்க்ரீன் மாற்றிட்டேமா, மை ஸ்க்ரீன் நிறைய எரர்ஸ் வருது. ஓகே ஸோ அதை வந்து ஓகே ஃபைன், மேலே ஸ்கோர் வந்துருச்சா, ஸ்கோர் வந்துச்சு. எப்போ ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகணும், டீஃபால்ட் ஸ்கோர் வேறு என்னது, டீஃபால்ட் பாயிண்ட்ஸ் என்னது, டீஃபால்ட் பாயிண்ட் 0. நான் பாயிண்ட்ஸையும் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக இது பண்ணோம், பாயிண்ட்ஸையும் நான் வந்து இது பண்ணும்ல, ஸோ பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். பாயிண்ட்ஸ் கூட அதே மாதிரி தான், இதே மாதிரி வைக்கலாம், பாயிண்ட்டுன்னு சேம் ஃபாண்ட் யூஸ் பண்ணேன், பாயிண்ட்டுக்கும் சேம் ஃபாண்ட்டு, டீஃபால்ட் அது வேல்யூ 0, டீஃபால்ட் அது வேல்யூ வந்து பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் தான் அது வேல்யூ. பாயிண்ட் டெக்ஸ்ட்னு வச்சுக்கலாம். எப்போம்மா பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் சொல்லுங்கள், அந்த லாஜிக் மட்டும் சொல்லுங்கள் பாப்போம் யாராச்சும். டீஃபால்ட்டாக பாயிண்ட் 0 சரியா, எப்போ வந்து பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகணும் அந்த லாஜிக் சொல்லுங்கள் பார்க்கலாம். பாயிண்ட் டெக்ஸ்ட்டு அதாவது பாயிண்ட் டெக்ஸ்ட்டை ரெண்டர் பண்ணுறேன், பாயிண்ட் டெக்ஸ்ட்டை வந்து ஆஃப்டர் கிராசிங் த பைப் கரெக்டாக, அப்போ திருப்பி பைப் இந்த இடத்துக்கு வரும் பார்த்தீங்களா, பைப் திருப்பி இந்த இடத்துக்கு வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ என்ன என்ன செய்யலாம், இப்போ டீஃபால்ட்டாக ஸ்கோர் 0 காட்டும், என்ன பண்ணுறேன், 20,20னா ஸ்கோர் மேலே காட்டும், அப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா, எக்ஸை வந்து 120 ஆக்கிறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்க்குறேன், அட என்ன சொல்கிறான், டெக்ஸ்ட் மஸ்ட் பி யூனிகோட் ஆர் பைஸ், இது வேறையா, ஓகே ஸ்ட்ரிங்காக மாற்றுங்க பாரு, ஓகே இது ஸ்ட்ரிங்காக மாற்றும் பாயிண்ட்ஸ், அதை இன்டீஜர் நீங்கள் காட்ட முடியாது வேலை, ஸோ பாயிண்ட்ஸ் இன்டீஜர் தான் பட் ஸ்ட்ரிங்காக மாற்றி நான் ஷோ பண்ணோம். ஓகே ஓகே அட பாயிண்ட் தப்பா போட்டுக்கணா, பாயிண்ட் டெக்ஸ்ட் எங்கே பாருக்கு, பாயிண்ட்டு டெக்ஸ்ட்டு, ஓகே ஏற மேலே ஏறாது, அவசரப்பட்டாலே இதான் பிரச்சனை. எனிவேஸ் இப்போ ஸ்கோர் 0 வருதா, இப்போ லாஜிக் எழுத போகிறோம், என்ன ஸ்கோர் லாஜிக் எழுத போகிறோம், இந்த பைப் ரெண்டு பைப் ஏதோ ஒரு பைப்பு ரெண்டில் ஏதோ ஒரு பைப்பு திருப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டாலே எனக்கு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிடணும், அதான் லாஜிக்கு. அப்போ தான் என்ன அர்த்தம், அந்த பேர்டு கரெக்டாக கிராஸிங்னு அர்த்தம். அப்போ என்ன போகிற போகிறேன்னா, திருப்பி என்ன போகிறேன், இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல திருப்பி பைப் 200 வந்துட்டாலே ஸ்கோர் பாயிண்ட்ஸ், பாயிண்ட்ஸா பாயிண்டா பாயிண்ட்ஸ், ஸோ பாயிண்ட்ஸ் ஈக்குவல்ஸ் டு பாயிண்ட்ஸ் ப்ளஸ் 1. ஓகே அவ்வளோதான், என்ன பண்ணிங்க பாரு, அந்த பைப்பு இந்த பைப்பு திருப்பி பல இடத்துக்கு வந்துட்டாலே பேர்டு கிராஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அதனால பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் கான்செப்ட், ரன் பண்ணி பார்த்தா பார்க்கலாம் என்னாச்சு, பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரில, வாட் ஹப்பன், பாயிண்ட்ஸ் ப்ளஸ் 1 கொடுத்தாச்சு, பாயிண்ட் டெக்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்கோம், ஒய் ஒரு கால, ஒய் ஒரு கால, ஒய் ஒரு கால இங்கேயும் போடணுமா, தேவையில்லையே, ஏன் ஒரு கால, அதாவது கிராஸ் பண்ணிட்டாலே எல்ஸ் கிராஸ் பண்ணிட்டாலே திருப்பி இங்கே வந்துடும், பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடும், திருப்பி பாயிண்டிங் 0 ஆக்குறாங்க இல்லையே, பாயிண்ட் டெக்ஸ்ட்டு
பாயிண்ட் டெஸ்ட் ஃபாண்ட் ரெண்டர் பண்ணியாச்சு. ட்ரூ வெயிட்டர் ஸ்ட்ரிங் பாயிண்ட்ஸ். லெட்ஸ் ரன் திஸ் அகைன் அண்ட் செக். ஓகே ஐ திங்க் வி ஹாவ் டு ரெண்டர் இட் அகைன். இதை வந்து திருப்பி மறுபடியும் உள்ள வைக்க நினைக்கிறேன். இதை திருப்பியும் வந்து ரெண்டர் பண்ணி தான் நம்ம வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வில் சி, வில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரிங் பாயிண்ட்ஸ் ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ஓகே வர பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே புரியுதா? ஏன் ரெண்டு ரெண்டாக இன்க்ரீஸ் ஆகுது? ஏன் டூ டூ இன்க்ரீஸ் ஆகுது? ஏன்னா ரெண்டு இடத்துல போட்டிருக்கோம், ஒன்றை தூக்கிடும். நம்ம பைப்பு ஏதாவது ஒரு பைப்பை தானாலே போதும்னு போட்டிருக்கணும்ல. ஏதாவது ஒரு பைப்பு தானாலே போதும், பைப் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். ஸோ ரெண்டு பேரில் போட்டிருக்கனால ஓகே. ஏன் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகலன்னு சொன்னால், பாயிண்ட்ஸோட வேல்யூ மாறும்போது முன்னாடி ரெண்டர் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம அந்த கிராஃபிக்கை டெக்ஸ்ட்டை இது பண்ணால் தான் இதாகுது. ஸோ தட்ஸ் இட், இவ்வளோதான். புரிஞ்சாது? நீங்கள் இதில் என்ன ஆட் பண்ணலாம்னு சொன்னால், என்ன ஆட் பண்ணலாம்னு சொன்னால், இப்போ கேம் ஓவர் ஆச்சுன்னா அப்படியே க்ளோஸ் ஆகுது இல்லை, விண்டோ க்ளோஸ் ஆகாமல் ஒரு 5 செகண்டுக்கு கேம் ஓவர்னு பெரிய டெக்ஸ்ட் வரணும். பெரிய டெக்ஸ்ட் வந்ததுக்கப்புறம் கேம் க்ளோஸ் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ப்ராப்பராக மற்ற அந்த பைப்லாம் ப்ராப்பராக இது பண்ணுங்கள். நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகே வீடியோ ஷேர் பண்ணுறேன், நான் அனுப்புகிறேன் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து பேர்டு வரைக்கும் நீங்கள் எல்லாம் கிளியராக இருக்கீங்கல்ல, பேர்டுடைய கான்செப்ட் எல்லாம் கிளியராக இருக்கீங்கல்ல, அந்த பைப்புடைய கான்செப்ட் தான் மேபி மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். மேபி நான் புதுசாக ட்ரை பண்ணனால, ஓகே புதுசாக ட்ரை பண்ணனால உங்களுக்கு வந்து இந்த பேர்டு அந்த பைப்புடைய கான்செப்ட், நான் எனக்கும் வந்து புதுசாக ட்ரை பண்ணனால நான் நிறைய ட்ரை ஹைட்ரேஷன்ஸ் போக வேண்டியதாக போச்சு. முன்னாடி நான் இன்னொரு எடிட் பண்ணேன்னு சொன்னால் பைப்பை வரைஞ்சேன். ஆக்சுவலாக வரைஞ்சி பண்ணோம், அது டைம் ஆகும்னு நினச்சி இது பண்ணால் கடைசியில் இது எவ்வளோ டைம் ஆகும்னு எதிர்பார்க்கல. எனிவேஸ் ரெண்டுமே ஷேர் பண்ணுறேன்னா, ஓகே ரெண்டுமே ஷேர் பண்ணுறேன். பட் என்னன்னா ப்ளீஸ் அந்த கோடை, நான் கோடு உங்களுக்கு லேட்டாக அனுப்புகிறேன், நீங்கள் முதல்ல வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது நல்ல ப்ராக்டிஸ் இல்லை. செஷன் அட்டன் பண்ணுங்கள், கோட் அப்படியே தூக்கி பேஸ் பண்ணி ட்ரை பண்ணுறது நல்ல செஷன் இல்லை. வீடியோவை பார்த்து கோட் அப்படியே டைப் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்து கோட் டைப் பண்ணுங்கள் வேணாம். சரியா வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் அப்புறம் கோட் லேட்டாக அனுப்புகிறேன், லேட்டாக அனுப்புகிறேன் கோட் உங்களுக்கு. ஓகேவா? செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாத்துக்கும். ஆரம்பத்துலேருந்து பைத்தான் கற்றுக்கல எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா செஷனு? ஹவ் வாஸ் த செஷன் ஃப்ரம் தி வெரி பிகினிங்? ஓகே ஓகே ஃபைன் 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 ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஃபைன் ஓகே. நான் அந்த குரூப்லேயும் வந்து ஒரு ஒரு போல் மாதிரி போடுறேன், ஃபீட்பேக் மாதிரி. அதில் நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை, ஐ மீன் ஜஸ்ட் போல் மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அந்த மென்டர்ஷிப் பற்றி அதையும் நான் குரூப்பில் ஃபார்ம் போடுறேன், அதையும் இது பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம யோசிப்போம். உங்கள் காலேஜ் வர முடியுதா இல்லை நீங்கள் செய்கிறீங்களா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். சரியா? கீப் லேர்னிங், நிறைய லேர்ன் பண்ணுங்கள். இப்போ இங்கே நம்ம சேனலில் யூடியூப் சேனல்லையே நிறைய வெப்ஸ் நிறைய இருக்குது. அதிலே போய் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் ஐடி எக்ஸ்பர்ட் எங்கள் காலில் வந்தீங்களே அந்த சேனல்லையே யூல் சி அ லாட் ஆஃப் திங்ஸ். அதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு யூ கேன் டிசைட். ஓகே டிஜிஎஸ் ஆல்ரெடி வந்திருக்கேனா? இப்போ தான் வர்றதில்லை, டிஜிஎஸ் ஏற்கனவே வந்திருக்கேன், இப்போ தான் வர்றதில்லை. வில் சி. ஓகே தேங்க்ஸ் ஜெய், தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் த திங். ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க, நல்லா நிறைய ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரமே யூ லேர்ன் லாட். நீங்கள் அந்த மென்டர்ஷிப் வந்தீங்கன்னா நம்ம டச்சில் இருந்துகிட்டே இருப்போம் கண்டிப்பாக. ஸோ அதில் இது பண்ணலாம். ஓகே டிஜிஎஸ் வந்திருக்கேனா? டிஜிஎஸ் வந்திருக்கேன். முத்தியம்மாள் இன்ஜினியரிங் காலேஜு எம்ஓயூலாம் சைன் பண்ணி ஒர்க் ஷாப்பு போன மாதமே கூப்பிட்றேன், நாங்கள் கூப்பிடல. இந்த மாதம் வாங்க, நாங்கள் இந்த மாதம் ஒன்றும் வரல, என்னன்னு தெரில. நானும் வெயிட் பண்ணி தான் இருக்கேன், நீங்கள் இந்த மாதம் கடைசி வந்துடுவீங்க டேட்லாம் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா இல்லை சார், ஏதோ எக்ஸாம் போயிட்டுருக்கு ஏதோ சொன்னாங்க, வரவேன் இப்போ வரேன் அப்புறம் வாங்க சார். நாங்கள் முத்தியம்மாள் சேலம், சேலம் தானே சொல்கிறீங்க? ஓ முத்தையல் ஆர்ட்ஸா? முத்தையல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆக்சுவலாக வந்து ஆர்ட்ஸ் தான் சொல்லுங்கள். சரி நீங்கள் ஹெச்ஓட்டை பேசி ஓகே பண்ணீங்கன்னா நான்
ஃப்ரீயாக கூட வந்து ஒரு அவேர்னஸ் செஷன், ஆக்சுவலாக வந்து நிறைய காலம் ஃப்ரீயாகவே அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீயாக வந்து வெபினார் செமினார் மாதிரி ஃப்ரீயாக எல்லா காலேஜும் கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி வந்து இது பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம், ஃபஸ்ட் இயருக்கும் ஜாயின் பண்ணலாம், அதில் பிரச்சனை இல்லை. மென்டர்ஷிப் இருக்கலாம், ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், சரியா? லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண முடியும், எதை எதை இன்ஸ்டால் பண்ண முடியல லேப்டாப்பில்? நாளைக்கு வந்து ஆக்சுவலாக நான் திண்டுக்கல் பிஎஸ்என்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் போகிறேன், 2 டே ஐஐடி ஒர்க் ஷாப் இருக்காங்க. ஸோ பிஎஸ்என்ஏ திண்டுக்கல் அங்கே போகிறோம் நாளைக்கு கிளம்பி, 2 டேஸ் ஐஐடி ஒர்க் ஷாப், ஐஓடி வித் ஆர்டினோ அண்ட் பைத்தான் அங்கே எடுக்கிறோம், அதனால் 2 டேஸ் அங்கே இருப்பேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் ஜாக்கிர் ஹுசைன் காலேஜ் எலியாங்குடி போகிறேன், அங்கே ஒரு 2 டேஸ் கிளாஸ் இருக்குது. அதுக்கு இடையில் சேலம்காக வெயிட்டிங், முத்தமிழ் காலேஜ் கூப்பிட்றாங்களான்னு தெரியல. சரி பார்க்கலாம், நான் சொல்கிறேன், இப்போ வந்துட்டு நான் சொல்கிறேன், டிஜிஎஸ் எப்போ வரும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சோனா காலேஜ் ஏற்கனவே வந்து செஷன் அவேர்னஸ் கொடுத்தவங்க என்ன ஒர்க் ஷாப் வைக்கல, சோனா இப்போ கொஞ்சம் பிஸியாகவே இருக்குது. நீங்கள் உங்கள் வச்சுட்டு பேச சொல்லுங்கள், நம்ம நான் வேணால் பேசுகிறேன் சோனா காலேஜ் பேசிவிட்டு உங்களுக்கு இது பண்ணேன். நீங்கள் ஒரு உங்கள் காலேஜ் வரணுன்னா 2 வீக்ஸ் முன்னாடி சொல்லுங்கள், 2 வீக்ஸ் முன்னாடி சொன்னால் நான் கரெக்டாக அலோகேட் பண்ணுவேன். இப்போ அக்டோபர் 1 வீக் வரையும் பிளாக்கு, அக்டோபர் 1 வீக் வரையும் கொஞ்சம் பிளாக் ஆகிருக்கு. அக்டோபர் 2 வீக்லன்னு சொல்லுங்கள், நான் இது பண்ணேன். அக்டோபர் 2 வீக் கூட, சாரி, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இதில் அக்டோபர் 12th 13th எம் ஓகே, நான் வர பார்க்குறேன். ஜேபிஆர் ஆல்ரெடி வந்திருக்கேன், மெக்கானிக்கல் பசங்களுக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே, உங்களுக்கு வந்திருக்கான், நீங்கள் மெக்கானிக்கலான்னு தெரியலையே. கேஜிஐஎஸ்எல்னா என்ன காலேஜ் அது? குங்குநாடா? கேஜிஎஸ்எல்னா ஓகே. ஏஎன்டி நிறைய காலேஜ் ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா சொல்லுங்கள், வரலாம் கண்டிப்பாக. ஓ, கேஜிஐஎஸ்எல் காலேஜ்னா என்ன காலேஜ் புரியலையே, அது என்னென்ன? குமரகுரு பக்கத்தில், சரி 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 ஓகே ஓகே. ஈரோடு செங்குந்தர் வந்திருக்கேன், நிறைய காலேஜ் இருக்குது, நாங்கள் இப்போ ஒரு 30 காலேஜ் கிட்டே போயிருக்கேன் நான் இப்போ வரைக்கும். எம்ஒஐசிஎம், ஐ மீன் நான் போன நிறைய காலேஜ் போயிருக்கேன், எம்ஒஐசிஎம் பண்ணது 30 காலேஜ் சைன் பண்ணியிருக்கோம். நான் கிட்டத்தட்ட 2015லேருந்து கிளாஸ் எடுத்துருக்கேன், கிட்ட ஒரு 50,000 பேருக்கு இப்போ எடுத்திருக்கேன் கிளாஸு. முகமது சதக்கு, முகமது இன்ஜினியரிங் காலேஜ் வந்தேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நான் வரேன், ஹெச்ஓடி பேசுவோம். எல்லாருமே என்ன பண்ணுங்கள், உங்கங்க இந்த மென்டர்ஷிப்புக்கு அந்த இது அமைச்சிருக்கேன்ல, அதை உங்கள் ஹெச்ஓடிஸ்க்கு அனுப்புங்க, டீச்சர்ஸுக்கு அனுப்புங்க, அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி இருக்குது நம்ம வர வைக்கலாமா, இல்லை முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி கூட பேசுங்களாட்டி, அது மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி பேச வேணாம் சார், ஃப்ரீயாகவே அவேர்னஸ் செஷன் கொடுக்குறாங்களாம், செமினார் எடுத்து கொடுக்குறாங்களாம், நல்லா கிளாஸ் எடுத்தாரு, நீங்கள் வந்து அவங்க செஷன் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் சொல்லுங்கள். நான் ஃப்ரீயாக முதல் செஷன் எடுக்கிறேன், ஃப்ரீயாக வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நம்ம அந்த மென்டர்ஷிப் பற்றியெல்லாம் பேசிக்கலாம். கவர்மெண்ட் காலேஜும் வரலாம், எந்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ், எந்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜும் வரலாம், எந்த காலேஜும் வரலாம். நான் சென்னையில் இருக்கேன், நான் சென்னையில் இருக்கேன், சென்னை மாதவரம் கிட்ட, கொடுங்கியூர், எம்ஆர் நகர் அங்கே இருக்கேன், சரியா? சரி ஓகே, இன்டர்ன்ஷிப் போகலாம், செகண்ட் இயரில் கூட நீங்கள் போகலாம், இன்டர்ன்ஷிப் போகலாம், இன்டர்ன்ஷிப்புக்கு எந்த இயர்லாம் அவசியம், இப்போ வேணால் போகலாம், நீங்கள் எவ்வளோ எத்தனை வாட்டி போனாலும் எப்போ போனாலும் யூஸ்ஃபுல் தான், சரியா? சரி ஓகே கைஸ், வீ வைண்ட் அப் வித் திஸ், இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, வாட்ஸ்அப் எனக்கு பண்ணுங்கள், ஏதாவது வாட்ஸ்அப் பண்ணுங்கள், குரூப்பில் மேபி மெசேஜிங் டிசேபிளாக இருக்கும். யார் வேணால் ஜாயின் பண்ணலாம்ப்பா, எந்த டிகிரி என்ன இயர் எதுவுமே மேட்டர் இல்லை, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கான ப்ரைஸ் தான் அது, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், நீங்கள் வந்து இதாக இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இந்த ரெண்டு இருந்தால் யார் வேணால் வேணும், நான் குரூப்பில் ஃபார்ம் அனுப்புகிறேன், நீங்கள் குரூப்பில் அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி சொல்லுங்கள், நான் வில் கால் யூ, யாரெல்லாம் ஃபில் பண்ணீங்களோ நான் கால் பண்ணி உங்கள் டைமிங் என்ன எப்படிலாம் கேட்டுட்டு நான் முடிவு பண்ணி உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கோ, சரியா? சரி ஓகே கைஸ், வில் வைண்ட் அப். ஓகே, பாஸ் டோட் நீங்கள் என்ன வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தனியாக, நான் என்ன சொல்கிறேன், பாஸ் டோட் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு ஏதாவது முடிவு பண்ணலாம், நான் பாஸ் பண்ணுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, டேக் கேர், குட் நைட், இன்னும் மீதி உள்ள நாள் என்ஜாய் பண்ணுங்கள், மறுபடியும் ஏதாச்சும் செஷனில் சந்திப்போம், ஹோப்ஃபுல்லி இன் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், சரியா? பை பை கெஸ், டேக் கேர், சி யூ, யா, தேங்க்யூ.